நம்ம பாடிய பாடல் அதுதான், குறையில்லை ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை. ஆமென், ஆமென். இயேசு சிஷ்யர்கள் பாட்டு கேட்டாரே, நீங்க என்ன நம்பி வந்தீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்க, உங்களுக்கு ஏதாகிலும் குறை இருந்ததா? ஒரு குறையில் என்று சொன்னாரே, அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார், அதே தேவன் நம்மோட உயிருள்ள தேவனா இருக்கிறார். அவரை நம்பி வந்த ஒருவரையும் அவரை புறம்பே தழுகிற தேவன் அல்லவே, 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 அல்லவே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி இருந்த பட்டினியா கிடக்கும், என் கர்த்தரை தேடுவர்களுக்கோ குறைவில்லை. உங்க விசுவாசத்தை கத்தர் பார்க்கிறாரு. இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், கொஞ்சம் பலன் இருந்தும், நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடினால், இந்த வருஷத்தில் எத்தனையோ குறைவுகள் வந்தது, இந்த வருஷத்தில் எத்தனையோ குறைவுகள் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் நம்ம எழும்ப முடியாதுன்னு சொல்லி நினைச்ச விளையிலும் கர்த்தர் நம்மை மீண்டும் பலப்படுத்தி நிறைவாய் 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 இன்றைக்கு அப்படி சமூகத்து சாட்சியை நிறுத்திருக்கிறாரு. அந்த அந்த தேவனுக்கு நன்றி சத்தி பிசாசு வைக்கப்படும்படியாக நல்ல உற்சாகமாய் கரலை தருக்கு நாம் ஏற்படுத்துவோமா? ஆமென், 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 ஆமென். சத்ருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாது, நான் விழுந்திருந்தாலும் எழுந்திருப்பேன். குறைவை என்னை புலம்புவாதை இருத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால், அம்மை குறைவை என்னை புலம்புவாதை இருத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர். நொருசு சொல்லுமா, குறைவை என்னை புலம்புவாதை இருத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா, இனி குறைவை என்னை புலம்புவாதை இருத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளையும் இல்லை, இல்லை என்பது ஆமென், தொல்லை இல்லையே, குறைவு இல்லை, குறைவு இல்லையே, இல்லையே, தொல்லை இல்லையே, இல்லையே, குறைவு இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த குறைவு மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்த குறைவு மாறுமே, மாறுதே எல்லாம், மாறுதே, மாறுதே எல்லாம், மாறுதே, மாறுதே எல்லாம், மாறுதே, மாறுதே எல்லாம், மாறுதே, ஆமே மாறுதே, மாறுதே என்று பாடுவோமா? மாறுதே எல்லாம், மாறுதே குறைவு, மாறுதே எல்லாம், மாறுதே வியாதி, மாறுதே எல்லாம், மாறுதே துக்கம், மாறுதே எல்லாம், மாறுதே சாபம், மாறுதே எல்லாம், மாறுதே கண்ணீர், மாறுதே எல்லாம், மாறுதே, மாறுதே எல்லாம், மாறுதே. கத்தனமை தொட்டு சுகப்படுத்தபடினால், எல்லா குறைவு நிறைவாக்கிறபடினால், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அப்பாவுக்கு நன்றி சொல்லி கதை துதிப்போமா? ரேகனத ரகனத ரகனகனமா சகதலகரத ரகனத ரகனகனகனமா ஓரியா ஷேகினா சகதி ரகனத ரகனகனபா ரே ரகனகனமா லகுதிய ரகனத சகத ரகனத ரகனகனமா ஷேகத ரகனத 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 குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே, குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே, பாதையெல்லாம் போகுமே, உன் பாதையெல்லாம் நீயாய் தொழிந்திடுமே, பாதையெல்லாம்
அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். எமக்கு வாக்களித்தா தேவ இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். பழி நடக்கும் அதிசயம் நடந்திடுவே, செங்கடலும் வழி தீரக்கும் ஓர் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. விசுவாசமே படுமா? சிறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஒருவரும் அதை ஒரு காலமும் கூட்டுவதில்லை. ஒருவரும் கூட்டாது கூடாது நினைக்க திறக்கப்படும். ஒருவரும் திறக்கக்கூடாது நினைக்க புட்டியுமாக தேவன் நம்மோடு இருக்கிறார். என்னை அதிசயம் காண செய்வார், அற்புதம் கண்டிடுவே. என்னை அதிசயம் காண செய்வார், அற்புதம் கண்டிடுவே. வழி நடக்கும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடக்கும் ஓர் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. மனதிரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரவே. அவாந்திர வழிகளில் வழி உண்டாக்குகிற தேவன், வற்றாத நீரில் செப்பதும் வளமிக்க தோட்டத்தை போதும் நம்மை மாற்றுகிற தேவன் நம்மை வழி நடத்துகிறார். ஆமென், ஆமென், ஆமென். என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். ஆமென், ஆமென். என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். எனக்கு வாக்களித்தார் தேவன், அதை நிறைவேற்ற வந்து விட்டார். எனக்கு வாக்களித்தார் எனக்கு வாக்களித்தார் தேவன், அதை நிறைவேற்ற வந்து விட்டார். எனக்கு வாக்களித்தார் தேவன், அதை நிறைவேற்ற வந்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்க வல்லமில்ல தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்து அறிக்கை செய்து கர்த்தரை சோதிக்க 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 கர்த்தரை சோதிக்க கர்த்தரை உயர்த்த கர்த்தரை மகிமைப்படுத்த எல்லா குறிவுகள் இன்றைக்கு கர்த்தர் நிறைவாக்கி முடிக்க வல்லமில்ல தேவன் இருக்கிறார். ஓரியா சகதலகரமா சிகதலகனமா சிகதலகரதலகனகனமோ. அன்றைக்கு ஒரு கர்த்தருடைய தாசன் சொல்கிறார், நாளைக்கு இந்நேரத்தில் உங்களுக்கு அப்பம் கிடைக்கும், தானியம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஜனங்கள் எல்லாம் சோர்ந்து போனாங்க, சொன்னாங்க முடியாதே. அங்க ஒரு மந்திரி சொல்றான், முடியாதே, இது மனுஷனால் முடியாததான், ஆனால் தேவனால் கூடும். எந்த குறைவுடன் நீங்க வந்திருக்கிறீங்களோ அதை நாங்க அறியோம், ஆனா தேவன் அறிவாரு. நிச்சயமாகவே நாளை தினத்தில் ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்கள் மத்தியிலே செய்து உங்கள் நாமத்தை உங்களை கர்த்தர் உயர்த்தி உங்கள் சத்துருந்தாக தலையை உயர்த்த போகிறாரு. தேவ பிள்ளையே, எல்லா குறைவுகளும் நிறைவாக்குற தேவன் நம்மோட இருக்கிறபடியினால் கர்த்தர்களை சுத்தி கட்ட துதிப்போமா? இது மனுஷனால் முடியாது, பலத்தனமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, என்னுடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொன்னாரு. நிறைவாக்குவார் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்தி. துக்கம் இருக்கு, கரவலை இருக்கு, கண்ணீர் இருக்கு, பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு, குறைவு இருக்கு, ஆனாலும் என் தேவனுக்குள்ளாக நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். பல
பாஸ்டர் இந்த பாட்டை பாடும் பொழுது புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை உயர்த்திடும் சொல்லி பாடும் பொழுது ஒரு பாடலை ஆகிய நினைப்பூட்டினார். ஒரு பக்தன் பாடுகிறார், எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி நான் நினைச்சேன், ஆனால் தேவன் அந்த புல் ஸ்டாப்பை கொமாவா மாத்தி என் வாழ்க்கையை மீண்டும் துவங்கி ஓடுபடைய உதவி செய்தார். இந்த வருஷத்தின் முடிவில் வந்திருக்கிறீங்களப்பா, நீங்க சொன்ன வாக்கு திட்டங்கள் நிறைவேறவில்லையே, தேவன் எல்லாவற்றையும் 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 அதனதில் காலத்தில் நேர்த்தியாய் சேகர தேவன் இந்த மாதத்தில் கத்தர் கொடுத்த வாக்குதின்படி சங்கீதம் 24 படி உங்கள் மன விருப்பத்தின்படியே கத்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்தருளுவார். தேவ பிள்ளையே, ஒரே ஒரு காரியம் நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பாட்டியம்மா இருக்கும்போது சொல்லுவாங்க, நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணணுமா, தேவனே இந்த மாதத்தின் முடிவுக்குள்ளாக இதை நீங்க செஞ்சீங்கன்னா நான் சாட்சி சொல்வேன், தேவனே நீங்க இந்த மாதத்துக்குள்ள இதை செஞ்சீங்க, நான் இந்த காணிக்க கத்திருக்கின்ற கொடுப்பேன். இந்த பொருத்தனை செஞ்சு இன்னும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. சங்கீதம் 24 படி கத்த உங்கள் மன விருப்பத்தின்படி செய்தருளி இந்த மாதத்தின் முடிவுக்குள்ளாக உங்கள் எல்லா குறைவுகளையும் கத்த நிறைவாக்கி வல்லமில்ல தேவனா நிறுத்த ஆயத்தமாயுள்ள தேவனா இருக்கிறார். He will never let you down, my child of God. உங்களை ஒருபோதும் கீழ விடுகிற தேவன் இல்ல. तुम्हें कभी परमेश्वर निराश नहीं करेगा. वो कहता है कि मैं तुम्हारे सारे जरूरतों को पूरा करने वाले खुदा है. वो तुम्हें कभी लज्जित नहीं होने देगा. सिर्फ मन्नत मांगो और परमेश्वर उस मन्नत को पूरा करेगा और आप भी उसको दिया हुआ उस वादा को पूरा कीजिए. परमेश्वर जरूर तुम्हारे सारे मन्नतों को पूरा करेगा. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்த இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தேன். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்த இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயிரின் பெருமை எல்லாம் உம்மொருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயிரின் நீர் மட்டும் பெருகணும் அசப்பா, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், உம்மை ஆராதிக்கின்றோம்,
பேசலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆவியானவரே, மகா இரக்கமும் கிருபை உள்ளவரே, நன்றி உலகத்தோடு சோதரிக்கிறாப்பா. உண்மை துதிக்கிறோம், மயம்படுத்துகிறோம் ஆண்டவரே, வாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, வணங்குகிறோம் ஆண்டவரே, வரவேற்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிற சோதரிக்கு ஆண்டவரே. எங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் ஆண்டவரே மகிமையிலே நிறைவாக்க வேண்டுமா ஜபிக்கிறேன் சோதரிக்கு ஆண்டவரே. நீ நிறைவுள்ள தேவனாக இருக்கிறனால துதிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய குறைகளெல்லாம் அகற்றி துதிக்கிற சோதரண்டவரே. எல்லா வகையிலும் நிறைவாக்கி தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறாண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் நிறைவாக்க வேண்டுமா ஜபிக்கிற சோதரிக்கு ஆண்டவரே. எங்களால் நிறைவாக்க ஒன்றுமாக ஆண்டவரே. உடைய வசனத்தினாலும் துதிக்கிற மாதிரி, சத்தியத்தினாலும் ஆண்டவரே, உடைய கிருபையினாலும் ஒவ்வொருவரும் எங்களுக்கு நிறைவாக்க வேண்டுமா ஜபிக்கிறாண்டவரே. சபையின் குறைகள் அகத்தி ஆண்டவரை நிறைவு கொடுக்க வேண்டுமா ஜபிக்கிறாண்டவரே. ஆண்டவரே ஹலோ, அதே போல துதிக்கிற சோதரி ஆண்டவரே, ஊழியக்காரங்களுடைய குறைகள் அகத்தி ஆண்டவர் நிறைவாக்க வேண்டுமா ஜபிக்கிறாண்டவரே. சபையினார் குறைகள் அகத்தி நிறைவாக்க வேண்டுமா ஜபிக்கிற சோதரண்டவரே. துதிக்கிற சோதரண்டவரே, தேவனிடத்தில் அன்பு கூறுவது சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று சொல்லிக்கிறவரே. எல்லாம் துதிக்கிற சோதரவரே, சபையில் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்க வேண்டுமா ஜபிக்கிற சோதரண்டவரே. ஹல்லேலூயா துதிக்கிற ஆண்டவர், அதே போல துதிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா நீங்கள் துதிக்கிற சோதரி, நான் சொன்னதை செய்யும் மூலம் உங்களை கைவிடவே மாட்டேன் சொன்னேன். சபைக்கு சொன்னது ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவரை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறவரே, ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற, வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சோதரண்டவரே. இப்பொழுது துதிக்கிற சோதரண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரங்கள் உங்களுடைய கரத்தில் கண்ட ஒப்புக்கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் துதிக்கிறாண்டவரே. அதனுடைய பிரச்சனத்தால் நிரப்புங்காண்டவர் துதிக்கிறாண்டவரே. இப்படி கிருபையினால் நிரப்புங்காண்டவரை துதிக்கிறவரே. இப்படி வல்லமையினால் நிரப்புங்காண்டவர் துதிக்கிறவரே. இப்படி கிருபையின் வார்த்தைகளை துதிக்கிறாண்டவரே. இப்படி கிருபை வார்த்தைகள், இப்படி கிருபையின் வசனத்தை, இப்படி சிபிரின் சத்தியத்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறாண்டவரே. இப்படி கிருபையினால் ஞானத்தை நிரப்பி ஒவ்வொருக்கும் பகிர்ந்து கொடுக்க ஆண்டவரே. வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற, நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். பேசுறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியான பேசுகிறேன் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியை நீங்கள் அவர்களால் பேசி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறவரே. வந்தவர்கள் துதிக்கிற, வந்த வண்ணமாக போகக்கூடாது ஆண்டவரே. வந்தவர்கள் ஒவ்வொருவரும் குறைவில் நிறை அகட்டி ஆண்டவர் நிறைய ஆண்டவர் எனக்கு நிறைவு தந்தார், ஆசீர்வாதத்தை தந்தார், நன்மை தந்தார் ஆண்டவரே, சுகத்தை தந்தார், ஆரோக்கியம் தந்தார் சொல்லத்தக்க ஆண்டவரே. இப்பொழுது உங்கள் ஊழியக்காரம் பேசி ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற சோதரண்டவரே. புதிய ஆண்டிலும் ஆண்டவரே சபையில் ஒரு புதிய காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. பெரிய காரியங்கள் நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு ஆண்டவரே, பெரிய காரியங்களை புதிய ஆண்டில் செய்வதற்காக மக்கள் நன்றி சொல்ல ஆண்டவரே. புதிய காரியத்தை செய்வதே சொல்லி புதிய காரியத்தை செய்து ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். வழி நடத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவி நாமத்தான் ஜெபங்களை ஜீவனுள்ள பிதாவே. தள்ளி வாங்கம்மா, கொஞ்சம் முன்னாலும் தள்ளி வாங்கம்மா. பின்னால் இருக்க உட்காந்துருக்காங்க. ஜீசஸ் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோபு 5:9, யோப் 5:9. அய்யூப்கே 5வது அத்தியாயம் உஸ்கே 9வது வசனம். 9:10. Chapter 9 verse 10. Aur 9 adhyas ka 10 vachan. Irandum ore kaaryam solugirathu. Ye dono vachaname ekhi vishaya bataya gaya hai. Araindu mudiyada periya kaaryangalaiyum enni mudiyada adisayangalaiyum avar seigirar. Jaanch parak nahi paaye se bade kaamon ko aur anginit adbhuton ko karne wala parmeshwar. Avar seigirar. Wo karta hai. Ella cholunga avar seigirar. Sabhi log bolenge parmeshwar karta hai. Chaluma avar seigirar. Wo karta hai. Hallelujah. Hallelujah. அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். பரமேஸ்வர் ஹி சப் குச் கர்னே வாலா ஹை. நம்ம செஞ்சு செய்ய முடியாது. ஹம் குச் நஹி கர் சக்தே ஹை. அதான் 126 சங்கீதம் 2:3 வசனத்துல, சாம்ஸ் 126:2-3 ல பஜன் சங்கீதம் 126 உஸ்கா தூஸ்ரா தீஸ்ரா வசனம் மே. முதல்ல எல்லாரும் சொல்றாங்களா, பஹலே சபி லோக் கேதே தே, கர்த்தர் இவங்களுக்கு பெரிய காரியம் செய்தார். பரமேஸ்வர் இன்கே லிய படே காமோ கோ கியா ஹை. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். பரமேஸ்வர் இன்கே லிய படே காமோ கோ கியா. இந்த அங்கங்க பேசிக்கிட்டாங்க. ஐசே யஹா வஹா போல்தே தே. 3வது வசனத்துல தான் தீஸ்ரா வசனம் மே, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். பரமேஸ்வர் ஹமே மகான் காமோ கோ கியா. இது நிமித்த மகிழ்ந்திருக்கிறோம். ஆர் இஸ் நிமித்த ஹம் லோ குஷியா மனாயே. சொல்றவங்க மட்டும் நல்லா கையில தரப்பா சோதரிங்க பாப்போம். ஐசே கேன வல ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். பரமேஸ்வர் ஹமே படே காமோ கோ கியா ஹை. ஆமென் ஆமென். 2 மாதங்களுக்கு முதாக அப்படியே சரோஜாம்மாவுடைய கணவனாரும் என்னுடைய மைத்துனரும் ஆகிய செல்வினிட்டர் ஐயாவுக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. பிஸ் லைக் தோ தின் தோ மேனே கே பேலே தோ மேனே கே பேலே அச்சானக் மேரி பெஹன் கே ஜோ ஹஸ்பண்ட் ஹை உன்கோ அச்சானக் ஹார்ட் அட்டாக் ஆ கயா. அது சிவியர் அட்டாக். வோ பே எக் சிவியர் அட்டாக் தா. அவங்க மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. வோ பேஹோஷ் ஹோகர் கிர கயே தே. டாக்டர் கிட்ட கொண்டு சென்றப்ப டாக்டர் சொன்னாங்க இது ரொம்ப சிவியர் அட்டாக். ஜப் டாக்டர் கே பாஸ் லெக்கர் கயே தே டாக்டரோ நே கஹா கி யே பஹோத் ஹி சிவியர் அட்டாக் தா. ஆனால் ஒன்றும் இல்லை, சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐசே ஓ சம்பால் ரே தே தோட தின். ஆனால் கடந்த மாதத்தில் அவங்களுக்கு ஆன்ஜியோ டெஸ்டிங் பண்ணாங்க, ஆன்ஜியோகிராஃபி டெஸ்ட் பண்ணாங்க. அவர் பிச்சில மேனா உன்கே இல்லை ஆன்ஜியோகிராம் டெஸ்ட் கே தே. அதன் பின்பு தெரிய வந்தது அவங்களுக்கு ஒன்னு இல்லை இன்னும் இல்ல 13 பிளாக் இருக்குதுன்னு. உஸ்கே பாத் மாலும் படக்கி உனக்கு அந்த 13 பிளாக் தாக்கிறது. அவங்களுக்கு அவர் ரொம்ப சீரியஸ் என்னுடைய மகளும் மருமகனும் இரவே சேலத்துக்கு போய் அங்கேயே தங்கி மறுநாள்
डॉक्टर को कोंडो पे எல்லா டெஸ்டும் பண்ணாங்க वो बहुत ही सीरियस है करके जानकर मेरी बेटी और मेरे दामाद दोनों मिलकर रात को ही चले गए सेलम में जाकर उनको एडमिट किए அதே போல மறுநாள் அவங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க उसी तरह दूसरे दिन भी सारे टेस्ट को करवाए अब क्रिस्टोफर சொன்னாங்க तब भाई क्रिस्टोफर ने कहा அப்பா சொன்னா ஆச்சரியப்படுவீங்க அப்பா अगर मैं कहूं तो आप आश्चर्य हो जाएंगे कितने ब्लॉक தெரியுமா कितने ब्लॉक है मालूम है 13 ब्लॉक 13 ब्लॉक है हालेलुया हालेलुया மறுபடியும் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக அவங்களுக்கு அதிகமா நெஞ்சுவலி வந்துட்டு फिर भी 2 हफ्ते पहले अभी बहुत सारा उनको छाती का दर्द आ गया था மறுபடியும் கோயம்புத்தூர்ல இருக்க பெரிய ஹாஸ்பிடல்ல கேஜி ஹாஸ்பிடல்ல டெஸ்ட் பண்ணாங்க फिर கோயம்புத்தூர் में सबसे बड़ा हॉस्पिटल डीजे हॉस्पिटल में उनको चेक किए अब डॉक्टर சொன்னார் डॉक्टर ने कहा हार्ट க்கு போகிற மூன்று இரத்த குழாய்கள் அதனுடைய மூன்று வால்விலையும் அடைப்பு இருக்குது हार्ट க்கு जाने वाला तीन जो वेन्स है उस पे तीनों में ब्लॉक है இரத்தம் போவதுக்கு சான்ஸ் இல்ல खून जाने के लिए कोई मौका ही नहीं है फुल्ला ब्लॉक ஆயிடு पूरा बंद हो गया है எப்படி தான் அவங்க பிழைக்கறாங்களோ தெரியல आप कैसे जी रहे हैं हमें नहीं मालूम है அப்பள தானுடைய அத சொன்னாங்க ஆமா तभी मेरे बहन का हस्बैंड ने कहा நடக்கும் போதெல்லாம் மூச்சு முட்டிட்டு வரது அப்படினாங்க हां मैं चलते समय मेरा सांस बहुत फूलता है அப்புறம் டாக்டர் சொன்னாங்க கட்டாயம் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் तब डॉक्टर ने कहा कि तुमको ऑपरेशन करना ही पड़ेगा நான் அமெரிக்காமில் இருக்கும்போதே இந்த நாட்கள் அவர்களை போய் பார்க்க வேண்டும் என்று தீர்மானித்து நான் ஏற்கனவே ஒன் வே டிக்கெட் போட்டுட்டேன் क्योंकि मैं जब मैं अमेरिका में थे तभी मैंने निर्णय किया था कि इन दिनों में जाकर उनको मिलूंगा करके पहले से मैं टिकट श्रीलंका போதுக்குண்டாக அவர்களை பார்த்துட்டு தான் சென்றேன் मैं वहां श्रीलंका जाने से पहले उनको देखकर ही गया था எப்படியாவது அவர்களை போய் பார்க்க வேண்டும் कैसे भी उनको देखना चाहिए அதான் சவாக்கிழமை இங்கிருந்து பிரயாணம் பட்ட போனேன் इसलिए यहां से मंगलवार को मैं सफर किया போன கிழமை அங்க போய் சேர்ந்திருக்க வேண்டும் और बुधवार को वहां जाकर पहुंचना था ஆனா எனக்கு சபைக்கான சில காரியங்கள் எல்லாம் எனக்கு திருநெல்வேலியில வாங்க வேண்டியதா இருந்தது और கலிசிக்கல कुछ चीजों को मुझे திருநெல்வேலி में खरीदना था அப்பளதான் செய்தி வந்தது மத்தளம்பாறையில ஊளியம் சேகர ஊளியக்காரர் இல்லமா அது ஒண்ணும் இல்ல பிரச்சனை கொஞ்சம் அங்கங்க காற்றுடைய அசந்த வரல ஹalleluya ஹalleluya அது ஒண்ணும் செய்யாது என்னுடைய ஒரு என்ன அது பலனும் சொல்வீங்களோ என்னும் சொல்வீங்களோ பிரசங்க ஆரம்பிச்சது நடி கூடாது देखो मेरा कमजोरी क्या बल क्या है मुझे नहीं मालूम लेकिन संदेश शुरू होने से पानी नहीं अरे कार्यदा रत्नंबालय பாத்தீங்களா उसी विषय को आप रत्नंबालय कभी देखे लोक लोक ने இருமனாங்க தண்ணி தொட மாட்டாங்க अच्छे खास रहते लेकिन पानी नहीं पिए हालेलुया हालेलुया உள்ள ஒரு ஊற்று ஊறி ஊறிட்டே இருக்குது अंदर एक नदी जो है उत्पन्न हो रही है सोता सोता யோவான் 4:14 படி ஜான் 4:14 படி யோவான் 4:14 के अनुसार ஒரு ஊற்று ஊறிட்டே இருக்குது एक सोता जो है वहां उत्पन्न हुआ है हालेलुया हालेलुया அதான் கர்த்தர் பார்த்துக்குவார் वो परमेश्वर देख लेता அங்கங்க அந்த மசாலா வடை வந்தேனோ இது அது வேற ஒண்ணு இல்ல वो मसाला वड़ा थोड़ा तकलीफ दे रहा है वाड़ा இல்ல மசாலா கவ் खुशबू वाड़ावा यार சண்டை கத்துறாங்க வாடன கூப்பிடுறாங்க ஓகே God bless you hallelujah hallelujah सो அவங்களுடைய தாயார் ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு காலையில நான் மெசேஜ் அனுப்புறாங்க उनके माताजी बहुत सीरियस है करके सुबह मुझे मैसेज भेजे सो 4 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அம்மா எப்படி இருக்காங்கன்னு 4 बजे मैंने फोन करके पूछा कि मां कैसा है करके பாஸ்டர் மத்தியான அம்மா மரிச்சிட்டாங்க அப்படினாங்க उन्होंने कहा कि பாஸ்டர் மா दोपहर को गुजर गए करके நான் நிஜமே அவங்க கர்த்தருக்காக விசுவாச பாதையில வெளிய வந்துட்டாங்க वो परमेश्वर के लिए विश्वास के रास्ते में குடும்பத்தார் எல்லாரும் அவருக்கு விரோதமா இருக்காங்க पूरे परिवार वाले उनके विरुद्ध में है சோ உங்களுக்கு போய் ஆறுதல் இருந்தா நல்லா இருக்குமே उनके लिए तसल्ली बने तो अच्छा होगा ना அவருடைய வண்டி திரும்பிடு ऐसे मेरा गाड़ी टर्न ले लिया நேர நாகர்கோயில் போய் அப்புறம் அஞ்சு கிராமத்து போய் சேர்ந்துட்டேன் सीधा நாகர்கோயில் கே फिर அஞ்சு கிராமம் चला गया அங்க சிஸ்டர் விந்தாரகே சொல்லலன கோவம் வந்துருங்க உங்களுக்கு சிஸ்டர் விந்தாரகே சொல்லல சிஸ்டர் விந்தாரைக்கு नहीं बोला उनको انا கன்னியாகுமரிக்கு பக்கத்துல क्योंकि कन्याकुमारी के बाजू में ही है सो அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் போனது मैं वहां गए तो उनको बहुत खुश हुआ सो வேளக்கிழமை அந்த அடக்காரெல்லாம் முடித்து விட்டு மறுபடியும் கிளம்பி வெள்ளிக்கிழமை காலையில நான் கோயம்புத்தூர் போய் சேர்ந்தேன் और गुरुवार को दफनाने की आराधना खत्म हो गई फिर शुक्रवार को सुबह जाकर मैं कोयंबटूर पहुंच गया வெள்ளிக்கிழமை காலையில தான் ஆபரேஷன் ரெண்டு டாக்டர் சொல்லிதாங்க और शुक्रवार को सुबह ही ऑपरेशन करके डॉक्टर ने कहा था सो அவங்க ஐசியூக்குள்ள போறதுக்கு முன்னால அவங்களுக்கு ஜோம் பண்ணேன் आईसीयू में जाने से पहले उनके लिए प्रार्थना किया हमने नेरला பார்க்க முடியல उनको सीधा देख नहीं पाया फोन ले जॉम பண்ணே फोन में प्रार्थना किया अच्छा ना உங்களுக்கு ஆண்டர் வாக்குத்தம் கொடுத்துட்டாரா அப்படினே मैंने उनको पूछा कि आप परमेश्वर आपको प्रतिज्ञा दिया है क्या हां कतर காலையிலே பேசிட்டாரு हां सुबह परमेश्वर बोल दिया आदि 32:30 जेनेसिस 32:30 उत्पत्ति के 32 अध्याय 30 वचन देवने முகமாய் கண்டேன் परमेश्वर को मैंने आमने सामने देखा हुई तभी பிழைத்தேன் और मैं बचा मेरा जान बच गया मेरा जान बच गया
நான் அப்ப உங்களுக்கு ஜீவன் தான் கவலைப்படாதங்க. தோத்திரம் 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 தைரியம் உள்ள போங்க. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த ஆயுசு நாட்களால் நான் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். தைரியமா போங்க அப்படின்ட்டு உள்ள போயிட்டாங்க. பிற பார்க்க வந்தா சொன்னாங்க இனி பார்க்க முடியாது. நரசம்மா இருக்கிறாங்க நல்ல இப்போ மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு. இரண்டாவது நீங்க வாங்க. ரெண்டு வாரத்துக்கு முன்னால டாக்டர் டெஸ்ட் பண்ண போனாங்க. தோ சப்தா பேல டாக்டர் கே டெஸ்ட் करने गए. அவங்கள கூட்டி போனா ஜாஸ்பர் பாப்பா தான் ஸ்கூட்டர்ல கூட்டி போனான். தோ उनको ஜாஸ்பர் जो उनका போதி 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 जो है उनको ஸ்கூட்டர் में लेके गया. டாக்டர் விட்டு உள்ள அவங்க போயிட்டாங்க. वो अंदर டாக்டர் கே பாஸ் चले गए. இவன் நின்னு நின்னு பார்த்தா ரொம்ப நேரம் ஆச்சு. ये खड़ी खड़ी है बहुत देर हो गई है. வெளிய ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டா. बाहर आइसक्रीम खाने चली गई.
அந்த வேலையில டாக்டர் அவங்ககிட்ட எல்லாம் போட்டு உடைச்சிட்டாங்க. உஸ் சமயம் டாக்டர் ने उनको सारे बात को बता दिया. உங்களுக்கு இத்தனை بلاக் இருக்குது. आपको इतना ब्लॉक है. ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். आपको ऑपरेशन करना पड़ेगा. வீட்ல இருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ये गर्भपात होने लगे. இனி நான் உலகத்துல வாழ விரும்பல. अभी मैं संसार में जीना नहीं चाहता. நான் வாழ மாட்டேன். मैं नहीं जीऊंगा. அப்ப அந்த ஐஸ்கிரீம் பாப்பா ஓடி வந்தா. तब वो आइसक्रीम பெட்டி आई. அவ தாத்தாக்கு என்ன பேர் வச்சுக்கா தெரியுமா? उन्होंने अपने दादा को क्या नाम दिया? சின்ன பையன். छोटा लड़का. என்ன பையன்? சின்ன பையன் கேளுங்க. छोटा लड़का तुम सुनो. நீங்கலாம் சாவ போறது இல்ல. तुम नहीं मरने वाला. ஏன் கல்யாணத்துல நீங்க தான் கை பிடிச்சு கொடுக்கணும். मेरे शादी पे आप ही मेरा हाथ पकड़ के देना है. ஆது வரைக்கும் உங்களை விட மாட்டோம். तब तक तुमको नहीं छोड़ेंगे. ஏசப்பா கூப்பிட்டாலும் ஆஹா இப்ப வர மாட்டான்னு சொல்லிருவோம் அப்படிங்க. యేసు பிதா बुलाएंगे तभी बोलेंगे क्या वो नहीं आने वाला है. कितना विश्वास है பாருங்க. कितना विश्वास है देखो उनका. हालेलुया. हालेलुया. சோனே ஆபரேஷனா நல்லா முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம். கல अच्छा ऑपरेशन हो गया बहुत खुशी की बात है. தொடர்ந்து அவங்களுக்கு ஜெபிங்க. आगे उनके लिए प्रार्थना कीजिए. ஏனா அவங்கள போல ஆக்டிவா யாரும் பார்க்க முடியாது. क्योंकि उनके जैसा बहुत ही चतुर लोग कोई देख नहीं सकता. சச்சி வந்த சும்மா இருக்க மாட்டாங்க. சர்ச் பாக அது छुप नहीं बैठते. மாப்பிளை ஏதா வேலை கொடுங்க. कुछ काम तो हमको. அந்த கதவை போய் ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓ दरवाजा रिपेयर करेंगे. ஒரு ஃபேன் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபேன் லகா தரेंगे. ஒரு நாள் சும்மா இருக்கவே மாட்டாங்க. கபி பி छुप नहीं बैठेंगे. சோ தொடர்ந்து மறுபடியும் காலை வெப்பல அவங்க புது பல் மட்டும் எழுமணும். फिर से काले पे जैसे नया बल प्राप्त करना चाहिए. हालेलुया. हालेलुया. சோ ஒரு விஷயத்தை கதை சோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகறோம். एक विषय पर मैं की स्तुति करेंगे और प्रार्थना करेंगे. கை உயர்த்து கொள்ளுமா? अपने हाथ उठा लेंगे क्या? புதுவாழ்வு தந்தீரே நன்றி ஐயரா. புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நவலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நவலை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கழித்து ரிசல்ட்னு சொன்னவங்களுக்கு ஒரே நாள்ல பரிபூர்ணமான விடுதலை கொடுத்துட்டீங்க. 3 दिन के बाद ही रिजल्ट ऐसे कहा था लेकिन एक ही दिन में अपने परिपूर्ण छुटकारा को दिया इसलिए धन्यवाद करते हैं. இந்த தொடர்ந்து ஆரோக்கியத்தை தாருங்கப்பா. और भी अच्छे से चंगाई को दीजिए. இது பெரிய ஆபரேஷன் அப்பா. एक बड़ा ऑपरेशन था पिता. காலில ஆபரேஷன். பேர் பே ஆபரேஷன் தா. காலில இருந்து வெயின நரம்பு எடுத்து இதயத்துல மாட்டி இருக்காங்கப்பா. பேர் से नस को निकाल कर हृदय में उन्होंने लगाया है. அவங்க சரீரம் முழுதும் வேதனையா இருக்குன்னு சொல்றாங்கப்பா. ஓகே शरीर पूरा दर्द ऐसे कहते हैं पर पिता सुगमाकनत कर्तर चंगाई दिया परमेश्वर वेदने नींग सुगमाइरनु चलरेंगापा दर्द हटकर तो सुख से रहे आपने कहा कालवळले जपिकरो ये सुबह के समय प्रार्थना करते हैं आपके तलेलंद काल वरेकों उनके सर से लेकर पैर तक इरकर एल्ला वलिय नींगि पोगटो सभी दर्द को आप निकाल दीजिए लॉर्ड नांगल अरिंदिरकरो मांडवरे हम जानते हैं पिता इंदा ऑपरेशन मुडिंद परगु उडंबल्ला भयंकरमा वलिय उंडागोपा ये ऑपरेशन खत्म होने के बाद पूरे शरीर में दर्द होता है ओवर कायतलो वलिय उंडागों हर एक गांव में दर्द होता है கைப்பட்ட கரத்தை வைப்பீராக आपके गायल हाथ उनके ऊपर लगे रहे வேதனை எல்லாம் நீக்கி நல்ல சுகத்தை தாங்கப்பா पूरे दर्द को हटाकर उनको चंगाई दीजिए இந்த காயங்கள் எல்லாம் சீக்கிரம் ஆறி போகட்டும் ஆண்டவரே और पूरे गांव जल्दी से चंगा हो जाने दो எல்லா சுகர் பிபி எல்லாமே கண்ட்ரோலுக்குள்ள லெவலுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே सभी शुगर और बीपी कंट्रोल लेवल के अंदर रहने के लिए मदद कीजिए அவர்களுக்கும் சரஜமாவுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை நீடிய வாழ்வையும் தருவீராக उनको और सरोजा को और बाकी सभी बच्चों को अच्छे से लंबे आयु को दीजिए இவர்களுக்கு ஜெபித்த சபையார் பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் இங்க இல்ல प्रार्थना किया கலிஷே वाले बच्चों को हम प्रार्थना धन्यवाद அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் நீடிய வாழ்வையும் தருவீராக உங்களுக்கு வெச்ச சுக और चंगाई को दीजिए और लंबे आयु को दीजिए இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே இயேசு के नाम से मांगते हैं पिता आमेन आमेन हालेलुया हालेलुया சந்தோஷம் हालेलुया हालेलुया ஒரே காரத்துக்கு ஆரம்ப ஜெபிச்சுருவோம் இன்னைக்கு மாலையில 5 மணிக்கு கிர்காம் சௌபாட்டில ईशु जन्मोत्सव என்கிற கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடக்க போகுது. देखो गिरगांव चौपाटी में आज शाम को 5 बजे ईशु मसीह का जन्मोत्सव करके एक पार्टी होने वाला है. கடந்த 50 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. पिछले 50 साल से वो चल रहा है. ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. लेकिन ये साल को हम तुमको परमिशन नहीं देंगे से बोले हैं.
அவங்க மிகுந்த போராடி கடைசில கோர்ட்ல கேஸ் போட்டு இந்த பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க வோ பஹத் ஹி பிரயத்ன கர்க்கே லாஸ்ட் மே கோர்ட் மே கேஸ் டால்கர் பெர்மிஷன் கோ லியே ஹேன் ஆனால் இந்த வருஷம் மட்டும்தான் கொடுப்போம்னு இருக்காங்க லேக்கின் காலி இஸ் சால் கோ மிலேகா நோனே கஹா ஹே ஆனா இந்த வருஷம் எல்லா சபையிலிருந்து ஏகப்பட்ட ஆத்துமாக்கள் போணும் இசிலே யே சால் சபி கலிஷே சே பஹத் சாரே லோக் ஜானா சாஹியே நீங்களும் ஃப்ரீயா இருந்தா போங்க ஆப் லோக் பீ அகர் ஃப்ரீ ஹே தோ ஜாயியே கடற்கரை சுத்தி பார்த்த மாதிரி ஆச்சு ஐசே சமுந்தர் கே கினாரே கும் கே ஆயே ஜேசா லகேகா அங்க கூடத்துல நின்னு கடலை சாப்பிட்டுக்கிட்டே சும்மா நின்னு புரோகிராம் பார்த்த மாதிரி ஆச்சு ஆர் வா சேனா காகர் புரோகிராம் தே சக்தே ஹே இந்த அரசாங்கம் பார்க்கட்டும் யே சர்க்கார் தேக்னே தோ கிறிஸ்தவங்கள் மைனாரிட்டி இல்லை மெஜாரிட்டி மசீ லோக் ஜோ மைனாரிட்டினே மெஜாரிட்டி லோக் ஹல எல்லா சபையின் போதரிடக்க அதர் பேசட்டும் இசிலே சபி சபா கே உபதேசக் கே பஸ் பர்மிஷன் போல்னா சாஹியே பாம்பே லக்கிற எல்லா சபையில இருந்து 10 பேர் வான போதும் பாம்பே கே சபி கலிஷே சே காலி 10 ஜன் கே தோ பி காஃபி ஹே அங்க லட்சக்கன கன கூட்டம் சேந்திரோம் வஹா லாக்கோ லோக் இக்கட்டே ஹோ ஜாயேங்கே ஃபிர் சோ நீங்க அதுக்காக ஜெபிக்கணும் ஆப் லோக் இஸ்கே லிய பிரார்த்தனா கீஜியே இது நிக்க கூடாது ஆப் லோக் ருக்னா நீ சாஹியே இந்த புரோகிராம் நிக்க கூடாது யே ஜோ புரோகிராம் ருக்னா நீ சாஹியே இதக ஆபிரகாம் மத்தாய் என்கிற ஒரு மலையாள சகோதரர் தான் அவர் தான் இது இத்தனை வருஷமா பொறுப்பா நடத்துகிறார் ஆபிரகாம் மத்தாய் கர்க்கே மலையாளம் பாய் ஹே வோஹி இஸே இத்னா சால் தக் சலாயே ஹே அவங்க நேற்று அவர்களோடு பேசினேன் கல் மே உன்சே போல் ரஹா தா பாஸ்டர் ஜோ மண்ணுங்க உன்னை காகி பாஸ்டர் இது நிக்க கூடாது யே ருக்னா நீ சாஹியே வருஷ வருஷம் நடக்கணும் ஹர் சால் சல்னா சாஹியே சனல நீக்கி நீங்க சீக்கிரம் போனீங்கன்னா அந்த சௌபாட்டிக்கு எதுக்க தாரா பூரே வாலா ஃபிஷ் அக்வாரியம் இருக்குது ஓ சௌபட்டி கே பாஜு மே தாரா பூரே வாலா ஃபிஷ் அக்வாரியம் ஹே அந்த மீன் காட்சியலைய சும்மா இல்ல டிக்கெட் எடுத்து தான் பார்க்கணும் ஓ ஃபிஷ் அக்வாரியம் கோ ஆப்கோ முஃப்த் தோ நீ தேங்கே பைசா தேக்கர் ஜானா படேகா அதையும் பார்த்துட்டு அப்படியே சௌபட்டிக்கு போங்க உசை தேக் லீஜே ஆர் சௌபட்டி ஜாயே கூடத பாத்தமாச்சி ஆர் ஓ பீட் வஹா கே மண்டலி கோ தேகா ஹோகா தேக் சக்தே ஹே அங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க நல்லா புரோகிராம் பண்ணுவாங்க அச்சா டான்ஸ் ஹோகா அச்சா புரோகிராம் ஹோகா நீ கால ஒரு வசனம் சொன்னே ஆ சுபே எக் வச்சன் மேனே கஹா எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் அது போதும் கேசே பி மசி ஜோ ஹே வோ பிரகட் கியா ஜா ரஹா காஃபி ஹே நீங்கள் பிலிப்பியர் 1 அதிகாரம் பிலிப்பியோ கே பஹலா அத்யாய் அதன் 14 வசனத்துல உஸ்கா 14 14 முதல் 16 வரைக்கும் வாசிப்பாங்க கவனிங்க 14 சே 16 தக் படிங்க பிலிப்பியன்ஸ் 1:14-16 பிலிப்பியோ கே பஹலா அத்யாய் 14 சே லேகே 16 தக் வாசிங்கமா சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள் இந்த புரோகிராம் நடத்துகிறவங்க யாருக்குமே பயம் எத்தனையோ எதிர்ப்புகள் பாம்பேல இருக்குது எதுக்கும் பயப்படாம துணிஞ்சி இந்த புரோகிராம் நடத்துறாங்க தேக பாம்பே மே கித்னா விரோத் பண்ணா ஹே ஃபிர் பி யே புரோகிராம் சலானே வாலே நிடர் ஹோகர் புரோகிராம் சலா ரஹே ஹே சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள் சிலர் வாசிங்க சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள் 17 கடைசி பக்கத்துல சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள் 18 வாசிங்க இதனால் என்ன வஞ்சகத்தினால சொல்லுங்க நம்ம என்ன கெட்டு போச்சு சொல்லுங்க கியா கரா போ சொல்லுங்களேன் அதான் அர்த்தம் என்ன கெட்டு போச்சு வாசிங்க வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் அதனால் சந்தோஷப்படுகிறேன் இன்னமும் சந்தோஷப்படுவேன் சொல்லுங்க ஆட்டம் பாட்டம் கொட்டாண்டமா இருந்தானே தேக்க வஹா நாச் கானா ஹோத கியா ஹுவா கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரா மசி வஹா கஹலாயே ஜாதே கியா ஏனா முடிவில யாரோ ஒரு போதகர் சுவிசேஷ செய்தி அறிவிப்பாங்க கியூகி ஆக்ரி மே கோய் ஏக் சந்தேஷகாக சுசமாச்சா தேங்க அங்க வர்றவங்களுக்கு எல்லாம் ட்ராக்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க வஹா ஆனால சபி கோ ட்ராக்ஸ் பாட்டேங்க ஏனா கடக்கரையில காத்து வாங்க வர நிறைய கூட்டம் வரும் கியூகி சமுந்திர கிநாரே ஹவா லெனே கே லியே பஹுத் சாரே லோக் ஆதே ஹே அது நின்னுட்டே இப்படி வேடிக்கை பாக்கும் போல கடற கரை சே தேக்தே ஹே அப்புறம் வாங்கிட்டு போறோம் ஃபிர் வோ லேகர் ஜாயேங்கே எப்படி அது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் கைசே பி மசீ ஜோ ஹே உன்கா பிரகட் கியா ஜானா சாஹியே பகல் பாஜல எப்படியாவது கைசே பி கிறிஸ்து அறிவிக்கிறாங்கல்ல மசீ கா பிரகட் கர்தே ஹே நா அகே நம்ம ஜோ பண்ணண்டாமா இஸ்கே லியே ஹமே பிரார்த்தனா நீ கர்னா ஹே ஜோ பண்ணண்டாமா பிரார்த்தனா நீ கர்னே ஹே கியா சாந்திரம் பிக்னிக் போவோமா ஷாம் கோ பிக்னிக் ஜாயேங்கே கியா நீங்களே கேடுங்க இப்படி ஜெபிப்பாங்க இப்போ எல்லாம் கை வைத்துங்க நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்மள ஹாத் உட்டாக்க பிரார்த்தனை கருங்க பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம் ஏ சொர்க்கே பிதா மாக்கு தன்யவாத் கர்தே எப்படி ஆயினம் கேசபி பிரபு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் மசீ கோ பிரகட் கியா ஜா ரஹா சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது சுசமாச்சார் பதாயா ஜாதா ஹே இயேசு ஏன் பிறந்தார் இயேசு கியூ ஜனம் லியா கிறிஸ்மஸ் இன் அர்த்தம் என்ன கிறிஸ்மஸ் கா மத்லப் கியா ஹே இத தாப்பா விளக்கி காமிக்கறாங்க இசை வஹா பதாதே ஹே பிதா அவங்க பாடல்கள் ஆடல்கள் ஆட்டங்கள் ஸ்கிட்டு நாடகங்கள் மூலமாக தெரிவிக்கிறாங்கப்பா வோ கானா நாச் கே துவாரா ஸ்கிட் கே துவாரா
प्रभु आपके बारे में बताते हैं उम्मदाना पारिविकरांग है पिता आपके बारे में तो बताते हैं இந்த கூட்டத்துக்கு எந்த தடை வர கூடாது இந்த சபா में कोई रुकावट नहीं आना चाहिए தடர் பண்ணனவங்களே இந்த கூட்டத்துல வந்து சுவிசேஷத்தை கேட்டு രക്ഷிக்கப்படணும் ஆண்டவரே जो रुकाते हैं वो भी ये सभा में आकर सुसमाचार को सुनकर उद्धार पाना चाहिए எங்கள் அரசாங்கம் எங்கள் कोर्ट இதுக்கு முழு அனுமதியே தொடர்ந்து கொடுக்கணும் हमारी सरकार और हमारी कोर्ट जो है इसके लिए आगे भी अनुमति देना चाहिए बड़े वर्ग मटर இந்த प्रोग्राम्स நடக்கணும் आपके आगमन तक ये प्रोग्राम चलना चाहिए இது மட்டுமல்ல इतना ही नहीं எங்க மும்பையில எங்க தேசம் எங்கும் हमारे मुंबई में और हमारे पूरे देश में क्रिसमस रैली क्रिसमस के रैली क्रिसमस உடைய ஊர்வலங்கள் क्रिसमस का पूरा जुलूस எங்கெங்கல் நடக்கறதோ जहां कहीं होता है அங்கெல்லாம் உடைய பிரசன்னம் இருக்கட்டப்பா वहां सारे आपका उपस्थिति होने दो பாதுகாத்துறளுங்க आप उन्हें संभालिए எப்படியா சுவிசேஷ அறிவிக்கப்படட்டும் कैसे भी सुसमाचार बताए जाने दो வருகைக்கென்ற अनेक ஆத்துமாக்கள் ஆதாயப்படட்டும் आगमनக்கு எல்ல बहुत सारे लोग तैयार होने दो ஆதாயப்படட்டும் ஆயத்தப்படட்டும் और तैयार हो जाने दो कमाए भी जाने दो ஆசீர்வதியும் ஆசீஷ் கிஜே இயேசுவின் நாமத்தில் இயேசு கே நாம் சே ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya சந்தோஷம் ஹalleluya ஹalleluya சரி இன்னொரு காரியம் சொல்ல விரும்பறேன் ரெண்டு காரியம் एक दो விஷய बताना चाहता हूं आपको நான் அமெரிக்கா போய் வந்தேனா எல்லாரும் கேட்டாங்க சில பேர் கேட்டாங்க பாஸ்டர் எப்போ உபவாச ஜெபம் எப்போ உபவாசம் பண்ணாங்க பாஸ்டர் कभी उपवास की प्रार्थना होगा करके अमेरिका में जाकर आते हैं انا எனக்கு கேலண்டர் வேலைகள் எல்லாம் பெண்டிங் இருந்தது मेरे पूरा कैलेंडर का काम बाकी था அட முடிக்கணுமே முடிக்கணுமே ஆசைப்பட்டேன் उसे खत्म करना चाहता था انا இன்னும் முடியல लेकिन अभी तक खत्म नहीं हुआ முடிஞ்சு நினைக்கிறேன் अभी हो जाएगा लगता है சோ நாளையில இருந்து 24 ஆம் தேதி வரைக்கும் 8 நாட்கள் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம் कल से 24 तारीख तक यानी कि 8 दिन हम लोग जो है उपवास करके प्रार्थना करने वाले काले 5 மணி மத்தியான 1 மணி மாலை 7 மணி सुबह 5 बजे दोपहर को 1 बजे शाम को 7 बजे सही நீங்க எல்லாரும் இணைந்து ஜெபிக்க வாங்க आप लोग सब लोग मिलकर प्रार्थना करने आइए ஹalleluya ஹalleluya நாம 21 நாள் இருந்தாலும் பரவாயில்ல 8 நாள் தொடர்ந்து ஜெபிப்போம் देखो हम लोग कोई भी क्यों ना हो लेकिन हम 8 दिन मिलकर प्रार्थना करेंगे ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு ஜெப ஆரம்பிக்கும் 6:30 மணிக்கு முடியும் और इतवार को भी सुबह 5 बजे प्रार्थना शुरू होगी 6 बजे खत्म हो जाएगी அது ஆராதனையாகவே நடக்கும் वो आराधना के जैसे ही होगा நீங்க மற்ற 2 ஆராதனைக்கு வர முடியாட்டாலும் பரவாயில்ல இந்த ஆராதனைக்கு வந்தா வந்துருங்க आप बाकी दो आराधना में नहीं आ पाए तो भी चलेगा इस आराधना में आइए இல்ல 5 மணி ஆராதனைக்கு வந்துட்டு வீட்ல போய் போயிட்டு பிற 10 மணி ஆரம்பிக்கு வாங்க நான் இது 5 மணிக்கு ஆரம்பி மே ஆ जाइए फिर घर पे चले जाइए फिर 5 மணிக்கு ஆரம்பிச்சி 6:30 மணிக்கு முடிச்சுるேன் देखो 5 बजे शुरू होगी 6:30 बजे खत्म हो जाएगी கொஞ்சம் மியூசிஷியன் வந்துருங்க மியூசிஷியன் भी आ जाइए ஓகே ஹalleluya ஹalleluya சோ இது இடவிடாம ஜெபிக்கணும் हमें समय नहीं छोड़ना है लगातार प्रार्थना करना है சோ 8 மணிக்கு ஜெபம் முடியும் 8 बजे प्रार्थना खत्म होगी ஜெபம் முடிந்த உடனே प्रार्थना खत्म होते ही இரவு हाउस होस्टिंग இந்த வித்தியாசமா நடக்கும் வீட் சந்திப்பு हाउस விசிட்டிங் जो है एक भिन्न प्रकार से होगी நான் தனியாங்க வர மாட்டேன் ரெண்டு பேரா வர மாட்டோம் मैं अकेला नहीं आऊंगा या दो जन नहीं आएंगे ஒரு பெரிய கூட்டமே வர போது हम लोग एक बहुत भारी भीड़ बनकर आएंगे திருவெல்லாம் பாட்டு படிச்சிட்டு வர போறோம் हम लोग पूरे गली गली में गाना गा के आएंगे உங்க ஏரியாவுக்குள்ள முளக்க போறோம் आपके एरिया में आकर हम लोग आवाज उठाने वाले हैं हालेलुया हालेलुया கை தட்டنا எல்லாரும் இங்க கூட வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன் ताली बजाए सभी लोग मेरे साथ आएंगे ऐसा लगता है எங்களுக்கா கை தட்ட சொன்னே சோல வாலிப சகோதரர்களோட கூட யாரெல்லாம் வர முடியுமோ எல்லாரும் வரணும் ஜவான் பாயோ கே சாத் ஆப் ஜோ கோய் ஆ சக்தே சபி லோக் ஆயியே ஹலோ டெல்சி குரூப் எல்லாரும் வரணும் சபி லோக் ஆனா சாயியே என்ன போலாம்ல போலாமா போலாமா பயணம் போகலாமா சுவிசேஷம் சொல்ல போலாமா அந்த கார் இந்த கார் எந்த காருங்க ஏசப்பா தான் நமக்கு சொந்த காருங்க அந்த சொந்தக்காரர் இல்லட்டால இந்த சொந்தக்காரர் நமக்கு இருக்கிறாரு ஆமென் ஹalleluya 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 சோ இப்போ புரோகிராம் சொல்ல போறேன் கவனிங்க அபி புரோகிராம் கே பாரே பதானே வாலா ஜரா தியான் எந்தெந்த ஏரியாக்கு வர்றமோ அந்த ஏரியா காரங்க பொறுப்பு அங்குள்ள எல்லா வீடுகளையும் சந்திக்க வைப்பது देखो हम लोग जो कोई एरिया में आते हैं उस एरिया वालों का जवाबदारी बनता है कि कौन से घर पर ले जाना है करके அங்க யாராவது விடப்பட்டாங்க எங்க வீட்டுக்கு வரலன்னு சொன்னா எனக்கு தெரியாது அவங்க வீட்டை கேளுங்கன்றேன் अगर कोई बोलते कि मेरे घर पर नहीं आए बोले तो मुझे नहीं मालूम वहां जो जिसका भाग लेते हैं उनसे सब कुछ दारा वेगला गली गुला नुड़ंजे எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது अभी दारा में कोई गली के अंदर घुसते तो मुझे कुछ मालूम ही नहीं पड़ता इतने वर्षों में ट्रांस कैंप को போற இன்னும் என்ன நம்ம கிறிஸ்டி சாமுவேல் வீடா கிறிஸ்டி சாமிக்கன் வீடா கண்டுபிடிக்கவே கஷ்டமா இருக்குது अभी कितने साल से ट्रांसिट कैंप जा रहा हूं मेरे கிறிஸ்டி बहन का घर नहीं मालूम पड़ता है டெல்சி வீட்ல டக டகனு வீட மாத்திட்டே இருக்காங்க அவ டெல்சி கேர் பே தோ கர் பதல்தே ரஹதே ஹே இப்போ அந்த ஏரியாவே காலி பண்ணி போயிட்டாங்க அப்ப ஏரியா காலி கர்க்க சலா கே சோ கவனிங்க இப்போ கவனிங்க இப்போதான் உங்க முக்கியமான கவனிப்பு அபி ஜரா ஜரா சாவதான் சே தியான் दीजिए திங்கள் கிழமை சோம்வார் கோ காந்தி சால்ல இருந்து ஆரம்பிக்கும் காந்தி சால் சே ஷுரு ஹோகா
காந்தி சாலை ஆரம்பிச்சு கிராஸ் ரோடு ஃபுல்லாக தாண்டி கல்யாணம் அடிப்போம். காந்தி சாலை சுரோகர் பூரா கிராஸ் ரோடு பார்க் கருக்கு கல்யாணம் அடி ஜாயங்க. கல்யாண வடையில முடிக்கணும் நினைச்சோம். கல்யாண வடியுமே காலையில் அறிவிப்பு கொடுத்தேன். சுபுமே சூச்சனை தியா எல்லார் வீட்லயும் சாப்பிட மாட்டோம். சபிக்கு கருப்பை நீ யாரா ஒரு வீட்ல என்ன ரெடி பண்ணுங்க அப்படின்னு கோயி ஏக் கருப்பை தயார் கரோ கருக்கே போல. அதுக்கு ரெண்டு வீட்டார் ரெடி ஆயிட்டாங்க. உஸ்பே தோ கர்வாலே தயார் ஹோகே. சோ திங்கக்கிழமை கடைசி வந்து யாரு ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்க வீட்டுல முடிப்போம். யாரும் சொல்ல மாட்டேன். அவர் சோம்வார் கு ஜினோனே அப்னே ஆப்கோ சோப்பா ஹை உன்கே கர்பே ஹம் லோ லாஸ்ட் மே கத்தம் கரேங்க. செவ்வாய்க்கிழமையும் முன்ன வந்துட்டாங்க. அவர் மங்கள்வார் கே லியே லோக் ஆயே ஹை. இந்த ரெண்டு நாள் முடியாது. ஏ தோனோ தின் நீ ஹோகா. அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்தா என்ன செய்ய? ஃபிர் கர்பே ஆயே தோ ஹம் லோ கியா கரே. பைபிளில் போட்டிருக்குது ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கொடுத்தாலும் நிச்சயமா உங்களுக்கு பரிசு உண்டு அப்படின்ட்டு. பைபிள் விளிக்காக ஏ கிளாஸ் அகர் பானி பி தேங்க தோ ஆப்கோ உஸ்கா இங்கிலீஷ்ல போட்டுக்கு டண்டா பானி. அவ டண்டா பானி தேங்க தோ பிரதி கோல்ட் வாட்டர். கோல்ட் வாட்டர் சாதா தண்ணி கொடுத்தாலே ஆசீர்வாதம்மா. ஆப்கோ சாதா பானி தேங்க தோ ஆசீர்வாத. கொஞ்சம் தண்ணியை சூடாக்கி ஆறாக்கி ஆற வச்சு வைங்க. ஆப்ல தோ பானி கோ கரம் கர்க்க உஸ்கோ டண்டா அந்த தண்ணிய பாஸ்டர் கொடுங்க. ஓ பானி கோ பாஸ்டர் கோ தீஜி உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஆப்கோ துக்னா ஆசிஷ் மிலேகா. ஏனா பச்சை தண்ணி தரல நீங்க. கியூக்கி ஆப்னே சாதா பானி நீ தியா. எவ்வளோ கேஸ் செலவு, எவ்வளோ கஷ்டப்பட்டு வெந்நியை வச்சு ஆற வச்சு வைக்கிறீங்களா. கித்னா தக்லீஃப் சே ஆப்னே பானி கோ கரம் கியா, கரம் கர்க்கே டண்டா கர்க்கே ரக்கா ஹை. மற்ற பாஸ்டர் சொல்றாங்க கூடவே கொஞ்சம் பால் கா அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தூக்கிய பாஸ்டர் போலே தோடா தூத் பீ டாலோ போலே. அப்ப என்ன பண்ண? தோ கியா கரே. வாசிங்க ஆதியாகமம் 14:24 ஜெனிசிஸ் 14:24 உற்பத்திக்கு 14 அத்தியாயம் உஸ்கி 24 வசனம். நீங்க என்ன செய்யணும் சொல்றேன்? ஆப் கியா கர்னா சாஹியே? வாசிங்கம்மா. வாலிபர் சாப்பிட்டது போக எங்க கூட நிறைய வாலிபர்கள் வராங்க, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. என்னுடனே வந்த ஆணே என் கூட வர்ற அம்மா மாறிவங்க எல்லாம் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். உங்க வீட்டுல முறுக்கு அச்சு முறுக்கு எல்லாம் சுட்டிருந்தீங்கன்னா ஒரு சின்ன தாள்ல ஒவ்வொரு முறுக்கு புரிஞ்சு கையில கொடுத்துருங்க, பங்கு கொடுத்துருங்க. திருப்தி தானே? ஆப்கே கர்பெ சக்லி வக்லி குச்சு பனாயே தோ உஸ்மே சே ஏக் நிகல் கே பார்சல் கர்கே தே தீஜே. ஏன்னா எல்லாரும் வீட்டையும் சாப்பிட முடியாதுல்ல. சத்திய கருப்பை தான் கா நீ சக்தி. ஒரு அடுத்த நாள் தம்பி மாதிரிலாம் வரமாட்டாங்க. ஃபிர் உஸ்கே பாத் ஃபிர் அப்னே பாய் லோக் நீ ஆயேங்க. பாஸ்டர் நேற்று காப்பி பால் ஜூஸ் குடிச்சு குடிச்சு முறுக்கு வந்து சாப்பிட்டு வயிறு ஒரு மாதிரி இருக்க விட்டுருவாங்க. போலேக்கா பாஸ்டர் ஹர் கருப்பை காஃபி தூத் பிக்கே அவர் சக்லி சாப் காக்கே பேட் ஹராப் ஹோகே. எனக்கு ஒரு வாரம் எல்லாரையும் விரட்டணும். கியூக்கி ஏக் ஹப்தா உன்கோ லே ஜானா ஹை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் அவங்க வேண்டாம் அப்படின்னாங்கன்னா நியூஸ் பேப்பர் நான் தர்றேன் புரிஞ்சு கையில கொடுத்துருங்க, பங்கு கொடுத்துருங்க. தேக்கோ ஆப்கோ நியூஸ் பேப்பர் ஆப் உஸ்மே பாந்த் கே தே சக்தே ஹை. அப்போ உங்களுக்கு அப்படின்னா தோ ஆப்கே லியே கொடுத்தா ஓகே. அதுக்கு இவ்வளவு கொடுத்துறாதுங்க. தேகோ தேகத்து செலகலிக்கு ரிஸ்கில இருந்து கொடுத்தீங்கன்னா ஓகே நைட் இல்லாட்டாலும் மறுநாள் சாப்பிடுவேன். அப்ப இத்தனை சே தேங்க தோ ராக்கு நைட் தோ அகல தின் தோ காலுங்க. அட உங்க வீட்ல சாப்பிட சொல்லாதங்க தயவு செய்து. தேகோ கர்பே கானா கிளாயி நை. கொஞ்சம் பாஸ்டரோட ஹெல்த் பாருங்க. பாஸ்டர் கே ஹெல்த் கு சம்பாலோ. ஹalleluya. ஹalleluya. அப்புறம் புது வசத்துல என்னைக்காவது பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிடுவாங்க, கட்டாயம் வருவேன். தேகோ நே சால் மே போலேங்க பாஸ்டர் மேரே கர்பே கானே கிளா போலது மே ஆவுங்க பக்கா ஆவுங்க. ரெண்டு சப்பாத்தி தோ சப்பாத்தி ஏதாவது ஒரு வெஜிடபிள் பொறிச்சு வைங்க அல்லது கூட்டு வைங்க. கோயி எக் சப்ஜி ஃப்ரை கருக்கே இருக்கோ அந்த சப்ஜி பண்ணாக்க இருக்கோ. வெள்ளரிக்காய் என்ன கேரட்டு பீட்ரூட்டு வெங்காயம் இது கொஞ்சம் வெட்டி வைங்க. ஆனியன் காட்டிக்க இருக்கோ. இல்லைன்னா வெறும் சோரம் வெறும் பருப்பு கூட வைங்க, சூப்பராக சாப்பிடுவேன். இல்லை இது காலி சாவல் ஒரு காலி டால் தோ காலி. அந்த ஆறு நாள் இல்லை லெகிரி சேதி நை. அதுக்கப்புறம் பார்ப்போம். அவர் நேசாலுமே தேக்கல. சரி அடுத்த நாள் எங்கே இருக்கு பார்ப்போம். அவர் துசா தின் கஹா தேக்கிங்க. அடுத்த நாள் இங்கே சக்கனாபா சாலில் இருந்து ஆரம்பிக்கிறது ரஜபள்ளி சால் வந்து அப்புறம் பாரதி சால் வந்து அப்புறம் மச்சி பஜார் சாஸ்திரி நகர் எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டு பீலாபம்லாம் முக்கந்தர் முடிப்போம். ஆனால் சாப்பாடு வீட்டுக்கு ஓடிடுவோம். காலையில இந்த பாலாஜி நகர்ல இருந்து ஆரம்பிச்சு பாலாஜி நகர் சே ஷுரு கர்க்கே கம்பாதேவி அத்தம் போயிருவோம். கம்பாதேவி கே கோனே தக் சலே ஜாயேங்க. பர் ரிட்டர்ன் போய் டிரான்சிட் கம் ஃபுல்லா வந்துருவோம். ஃபிர் பு ரிட்டர்ன் அகே பூரா டிரான்சிட் கம் கவர் கர்லீங்க. சோ அவங்க கம்பாதேவி ரோட்டுக்குள்ள எங்கெங்க கர்வாட்டு சாலா கட்டர சாலா என்ன சாலா இருந்தாலும் வந்துருவோம், கவலைப்படாதங்க. தேகோ கர்வாட்டு சாலா வந்து கட்டர சாலா வந்து சம்மே ஆயேங்க ஹம் லோக். அப்புறம் வியாழக்கிழமை ஃபிர் குருவா இருக்கோ
விஓசிலேருந்து ஆரம்பிச்சு விஓசி ஷுரு கருகே தவசி முடிக்கல விஓசி கமலா நேச்சால் முடிச்சுட்டு அப்படியே நேரம் லக்ஷ்மி சாரில் வந்துடும் விஓசி கமலா நேருச்சால் பிற லக்ஷ்மி சால் மேங்கே லக்ஷ்மி சாரில் நுழைஞ்சு நேரம் 60 feet லாஸ்ட்டில் ஜான்சி நெல்சன் வீட்டில் முடிப்போம் லக்ஷ்மி சாஸ் ஷுரு கருகே லாஸ்ட் பே ஜான்சி நெல்சன் கே கர்பே கத்தம் ஹோகா அல்லது எலிசாமா வீட்டில் முடிப்போம் ஏதோ எலிசாமா கே கர்பே கத்தம் ஹோகா அதான் அர்த்தம் ஒய் லாஸ்ட் சரி அப்புறம் வெள்ளிக்கிழமை அவர் சுக்ரவாருக்கோ விட்டது தொட்டதெல்லாம் படிக்கணும் அவர் ஜோ பாக்கி இருக்கே அவன் சப்கோ கதம் கரணும் யார் வீட்டில் அது மிஸ் ஆயிருக்கும்ல ஐசா கிசி கா கர் கதம் சுட்டுகே ஹோகா அவங்களாம் வெள்ளிக்கிழமை நைட்டில் 8 மணிக்கு வாங்க ஓலோ சப் குருவாருக்கோ சுக்ரவாருக்கோ ஷாம்கோ 8 பஜே ஆகியே தாராவி மட்டும்தான் இப்போ காலி தாராவி வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் விடப்பட்டிருக்காங்களோ அவங்க வீட்டெல்லாம் முடிச்சிருவோம் அவர் சுக்ரவாருக்கு ஜோக்கோய் பஜ்கே பூரா கருக்கோ அவங்கள விசிட் கரேங்க அப்புறம் அதுக்கப்புறம் வெளி உள்ள ஏரியா எல்லாம் பார்க்கணும் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு கொடுப்பேன் பாகர் கே ஏரியாக்கும் ஹம் லோக் ஃபிர் விசிட் கரேங்க எங்க போனாலும் நாங்கள் வர ரெடின்ட்டாங்க பிரதர்ஸ் கஹே பி ஜாங்க தோ ஹம் லோக் ஆனே தயார் கர்கே பாய் லோக் ஹalleluya ஹalleluya ஒண்ணு இல்ல மூணு கொட்டு அடிச்சிட்டு போக போறோம் ஹம் லோக் ஏக் டோல் லே தீன் டோல் பஜாயேங்க அடிக்கிறது ரெடியா இருக்காங்க தேகோ டோல் பஜானே கே லோக் தயார் நீங்க ரெடி தானே கிளாஸ் சீ டியூஷன் இருந்தா காடா போடாதங்க அதெல்லாம் போகல பாஸ்டர்னா எத்தனை மணிக்குனாலும் ஜாயின் பண்ணிடுங்க தேக்கோ கிளாஸ் டியூஷன் மே ஜாயே லேக்கின் ஆப் கபி பி டைம் இல்லை தோ ஆப் ஆகே ஜாயின் கர் சக்தே கே தேடி பாடுமா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா அடுத்தது அகலா காரியக்ரம் உங்க வீட்டுக்கு எல்லாம் வரும்போது யார்ட்டெல்லாம் ஆஃபரிங் பாக்ஸ் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கொடுத்துருங்க ஆப்கே கர் பே ஹம் லோக் ஆதே சமயம் ஜிஸ்கே பாஸ் பி ஆஃபரிங் பாக்ஸ் ஹை வோ ஆப் தே சக்தே ஹை இல்ல வாங்கவே இல்ல உங்க புதுசா வாங்கிடுங்க அகர் ஜோ நயி லியே ஹை தோ நயா லே சக்தே ஹை அப்புறம் நம்ம சர்ச் ஃபேமிலி எல்லாம் ஒரு நாள் எல்லாருமே ஒரு நாள் கூடி கெட் டுகெதர் சாப்பிடணும் தோ ஹம் லோக் கே கர் சக்தே பூரா ஃபேமிலி சர்ச் வாலே மில் கரே கெட் டுகெதர் கர் சக்தே ஹை மூணு மாடி இருக்குல ஒவ்வொரு குடும்பமும் அகர் ஆப் நீ கரேகே தோ மே கர் லூங்கா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கு வேற யாராவது பரிமாறணும் தேகோ ஹர் ஏக் பரிவாருக்கோ தூசரே பரிவாரால உனக்கு போஜன் கிலாங்க யாராவது ஒருத்தர் கோய் ஏக் செய்யலாமா கரேங்க கே என்ன முடிக்கிறியே ஒரு மாதிரி ஹலோ உங்களை பொங்க சொல்லல சாப்பாடு ரெடி பண்ணிடுவேன் சார் கானா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க எல்லாம் சொல்லுமா அப்போ நல்லதானே ஸோ எல்லா குடும்பங்களும் அன்றைக்கி சேர்ந்து வர போகிறோம் சபி பரிவாராலே பரிவாருக்கே சாத் உண்டு ஸோ இந்த வீடு சந்திப்பில் நீங்கள் என்னென்ன காணிக்கை கொடுக்குறீங்களோ அந்த காணிக்கை வச்சு தான் 30ஆம் தேதி 5வது ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நம்ம சபையில் ஒரு ஐக்கிய விருந்து குடும்ப குடும்பமாக எல்லாம் உங்களுக்கு சபைக்கு வராத உங்கள் கணவன்மார் பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களையும் அழைத்து கொண்டு வருவீங்க தேக்கோ 30 தாரீக்கோ ஷாம்கோ 5 பஜே ஏ பரிவார்க்கா ஜோ ஹை ஓ ஏக் போஜன் ஹோகா ஆப்கே பரிவார் மே ஜோ கோயி உத்தார் நஹி பாயே கோ ஜோ சர்ச் நஹி ஆயே தோ உன்ஹே பி ஆப் லேகர் ஆயியே ஆப் ஜோ தான் தேதே ஹை வஹீ தான் சே வஹாம் ஆப்கோ போஜன் தியா ஜாயேகா ஃபுல் ஃபேமிலி அன்னைக்கு சேர போகிறோம் பூரே பரிவார் ஹம் லோக் மில்னே வாலே ஹை உஸ் தின் இப்படி செய்யல அபி தக் ஐசா நஹி கியே நா குடும்ப முகாம் நடத்திருக்கோம் ஹம் லோக் பரிவாரிக் முகாம் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடத்திருக்கோம் பரிவார் கா ஆஷீஷ் சபா சலாயே ஹை ஆனா இதை செய்யணும் இல்ல லேகின் இசே பி கர்னா ஹை நா அப்புறம் இந்த வீடு சந்தி மூப்பர்லாம் வாங்க ஆ புஜர் லோக் பி ஆயி லேட் டைம்ல வந்துருங்க ஏரே ஏரே குச்சி வச்சிட்டீங்களா போ என்னைக்கு புதன்கிழமை தானே திங்கள் ஜோ வரலாம்ல வந்துடணும் ஏரியாலாம் சொன்ன ஞாபகம் இருக்கா எல்லாம் கேட்டுருங்க பாஸ்டர் கேட்டு இப்போ யாராவது சரியாக கேட்கலன்னா கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆறாம் முடிஞ்ச பிறகு கேளுங்க ஓகே அகர் அப்போ கோயில் கிசிக்கோ யாத் நேதோ சபா கத்தம் போதே பூச்சி கிறிஸ்மஸ் முடிஞ்ச பிறகு வெளியூருக்கு எல்லாம் வருவேன் இந்த கிறிஸ்மஸ் கத்தம் போனேக்கே பார்த்து ஃபிர் கே கரேங்க பாஹர் கே ஜோ ஹை உன்கே கர் பே ஆவுங்கா ஸோ அதனால் வெளியூர் இருக்கிறவங்க சில பேர் வீடுலாம் மாற்றிருந்தீங்க புது வீட்டுக்கு போனோம் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னா அட்ரஸ் கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தேக்கோ அகர் பாஹர் ரெண்டே வாலே கோய் கர் சேஞ்ச் கர் தே குச்சே தோ ஆப் அப்னா பதா தே தீஜே யே ஆப்கா காம் ஹை இல்லை பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரலன்னா ஐ டோன்ட் நோ அப்படின்றேன் பாஸ்டர் மேரே கர் பே நே ஆ போலது மே போலது முஜே நஹி மாலூம் ஹை ஏசன் தா சொன்ன மாதிரி சொல்லுவேன்
உங்கள் வீட்டை நான் அறியே நான் என்ன செய்வது என்றுவேன். இது ஒரு காரியம் விஷயத்தா எல்லாம் புரியுதா? வேற ஏதாவது கவனிக்க வைக்காதுங்க. சோ ஃபர்ஸ்ட் வீடு சந்திப்பு, பஹலே கர் ஹவுஸ் விசிட்டிங், 8 நாள் ஜெபம், 8 தின் கா பிரார்த்தனா, 30ஆம் தேதி ஐக்கிய விருந்து, ஆர் 30வது தின் ஜோ ஹே சஹபாகிதா கா போஜன். அடுத்து ஒண்ணு, எல்லா சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கவனிங்க, ஆ சண்டே ஸ்கூல் பச்சே ஜா ராதில வழக்கமா கிறிஸ்மஸ் சண்டேக்கு உங்களுக்கு பரிசு கொடுப்போம்ல, ஹமேஷா கிறிஸ்மஸ் கா தின் ஆப்கோ பக்ஷிஸ் தியா ஜாதா, இந்த வருஷம் கொஞ்சம் சேஞ்ச், லேக்கின் ஏ சால் ஐசா நஹி, வர ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன், ஆனே வாலே இத்வார் கோ ஆப்கோ கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் ரஹேகா, ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் டைம்ல கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நடக்கும், இத்வார் கோ சண்டே ஸ்கூல் கி டைம் மே ஆப்கோ கிறிஸ்மஸ். சோ இந்த வாரமே டீச்சர்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, இந்த வாரம் முழுது என்னென்ன ப்ரோக்ராம் பிராக்டீஸ் பண்ணிக்கலாம் பண்ண போறீங்க, ஏ சப்தா சாரி டீச்சர்ஸ் லோ போய் ப்ரோக்ராம் பண்ண சதே சப் ப்ரோக்ராம், அது அப்புறம் பார்த்தா நான் கிளாஸ்ல அனி கட்டாயம் காடா போடணும் கூடாது. 25th க்கு என்ன செய்ய போறோம்னா, 25 தாரிக்கு இந்த ஒரு வாரம் சர்ச்சில் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இந்த ஒரு வாரம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க தெரியுமா? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து நீங்கள் ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்க போகிறீங்க. 25ஆம் தேதி அநாத ஆசிரமத்தில் போய் ஒன்றும் இல்லாத பிள்ளைகளுக்கு உங்கள் கிஃப்ட்டை நாங்கள் கொடுக்க போகிறோம். தேக்கோ ஆப்லோ கே கரே சார் சபில தோட சே பைசா இக்கட்டா கருக்கே ஏ கிஃப்ட் கோ கரீதே ஓ கிஃப்ட் கோ ஹம்லோ கோய் அநாத ஆசிரமே ஆப்கே நாம் சே தேதேங்கே. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்க. ஆப்கோ ஜோ கோய் பசந்த ஹோ சே லே லீஜியே. எனக்கு டால் பிடிக்கும், டெட்டி பேர் பிடிக்குமா அதை வாங்கி தாங்க. முஜே கிலோனா பசந்த ஹே யா முஜே டெட்டி பேர் பசந்த ஹே தோ ஹோ சே லேகர் தீஜியே. ஓகே புரியுதா? அல சில பேருக்கு இந்த பசில் ரொம்ப பிடிக்கும், குச்ச லோகோ சில பேருக்கு இந்த பில்டிங் கேம்ஸ் பிடிக்கும், குச்ச லோகோ பில்டிங் கேம்ஸ் என்ன நீங்க பிடிக்குமோ உங்க திராணிக்கு தக்க தான் வாங்குங்க. ஆப்கோ ஜோ பசந்த ஹே ஆப் ஜித்னா தே சக்தே உத்னே மே கரீதியே. அதே போல 25ஆம் தேதி பாஸ்டர் அந்த அனாசிரம் நாங்களும் வர்றோம் அப்படின்னா, உசி தர 25 தாரீக்கு சனாத்திர ஆசிரமே ஹம் லோக் பி ஆதே சே கேங்கே தோ, பெரியவங்களுக்கு என்பி நோ பெர்மிஷன், படே லோகோக்கு அனுமதி நீ ஹே, சீனியர் மோஸ்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ் மட்டும் வருவாங்க, அவ டீச்சர்ஸ் அவர் சீனியர் மோஸ்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆயங்க, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் நீங்கள் கட்டாயம் 100 ரூபா கொடுக்கணும். செய்யப்போறோம்ிசம்பருக்கு லேக்கோ நம்ம ட்ரெஸ் லேக்கே தேனா சாதே தோ ஓ பி கர் சக்தே பைசா தே சக்தே நேது குச் லேக்கர் தேங்கே அதுக்கு பலச கொடுக்க கூடாது. புராணா கபடா நீ தேனா சாயே சின்ன ஒரு பாவட சட்டையோ ஒரு ஃப்ராகோ வாட் எவர் இட் மே பி எதை கொடுக்க முடியுமோ கொடுப்போம். எக் சோட்டஸ் ஃப்ராக் ஏ கோய் பி சீஸ் கோ கரீத் கே தே தேங்கே. ஏனா பாம்பேல இருக்கிற எல்லா ஆர்ஃபனேஜ் நல்ல வசதி இருக்குது. கியூகி பாம்பே வரனால சபி ஆர்ஃபனேஜ் மே அச்சா பைசா ஹே. ஏதா ஒரு கிராமத்துல கஷ்டப்பட்டு தான் போக போறோம். கோய் ஏ गांव மே ஜோ தக்லீஃப் மே ஹே உன்கே பாஸ் ஜானே வாலே ஹே. அதே போல நம்ம போலீஸ் ஸ்டேஷனோ மற்ற கல்வா இன்னும் மாஹிமு இப்படி கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கும் அன்னைக்கு சாப்பாடு போகும். அவர் கல்வா மாஹிம் ஸ்டேஷனுக்கு பாஜு ஜோ தக்லீஃப் மே ஹே உன்கோ பி உஸ் தின் போஜன் தியா ஜாயேகா. ஜோ கரீப் லோக் ஹே. ஜோ கரீப் ஹே. ஸோ அன்றைக்கு சாப்பாடு பண்ணுவோம்னா அங்கே தான் போகும். அகர் உஸ் தின் ஹம் லோக் கானா பனாயேங்கே தோ உதரி ஜானே வாலா ஹே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நீங்க என்ன சொல்லுங்க பாஸ்டர், அன்றைக்கு எங்களுக்கும் சாப்பாடு வேணும்னா நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். உஸ் தின் ஹம் லோக் போலேங்கே பாஸ்டர் ஹம்கோ பி போஜன் சாயே தோ போலே ஆப்கோ பி மிலேகா. காலையில் ஸ்பெஷல் சாப்பாடு பண்ணி வச்சு எல்லாம் பார்சல் போட்டு எல்லா இடத்துக்கும் போனோம். சுபு ஹம் லோக் பூரா கானா பினா தயார் கருக்கே பார்சல் கருக்கே ஃபிர் லேகே ஜாயேங்கே. கொஞ்சம் புதிய காரியம் செய்வோமே. குச் நயா காம் கோ கரேங்கே. நம்மாட ஜலா இதோ புதிய காரியம் செய்கிறேன். ஹமாரே பர்மேஷ்வர் கேதே கி தேகோ மே எக் நயா காம் கர்த்தா ஹூன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரிதானே? தீக் ஹே. ஓகே. அதே போல் அபிஷேக கூட்டம் வந்தவங்களுக்கு எல்லாம் கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுத்துட்டேன். அவர் ஜோ லோகா ஆயா தோ சபி லோகோ மேனே அபிஷேக் மீட்டிங் மே ஆயா தோ அபிஷேக் மீட்டிங் மே ஜோ ஆயா சப்கோ மேனே கிறிஸ்மஸ் கிஃப்ட் தே தியா ஹே. இப்போ நீங்கள் லேட் ஆனீங்கன்னா உங்கள் பேரை கொடுங்க, எப்போ நான் சொல்லுவேன்னு அன்றைக்கி தான் கொடுப்பேன். அகர் ஆப் லேட் ஆயே தோ ஆப்கா நாம் தீஜியே ஜப் மே சாஹா. அன்றைக்கு வராதவங்க உஸ் தின் ஜோ நஹீ ஆயே. ஓகே சரிதானா? சரி. அதே போல் இன்றைக்கு 4 மணிக்கு சண்டே ஸ்கூல் இருக்குது, கட்டாயம் வாங்க. ஆ ஷாம்க்கு 4 பஜே சண்டே ஸ்கூல் மீட்டிங். அப்போ ஆயே உங்க டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் சபி விஷயம் அப்போ 7 மணிக்கு வாலிபர் கூட்டம் முழுக்கு. அவர் 7 பஜே ஜவானோ கா மீட்டிங் ஹே. இதான் வருஷத்தில் கடைசி கூட்டம். ஏய் சால் கா ஆக்கிரி மீட்டிங் ஹே. கட்டாயம் வாங்க. நீங்களும் ஏதாவது ஆண்டுருக்குன்னு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்களேன். I want to do something for the Lord. aap log parmeshwar ke liye koi yojana banayegi taki hum parmeshwar ke liye kuch kare. andra ka seya poringlo alada matra aatmagala ka seya poringlo. aap parmeshwar ke liye karenge koi dusra anya logon ke liye karenge. adha nee thirman padunga. uska aap nirnay lijiye. unless you plan something you want going to be purpose something. neenga plan edhavu thittam pannama
எதையும் செயல்படுத்த முடியாது. அகர கோய் யோஜனை பனாயங்க தோ கோரி காரிய கர்னை பாயங்க. ஸோ நீங்களாம் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று செய்வோம் இந்த கிறிஸ்மஸ் நாளில். கிறிஸ்மஸ்க்கு தினமே குச் கர்னே கி யோஜனா பண்ணாயே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் கூட இருக்கிற பிள்ளைகளே பாருங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பழைய சுருக்கு சுருக்காக இருக்கிற பழைய ட்ரெஸ்ஸை போட்டுருவோம், அதனால அதெல்லாம் கவனிக்கணும். நீங்கள் தேக்கோ அப்கே பாஜி உங்கள் கோயில் போயிட்டா புராண கபடா பேனா ஹே. சில பேர் பார்த்தாலும் அவங்க இந்த ரெண்டு சேலை தான் மாறி மாறி கட்டிகிட்டு இருக்காங்க. தேக்கோ தோய் சாரிக்கும் ஃபிர்ஸை பேன் தருங்க. சில பேர் அந்த சேலை தான் பிடிக்கும்னு கேட்டுறாங்க, அதான் சொல்லலை. தேக்கோ குஷிலுக்கு ஒய் சாடி பசந்த கறிக்க பேன் தான் உனக்குனே கேட்டோம், ஆனால் இல்லாததுனால அதே கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. தேக்கோ ஜின்கே பாஸ் நஹீ ஹே இஸ்லியே வோ பேன்தே ஹே. அது நீ பார்த்தாலே புரிஞ்சுக்கிடும். உசே ஆப் தேக்கியே தோ ஆப்கோ சமஜ் மே ஆயேகா. சபையில் தான் செய்கிறோம் நம்ம நிச்சயமா. ஹம் லோக் கலிஷே மே பி கர்தே ஹே. ஆனால் இல்லாதது இல்லாத நீங்கள் செய்யணும். ஹமே சபி லோக் கே லியே பி கர்னா ஹே. சரி, இந்த கிறிஸ்மஸை கத்த வித்தியாசமாக கொண்டாட உதவிசுவார். ஏ கிறிஸ்மஸ் கோ மே பின ரீதி சே மனானே கே லியே பர்மிஷன். சரி, ஒரு திருமண அறிவிப்பை. தேக்கோ எக் ஷாதி கா சூச்சனா பதா ரஹா ஹூன். நம்ம சபைக்கு வர ஸ்ரீ லதா என்கிற அந்த மகளுக்கும், हमारे कलिशे में आने वाली बहन श्रीलता उनको, नरेश कुमार को, नरेश कुमार को பேசாங்க மேல மேல வருகிற 19 ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணிக்கு அனேல 19 தாரீக்கு புதுவார் கோ ஷாம் கோ 6 பஜே கோரேகாவில் 6 பால் பண்ணையில் கிரவுண்டில், கோரேகாவ் மே 6 மில்க் சென்டர் ஜோஸ் கா கிரவுண்ட் மே, ஏக்தா நகரில், ஏக்தா நகர் மே திருமணம் நடக்க போகிறது. ஏ ஷாதி ஹோனே வாலி ஹே. திருமணத்துக்காக ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஏ ஷாதி கே லம் பரமேஸ்வர் கி ஸ்துதி கர்னே வாலே. உங்களுக்கு கார்டு கொடுத்துருப்பாங்க. சப்கோ கார்டு தியே ஹோங்கே. சோ கட்டாயம் திருமணத்துக்கு வாங்க. ஆப் லோக் ஷாதி மே ஆயியே. நல்லா சாப்பிடுங்க. அச்சா காயியே. கடந்த வாரம் 2 முக்கியமான திருமணம் இருந்தது. பிச்சலே சப்த தோ முக்கிய விஷேஸ் ஷாதி தி. ஆனா எனக்கு இது ரொம்ப முக்கியமான நிலைமை. ஏனா அவங்களுக்கு ஒத்தாசை யார் இல்லை, நான் போக வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. தேகோ உன் கேலே மதத் கேலே கோயி நை தே இஸ்லே முஜே வஹா ஜானா படா. ஆனா இந்த திருமதை கதை ஆசிர்வதிக்கணும். லேக்கின் யே ஷாதி கோ பர்மேஷ் ஆஷிஷ் கர்னா சே. பங்கர் தோய்த்து கொள்ளோம். ஹம்லா ஹாத் உட்டா லேங்கே. பலோதி பிதாவே நடு சொலுத்து கரோ. யே ஸ்வர்கிய பிதா ஹம் ஆப்கோ தன்யவாத் கர்தே ஹே. இந்த லதாவுக்காக நரேஷ் கா நடு சொலுத்து கரோ. யே லதா கேலே ஔர் நரேஷ் குமார் கேலே தன்யவாத். மே சமூகத்துல இணைக்கப்பட போகறாங்க. ஆப்கி உபஸ்தி மே ஒலே இக்கே. திருமதை ஆசிர்வதியும். இஸ் பரிவார் கோ ஆஷிஷ் கர்னா. திருமண வாழ்க்கை ஆசிர்வதியும். இன்கி ஷாதி கே ஜீவன் கோ ஆஷிஷ். உமக்கென்று சாட்சியா நிறுத்தும். ஆப்கி லே கவாஹி பன்கர் கரோ. யேசுவே நாமத்தில் பிதாவே. யேசுகே நாம் சே மாங்தே ஹே பிதா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சரி, இப்ப சில பேருக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? குச்சு லோக ஐசே கி விசார் ஹே. பாஸ்டர் வருவாங்க, கொஞ்ச நேரம் நம்ம வீட்டில் உட்காந்து பேசுவாங்கன்னு பார்த்தா பாஸ்டர் ஆயேகா தோடா தின் ஹமார் கர் பே ரஹேகா ஔர் குச் போலேகா சே சோச்சா. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வராங்க. ஏக் சால் கே பாத் ஆதே ஹே. உங்களுக்கு சின்ன ஆலோசனை கொடுக்கறேன். ஏக் சோட்டா சா ஆப்கோ எக் யுக்தி தேதா ஹூன். இவ்ளோ பெரிய டைரியா இருந்தாலும் பரவாயில்ல. இத்தனை பட டைரி ஏதோ போய் செல்லேகா. அது ஒரு பேப்பர் எடுத்து எக் பேப்பர் லிக்க என்னென்ன பாஸ்டர்கிட்ட விரும்புகிறீங்களோ, என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்களோ, என்னென்ன ஜெபம் பண்ண சொல்ல விரும்புகிறீங்களோ எல்லாத்தையும் எழுதி தந்துருங்க. ஆ பாஸ்டருக்கு ஜோ குச் போல்னா சாத்தே தே யா கோய் பிரார்த்தனா பிந்தியோ சப் குச் லிக் கர் தே தீஜே. உங்க இருதயத்தை கொட்டிருங்க. ஆப்கே ஹிருதய கோ உஸ் பே லிக் கர் ரக் தீஜே. அதெல்லாம் ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு வந்தாலும் உட்கார்ந்து உங்க கரிதெல்லாம் வாசித்து ஜோம் மட்டும் தான் படுப்பேன். கவலை இல்லை. ராத்கு 12 பஜே ஆகா துபி ஆ பூரா படுக்கறி பிரார்த்தனா கர்கி சோவுங்க. திருப்தி தானா? ஆப்கு திருப்தி ஆகியா? உங்க மனசை கொட்ட வேண்டியதெல்லாம் எழுதி கொடுத்துடலாம். ஆப்கே மன் மே ஜோ கூச்சே சப் லிக்கர் தே தீஜே. நான் வேக வேகமா எல்லா வீடுகளையும் சந்திப்போம். ஜல்தி ஜல்தி சபி கே கர் விசிட் கர்னா ஹே. கத்த சமய புது வருஷத்துல கத்தர் வழியை வாய்க்க பண்ணட்டும். நய சால் மே பர்மிஷன் கோய் ராஸ்தாவும் கோ நிகால் கே தேனே தோ. ஓகே தானா? ஆ இல்லனா பாஸ் வாங்க உக்கறங்க பாஸ் உக்கறங்க பாஸ் உக்கறங்க பாஸ் முதல்ல நம்ம கதை கேட்பாங்க. தேகோ பையில போலங்க பாஸ் பைட்டோ பைட்டோ போலங்க பையில ஃபிர் ஹமாரா ஸ்டோரி சொன்னेंगे. அப்புறம் சொன்னோம் பாஸ்டர் அந்த அக்கா என்னாச்சு? ஃபிர் உஸ்கே தோ பஹன் கா கியா ஹுவா? பாஸ்டர் அந்த அண்ணன் என்னாச்சு? ஃபிர் வோ பாய் கா கியா ஹுவா? நான் இதையா கேட்க வந்திருக்கேன் வீட்டில். நான் இசை சுன்னே கே லாயா ஹூன் கியா? உங்களுக்கு என்ன ஜெபிக்கணும்? ஆப்கே லிய கியா பிரார்த்தனா? அதை மட்டும் சொல்லுங்க. உத்னா போலியே. இந்த ஊர் கதையெல்லாம் பேசணும். ஃப்ரீயா இருக்கும் போது சர்ச்சுக்கு வாங்க உட்காந்து பேசுங்க. பூரா துனியா கா கஹானி சுனாது ஜப் ஆப் ஃப்ரீயே சர்ச் மே ஆயியே மேரே பாஸ் ஆகே. உண்மையிலே சொல்ல சில வீடுகளை போனா தேகோ குச் கர் பே ஜாதே தோ அவங்க காரியத்தை சொல்லணும். உன்கா விஷயக்கு போலாம். அதை விட்டுட்டு உசை சோடுக்கார் அந்த வீட்டில் என்ன நடந்து தெரியுமா உங்க பாஸ்டர் உங்களுக்கு? பாஸ்டர் ஓ கர்ப்பே கியா ஹுவா ஆப்கோ மாலும் ஹே கியா? அந்த அக்கா எப்படி இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஓ பஹன் கைசா ஹே மாலும் ஹே? அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓ உஸ்கே பாரே மே ஆப் கியா சோச்தே? பார்த்தீங்களா வம்பல இழுத்து மாற்ற வசியத்தை பார்த்தீங்களா? தேகோ ஹமே கைசா சமஸ்யா மே லாகே சோடுதே? வேண்டாப்பா அந்த பிரச்சனையே வேண்டாம். தேகோ ஐசா சமஸ்யா நஹீ சாஹியே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ உங்க இருதயத்தில் பாரங்களை எழுதி தாங்க. ஆப்கே ஹிருதய கே போஜ் கோ லிக் கர் தீஜியே. இல்லாவிட்ட அந்த ஜப நேரங்களில் நீங்கள் வாங்க உங்களுக்கு டைம் கொடுக்குறேன்.
உட்கார்ந்து எவ்வளவு நேரம் பாஸ்டர்கிட்ட உங்க காரியங்களை சொல்லுங்க. ஏது பிரார்த்தனை கே சமயமே பாயியே கித்னா பி சமய ஆப் முஜ்சே பைக்க பாத் கர். ஆனா வீடு சந்திப்பல மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான். லேக்கின் ஹவுஸ் விசிட்டிங் மே மேக்ஸிமம் 5 மினிட். டக் டக் டக்னு ஓடிடுவோம். ஹம் லோ ஃபட்டாஃபட் சலே ஜாயேங்க. ஆமென். ஆமென். ஏ சந்த சொன்னார்ல. சீஷர்லாம் சொன்னாங்க ஆண்டவரே உங்களை ரொம்ப தேடுதாங்கப்பா. சில லோகோ நே கஹா தேகோ பர்மேஷ்வர் ஆப்கோ பஹத் டூண்ட் ரஹே. ரொம்ப தேடுதாங்க. ஆப்கோ பஹத் டூண்ட் ஹே. ஏய் மற்ற ஊருக்கு போணும்பா. பாக்கி கவ பே பி ஜானா. அதுபோல மற்ற வீட்டுக்கும் போகணும். புரிஞ்சுக்கிடுங்க கத்தில் ஆசிரியப்பாரு. சின்ன சின்ன குறைச்ச படிச்சு நம்ம செய்திக்கு போவோம். ஒரு மனத்துக்காக ஏமேன் துடிக்கிறோம் ஆண்டவரே, துடிக்கிறோம் ஆண்டவரே. உள்ள மதின் பாரங்களை உண்மையாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ள மதின் பாரங்களை உண்மையாய் சொல்லுவோ. இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோ. இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோ. இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பி தீண்டிடும் கைவிடா காத்திடும் பரமரில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமரில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபேஸ் ஒரு காரியம் நான் ஆறாம் முடிஞ்சோம் ஞாபகம் வந்தது, நீங்களும் கவனிச்சுடுங்க. ஸோ டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு கூட வரணும். ஓகே, கேமராக்குள்ள உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரும்போது உங்களோட சேர்ந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். தேக்கா ஆப்கே கர் பே ஆத்தே சமயம் ஆப்கே கர் பே நிறைய பேருக்கு ஆசை. பாஸ்டர் கூட ஃபோட்டோவே எடுக்கல. கல்யாணம் கட்டுறவங்களாம் கூட கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நம்மளை விட்டுருதாங்க வாங்குறாங்க. சார் விலோ கேத்தி ஷாதிக்கு கர்ப்பை சபலோ மில் மில்கே ஃபோட்டோ இல்லைதான் கற்கு. உங்கள் வீட்டில் எங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கணுமோ அங்கே நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஓகே தானே? ஆப்கே கர்ப்பை கஹா ஃபோட்டோ இல்லைனா வா ஃபோட்டோ இல்லைங்க. ஒன்று என் கூட அப்புறம் உங்களை மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுக்கணும். ஏக் மேரே சாத் ஆர் ஏக் அக்கேல அக்கேல ஃபோட்டோ ரிகாலேங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சே இதை ஃபர்ஸ்ட் அதை சொல்ல மறந்துட்டேன், எல்லாம் ஞாபகம் படுத்துருங்க. பயிலாக இருந்தே போலீங்களே பூல் கே புண்ணே சரா யாத் தில தீஜே. ஓகே சரி, கத்திர ஆசிரியர் பாராக பரமேஸ்வர் ஆசிஷ் கரேகா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி கத ரெண்டு நாளாகும் ஆறாம் அதிகாரம் 31 வசனம், செகண்ட் கிரானிக்கிள்ஸ் சாப்டர் 6 வெர்ஸ் 31. தூசரா இதிஹாஸ் உஸ்கி 6 அத்தியாயம் உஸ்கி 31 வசனம். ரெண்டு நாளாகும் 6:31 செகண்ட் கிரானிக்கிள்ஸ் 6 வெர்ஸ் 31 வசனம். தூசரா இதிஹாஸ் கி 6 அத்தியாயம் உஸ்கி 31 வசனம். தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவர் ஆனதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிப்பீராக. எல்லா மனுஷருடைய இருதயத்தை அறிந்தவர் நீர். சபி மனுஷக்கு ஹிருதயக்கு தூ ஜான்தா ஹை. அவருடைய இருதயத்தை அறிகிறவர் நீர். உன்கே ஹிருதயக்கு தூ ஜான்னே வாலா பி தூ ஹி ஹை. நீங்க அறிஞ்சீங்களா? அதன்படி ஆப்னே ஜைசா ஜானா ஹை உசிக்கே அனுசார் அவருடைய எல்லா வழிகளின்படி உன்கே சபி கிரியாவோ கே அனுசார் அவங்களுக்கு பலன் அளிப்பீராக. உன்கோ பிரதிஃபல் தே தே. இந்த வருஷ கடைசில வந்திருக்கோம். ஏ சால் கே அந்த பே ஆயே ஹை. நம்ம மனசுல நினைக்கிறது யாருக்குமே தெரியாது. ஹம் ஜோ மன் மே சோச்தே ஹை கிசி கோ நஹி மாலூம் ஹை. நம்ம ஆண்டர் ஒருத்தர் தான் இருதயத்தை பார்க்கிறவர். ஹமார் அகேலா பர்வேஸ்வரி ஹிருதய கோ தேக்தா ஹை. அதான் இங்கே சாலமோன் சொல்லுகிறான், தேவரீர் ஒருவரே. யா சுலைமான் கதை கி பரமேஸ்வர் அகேலா ஹி. நீங்க ஒருத்தர் தான் இருதயத்தில் உள்ளதை அறிய முடியும். ஆப் அகேலா ஹி ஹிருதய மே ஜோ குச் ஹை உஸே ஜான் சக்தே ஹை. இதுவரைக்கும் எங்க இருதயத்தில் என்னென்ன நினைச்சோம் என்னென்ன சிந்திச்சோம் எல்லாத்தையும் அறிந்தவர் நீர். அபி தக் ஹம் லோகோ நே ஹமாரே ஹிருதய மே கியா கியா சோச்சா ஹை உன் சாரே சீஸ் கோ ஜானே ஹை ஆப். இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போது குறித்து புது வருஷத்து குறித்து அறிகிறவரும் நீர் தான். ஆஜ் கியா சோச் ரஹே ஹை அபி நயே சால் கே பாரே மே கியா சோச்சா ஹை இன் சபி கோ தூ ஜான்தா ஹை.
आप जैसा जानते हैं उसके अनुसार आप हमें प्रतिफल दीजिए. हालेलुया हालेलुया. फर्स्ट सामुएल 16:7 ले 1 सामुएल 16वां अधिकारम 7वां वसनतले पहले सामुएल के 16वां अध्याय उसके 7वां वचन में आगे सामुएल पात कथा चलुगरा वहां सामुएल को देखकर परमेश्वर कहते हैं मनुष्य पाकरबड़ी ना पाक माटेंडा. जैसा मनुष्य देखता है वैसा मनुष्य मुखते पाकरा मनुष्य चेहरे को देखता है कतरो हृदयते पाकरा परमेश्वर हृदय को देखता है ஆண்டவர் நம்முடைய நினைவெல்லாம் அறிகிறார் परमेश्वर हमारे यादगाश को जानता है. ஒன்று நாளாகம் 28:9 ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 28:9 ல பைல இத்தியாஸ் கே 28 அதியாஸ் கே 9வது வசனம் மே அவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். ஓ இருதய கோ ஜாஞ்ச் பரக்தா ஹே நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறார். हमारे जो विचार है उसकी शुरुआत को जानता है. நம்ம இருதயத்தில ஒரு யோசனை ஒரு சிந்தனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும். हमारे हृदय में एक योजना शुरू होने से पहले ही परमेश्वर से जानता है. நம்ம யோசிப்பதற்கு முன்பதாக என்ன யோசிக்க போகிறோம் என்பதை கூட அறிந்திருக்கிற கர்த்தர். हम लोग सोचने से पहले क्या सोचने वाला है इसे जानने वाला परमेश्वर. அதல தான் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் Ephesians 3:20 ல இஸ்ல எபேசியோ கே தீசரா அதியோஸ் கே 20 வசனம் நாம் வேண்டிக்கொள்ளுகிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் हम मांगने से भी प्रार्थना करने से भी बढ़कर सोचने से भी हम सोचने से भी சில காரியங்களை ஜெபிக்கிறோம் சில காரியங்களை ஜெபிக்க மாட்டேங்கிறோம். हम लोग कुछ विषय के लिए प्रार्थना करते हैं कुछ विषय के लिए प्रार्थना नहीं करते हैं. நினைப்ப தெரியாம நினைச்சதபடி எப்படி செய்வாரு? हम लोग जो सोचते हैं सोचने के विषय में कैसे जान देंगे? அப்ப ஆண்டவர் ஜெபத்தை கேட்கறோம் மட்டுமல்ல तो हमारे परमेश्वर खाली प्रार्थना को नहीं सुनता. हम हृदयத்தில் நினைக்கிறோம். हम लोग हृदय में सोचते हैं. சில வீட்டுக்கு போவோம். कुछ लोग के घर पे जाते हैं. அங்க ஒரு கிளாஸ் இருக்கும் சூப்பரா இருக்கும். वहां एक ग्लास होगा बहुत ही सुंदर होगा. அந்த கிளாஸ் நல்லா இருக்கே நினைப்போம். கிளாஸ் बहुत सुंदर है. கிளம்பும்போது निकलते समय அந்த அக்கா அக்கா அந்த கிளாஸ் கொண்டு போங்க கொடுப்பாங்க. ஓ பஹன் बोलेंगे கிளாஸ் लेके जाओ. அப்படி தான் அமெரிக்காவுல வீட்டுக்கு போயிருந்தேன். ऐसे अमेरिका में घर पे गया था. முதல்ல பாட்டி அம்மா நம்ம துணியில தோச்சு கொடுத்தாங்கல पहले वो बुढ़ी मां जो हमारे कपड़ा से धोके दिया था मैंने கேட் சொன்னாங்க பாஸ்டர் விஜய் this dress is very nice आपका कपड़ा कितना सुंदर है I like this design ये डिजाइन जो है मुझे बहुत अच्छा लगता है நம்ம கோயில் ப்ளேஸ் சார் டிசைன் போட்டுருकाங்க ஓ பர் கோயில் ப்ளேஸ் சார் एक डिजाइन डाले हैं வித்தியாசமா டிசைன் இருந்தது ஓ அலக் டிசைன் था I said do you like it मैंने पूछा क्या आपको पसंद है like it आपको पसंद है okay have it for your husband உங்க புருஷனுக்கு வச்சிடுங்க அப்படினு तो आप ये आपके पति के लिए से रख लीजिए what क्या for us for हमारे लिए அது என்ன நினைச்சது ட்ரெஸ் நல்லா இருக்கு उन्होंने कहा कि कपड़ा अच्छा ஆனா எனக்கு நினைப்பு தெரிஞ்சு போச்சு तो मैं समझ गया இத மாதிரி ட்ரெஸ் என் புருஷனுக்கு இருந்தா நல்லா இருக்குமே ऐसा कपड़ा मेरे पति के लिए भी रहेगा तो कितना अच्छा रहेगा அதா குடில வேணும் சொல்லுங்க வேண்டாம்னு சொல்லணும்ல नहीं तो ना बोलना चाहिए ना yes it is அப்படியா அப்படியா हमारे लिए क्या அப்படியா உங்களுக்கு ऐसा क्या உங்களுக்கு எதை வச்சிட்டுகுமா आपके लिए रख लो அடுத்து வர இன்னொரு வீட்டுக்கு போனே அவரே घर पे गया நாலாவது நாள் ஏன் காஃபி கப்பை மேல கொண்டு போனேன் चौथा दिन मैंने क्या किया मेरे कॉफी कप को ऊपर लेकर गया வழக்கமா அவங்க காஃபி கப்ல தான் குடிப்பேன் हमेशा उनका कॉफी कप में पीता हूं அனே கப் ஒன்னு தெரியல ஏன் காஃபி கப்பை கொண்டு போய் காஃபி போட்டேன் उस दिन मेरे कॉफी कप को लेकर के कॉफी बनाया காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டர் வந்தாங்க कॉफी जब मैं पी रहा था तो बहन आई ஓ this cup is very nice அப்படினாங்க ஓ இந்த கப் कितना सुंदर है கிளம்பும்போது निकलते समय वहां से அந்த கப்பை கொடுத்தேன் ஓ கப் मैंने दिया why அப்படினாங்க मैं पूछा क्यों You like it, no? You have it, अपने आपको पसंद है ना आप ही रख लो हाँ is it ऐसे क्या तू की पत्रमा हो चुका है उसे संभाल के रखे हैं सब बेरा नमँ लाइक पढ़ो लाइक के चलो ये मटाओ देखो कुछ लोग में हमें पसंद बोलते हैं लेकिन YouTube पर सही नहीं बात तब परोगे खिला वर्द like it or not अपने इंटे पुरी तरह नहीं आंटे देखो एक वहाँ एक संदेश है कि आपको पसंद है या ना पसंद है அது எப்படி போடுதுன்னு எனக்கு தெரியல ஓ कैसा हमें बताया नहीं मालूम है कैसा எப்படி லைக் காமிக்கணும்னு தெரியல எனக்கு कैसा उसे लाइक बताना है मुझे नहीं मालूम நிறைய பேர் லைக் பண்றாங்க कुछ लोग बहुत सारे लोग उसे लाइक करते हैं हेलो நீ லைக் பண்றது கூட கொடுக்கற ஆண்டவர் देखो आप जो लाइक करते हैं उसे भी परमेश्वर देता है கேதி படுமா வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் என்னிலே கிரியை செய்யும் வல்லமை ஆகா என்ன அதிசயம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் என்னிலே கிரியை செய்யும் வல்லமை ஆகா என்ன அதிசயம் கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கிறார் கர்த்தர் தேவன் என்னிலே பராக்கிரமர் அவரே தான் பட்டயம் அவர் கையில் நானாவேன் என்னை வில்லாய் நானேற்றி எதிரீனை வில்லுவான் பராக்கிரமர் அவரே தான் பட்டயம் அவர் கையில் நானாவேன்
வேண்டேன் என்னை வெல்லாய் நானேற்றி இதேனை வெல்லுவா கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிடு அக்கினி என் முதலாக அரவணைக்கு நிற்கிறா கர்த்தர் தேவன் என்னிலே எரேமியா 11 அதிகாரம் 20 வசனத்தை வாசி கேட்கலாம் ஜெரேமியா 11:20 எரேமியா 11:20 எரேமியா 11 அதியாயம் 20 வசனம் சேனைகளின் கர்த்தாவே உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்து அறிகிற நீதியுள்ள நியாயாதிபதியே உள்ளிந்திரியங்களா உள்ள ஒண்ணு மறைச்சிட்டு இருக்கு பாருங்க அத கூட வெளியே தெரியற இருதயத்தை கூட சோதித்து அறிகிற நீ நியாயாதிபதியே நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக என் சத்துருக்கு நீதியை சரி கட்டுறத நான் பார்க்கணும் ஆண்டவரே என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றே என் வழக்கெல்லாம் உம்மட்ட சொல்லிட்டேன் அதே காரியம் வேற மாதிரி இருக்கு பாருங்க எரேமியா 20:12 ஜெரேமியா 20:12 எரேமியாக்கு 20:12 படுங்க ஆனாலும் நீதிமானை சோதித்து அறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தை பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன் உம்மிடத்தில் முதல்ல நினைச்சார் என் காரியத்தை உம்மிடத்தில் என் முதல்ல நினைச்சார் தெரியப்படுத்தினேன் இப்போ சாட்டி சொல்லுங்களேன் இங்கே என்ன பாருங்களேன் என்ன பிடிமையா என்ன பிடிமையா என்று சோதித்து அறிகிறீர் அடிக்கப்படும் ஆடுகளை போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும் அவங்களுக்கு தூக்குத்தண்டனை கொடுத்துருங்க என்னெல்லாம் சொல்கிற பாருங்க அப்போ ஏன் இருதயத்தையும் ஏன் இருதயத்தையும் வேதனை இல்லாமல் அறிந்திருக்கிறீர் பரமேஸ்வரத்து பேர் ஹிருதயக்கு சாரே வேதனாவுக்கு ஜாந்தாக இந்த வருஷத்தில் எத்தனையோ விதத்தில் சத்ருவால் நம்ம நிந்திக்கப்பட்டுட்டோம் ஒடுக்கப்பட்டுட்டோம் இத்தனை சேசால் மேம் கித்னே ஹி பாரம் லோ சத்ருவோ கி தவிர நிந்தா கியா ஜாயேங்கே தபாயா ஜாயேங்கே நம்ம இருதயத்தை உள்ளிந்திரியங்களை அறிந்த தேவன் ஆராய்ந்த தேவன் அமரே ஹிருதயக்கு ஜானதா ஹை அமரே மன் கி கஹராய் கோ ஜானதா ஹை உஸே ஜாஞ்ச் பர்கா ஹோ பரமேஸ்வர் ஹை உம்மட்ட சொல்லிட்டேன் பா மேனே ஆப்கோ பதா தியா பரமேஸ்வர் உம்மட்ட சாட்டிட்டேன் பா மேனே ஆப்கே ஊபர் டால் தியா பரமேஸ்வர் நீங்க பாத்துக்கிடுங்க பா ஆப் ஹி தேக் லீஜியே நான் அதெல்லாம் பார்க்கணும் ஆண்டவரே மேன் உஸே தேக்னா சாஹியே பரமேஸ்வர் எதிர்ப்பவர்கள் முன்னேலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியன்னா படுத்தி அன்பாக கனம் பண்ணினே எதிர்ப்பவர்கள் முன்னிலும் என்னை தள்ளினவர் மத்தியில் எனக்கோர் பந்தியாயத்தப்படுத்தி எல்லாரும் கையை உயர்த்தி இதன்
பண்ணும்படி பலன் அளிக்கிறவர், பரிசளிக்கிறவர், ரிவார்டு கொடுக்கிறவர். உஸ்கே அனுசார் பரமேஸ்வர் ஹமே பிரதிஃபல் தேதா ஹை, ஹமே பேண்ட் தேதா ஹை. நீர் பலன் அளிக்கிறவர் ஆண்டவரே. ஓ ஹமே பிரதிஃபல் தேனே வாலா பரமேஸ்வர் ஹை. வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 18 வசனத்தின் கடைசி பாகத்துல, ரெவலூஷன் 11:8 இன் தி லாஸ்ட் போர்ஷன்ல, சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் பரிசு கொடுக்க போறார். சோட்டே படே சபிக்கு பரமேஸ்வர் பேட் தேனே வாலா ஹை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில பெரிய பரிசு சின்ன பிள்ளைகள் கொடுக்க மாட்டாங்க. कुछ लोग क्या करेंगे, बड़े लोग को देंगे, बच्चे को नहीं देंगे. और इन पिल्ले को DSLR कैमरा गिफ्ट கொடுப்பீங்களா? ये बच्चों को एक छोटा DSLR कैमरा देंगे क्या आप लोग? हां, 50000 ₹ कैमरा इन पिल्ले के लिए கொடுக்கவா? 50000 ₹ कैमरा बच्चे को दूं? என் ஆண்டவர் சிறியோருக்கும் பெரியோருக்கும் பரிசு அளிக்கிறவர். அமர் பரமேஸ்வர் சோட்டோ கோ பி ஆர் படோ கோ பி பக்ஷிஸ் தேனே. வெளிப்படுத்தல் 22:12 ரெவலூஷன் 20:12 பிரகாசிதகே 22 அத்தியாயம் 12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். देखो मैं जल्दी आ रहा हूं. அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹரேக்கி காரியக்க அனுசார் மே தேனல பிரதிபல் மேரே சாத் ஆ ரஹா ஹை. இயேசு வரும் பொழுது பரிசு கிடைக்கும். இயேசு மசி ஆத்த சமயம் மே பேட் மிலேகா. அந்த வருஷ கடைசில வோ ஆக்ரி மே இந்த வருஷ கடைசில இந்த சால் கே ஆக்ரி மே வருஷம் முழுது என்னெல்லாம் யோசி யோசி கலங்க साल भर में हम लोग क्या क्या सोचकर हम लोग डर माने थे. என்னலாம் மனசுல நினைச்சீங்க? हम लोग मन में जो कुछ सोचे थे அதெல்லாம் பார்த்த கர்த்தர். वो सब देखा वो परमेश्वर. அதுக்கு பரிசளிக்கிற காலம் வந்தது. और उसका सब भेंट देने का समय आया है. हालेलुया हालेलुया. சொல்லுங்க பலன் அளிக்கிற காலம் வந்தது. देखो भेंट पाने का समय आ गया है. இந்த வருஷ கடைசில ஜெபிப்போம். इस साल के अंत में हम लोग प्रार्थना करेंगे. எனக்கு பரிசு கொடுக்கிற காலம் இதுதான்ப்பா. परमेश्वर मुझे भेंट देने का समय यही है. என் டைம் வந்துடுப்பா. मेरा समय आ गया है पिता. உங்க டைம் வந்துடு. आपका समय आ गया है. ரூத் 2 அதிகாரம் 12 வசனத்துல, ரூத் 2:12 ஜோ பரமேஸ்வர் அடைக்கலமாய் வந்த உனக்கு சரண் பாயத்துமே நிறைவான பலன் கிடைப்பதாக. அதுக்கு என்ன செய்கையா? கொன்சா கிரியா ஹை? அவன் சொல்றான், ஐயம்மா எல்லாரும் சொன்னாங்கம்மா. देखो सभी लोगों ने ऐसे कहा है. மாமியார் கி என்னெல்லாம் பண்ணங்கறதா எல்லாரும் சொன்னாங்க. तेरे सास के लिए तूने क्या-क्या किया सभी लोगों ने बताया है. உனக்கு மட்டும் காஃபி, காஃபில நல்ல தூள், நல்ல சீனி, நல்ல பால் போட்டு குடிக்கணும். தேரேல காஃபி காஃபி மே அச்சா தூத் அச்சா சா பத்தி டால் கர் பினா ஹை. மாமியார் காஃபில தூளும் கிடையாது, சீனியும் கிடையாது, பாலும் கிடையாது. அவர் சாஸ் கி காஃபி மே பானி சக்கர் பி நஹி ஹை, தூத் பி நஹி ஹை, ஔர் காஃபி பவுடர் பி நஹி ஹை. ஆமா ஆமா, இதெல்லாம் பார்க்கறார் ஒருத்தர். யே சப் கோய் தேக் ரஹா ஹை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 11 வசனத்துல அந்த ரூத் 2:11 ரூத் 2:11ல ரூத் கே தூசரா அத்தியாயம் 11 வசனம் மே வா மாமியாருக்காக செய்தத துரி तेरे मामी के लिए जो कुछ किया है सास को सास के लिए மாமி நிறைய பேர் இருக்காங்க அத அத்தை மேல ரொம்ப பாசமா இருப்பாள் அத்தை 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 देखो सास के ऊपर बहुत प्रेम है सास सास बोलती है ओ मामी यार के என்ன பண்ணுன तूने तेरे सास के लिए क्या किया है அத கத்தர் பார்க்கறாரு उसे परमेश्वर देखता है हालेलुया हालेलुया ஏன் அதை மட்டும் பைபிள் அழுத்தி சொல்லுவது தெரியுமா? கியூக்கி பைபிள் மோசே கியூ தோட பிரஷர் தேக்க தியா ஹை போலதோ. இப்போ கேட்க மாட்டேன், நிறைய நல்ல ஆத்மாக்கள் இங்கே இருக்கீங்க. ஆப்ல சார் பகுத் அச்சே லோக ஹை, நான் பூச்சதா ஹூன். வருஷா வருஷம் மாமியார் பதினாளைக்கு சேல் எடுத்து கொடுக்கீங்க. ஹர் சால் அப்னே சாஸ் கே ஜனந்தின் மே ஆப் சாடி லேக்கர் தேத்தே ஹை. மாமியாருக்கு புருஷன் அனுப்புங்க, நீங்கள் பணம் அனுப்புங்க, நீங்களே சொல்கிறீங்க. சாஸ் கு தும் பைசா பேஜோ கர்கே அப்னே பதி கோ போல்னே வாலே பி ஆப் ஹை. நான் அமெரிக்கா போகணும் ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தேன். மேஜப் அமெரிக்கா எக் பரிவார் மே கேதா அண்ட் சகோதரி சொன்னாங்க ஓ பெஹன்னே கஹா நான் அமெரிக்கால வந்து இத்தனை வருஷம் வேலை பார்க்கல. மே அமெரிக்கா மே கித்னா சால் காம் நஹி கியா இப்போ தான் நான் ஒரு வேலைக்கு போயிருக்கிறேன். அபி காம் முஜே மில்லா ஹை. ஆனால் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் எங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எங்கள் அம்மாவுக்கு ஒரு $100 அனுப்புவேன். दो महीने में एक बार मेरा मां को $100 भेजती हूं. या पुरुष चन्नांग उनका अम्मा का अनुपमा मेरे पति ने कहा कि मैं तेरे मां को तू भेज कर इतने वर्षों का अम्मा वीट वाला पाते 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 कष्ट पड़ता है. इतने साल तुम्हारा मां घर पे जाके काम करके कितना तकलीफ उठा रही है. उंगला ला वळत टांगल आप सबको पाला है ना. उनका अम्मा का अनुपमा तेरे मां को तू पैसा भेज. ये पे उनका अम्मा எல்லாரும் சொல்றாங்க. அப்ப மேர மா சப்கு बोलती है அமெரிக்கால இருந்து என் மகா எனக்கு பணம் அனுப்புனா. அமெரிக்கா से मेरे बेटी मुझे पैसा भेजती है. இப்ப ஊருக்கு போனா
अभी गांव जाएगा तो पास्टर मार लोग के धारणा मार गुड़ करा कहानी क्या है पास्टर्स लोग को अच्छे से दान देती पास्टर वाइन करने गया पास्टर ले लो और जो यम्मा निगर ऊपर कष्ट पड़ोगे व्यंटा माँ अरे आप तो बहुत तकलीफ में मत दो इंगा मावा गुड़ता नरिया रुक मेरा बेटी दिया मेरा बहुत है इतना संतोष पार गया इतने खुशी की बात है देखो हालेलुया हालेलुया न मामियार के सिंजे तो कोड़ा कनक विकर रांड वर देखो सास कुछ जो कुछ करते हैं उसका भी परमेश्वर हिसाब रखता है बैलन कुड़ कर रहा है और उसका प्रतिफल देता है हालेलुया हालेलुया அவர் நிறைவான பலனை நிச்சயமாக கொடுப்பார் வோ பர்புரி கே ஃபல் கோ ஹமே தேனே வாலா ஹை ஆமென் ஆமென் சரி இப்போ சில கண்ணல வேகமா பார்க்க போறோம் குஷ் விஷயங்கள் நம்ம ஜல்தி இதை அறிந்திருக்கிற தேவன் ஹிருதய கோ ஜானே வாலா ஆதியாகம் 6 அதிகாரம் 5 ஆறாம் வசனம் ஜெனிசிஸ் சாப்டர் 6 வெர்ஸ் 5 அண்ட் 6 ல உற்பத்தி 6 அத்தியாயம் கே 5 ஆர் 6 வசனம் மே கத்த சொல்லுகிறாரு பரமேஸ்வர் கேதே மனுஷனுடைய அக்ரம பூமியிலே பெருகிட்டு மனுஷ கா ஜோ அதர்ம ஹை அவன் இதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததுதான் उनका हृदय का विचार उसकी शुरुआत सब बुराई है டெய்லி நினைக்கிறதெல்லாம் பொல்லாத கருத்து நினைக்கிறான் हर रोज जो कुछ सोचता है बुराई सोचता है சும்மா யூடியூப் பாத்து பாத்து நமக்கு அப்படி நடக்கட்டா நடக்கணும் நடக்கணும் அப்படியே யோசிச்சிட்டு இருக்கான் कुछ யூடியூப் देखता है बोल के ऐसे ही हमें भी होना चाहिए से सोचता है அதான் என்ன பண்ணணும் இவனே तो क्या करना चाहिए इनको या என்ன பண்ணணும் இவனே क्या करें इनको और जल्लारे இவன் அந்த உலகத்திலே வைக்க கூடாது इसे संसार में नहीं रखना चाहिए ஏழாம் வசனத்துல வாசிங்க சாத்தோ வசனமே அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரு பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன் நிக்கிரகம் பண்ணுவேனா சத்திய நாஷ் கரேகா மே उनको நாஷ் कर दूंगा சத்திய நாஷ் कर दूंगा ஏனா அவன திருத்தவே முடியாது क्योंकि वो सुधरने वाला नहीं है அவன் நினைவுகள் நித்தமும் பொல்லாதா இருக்குது उनका याद जो है हर रोज बुराई है ஏண்டா இவனை உண்டாக்கேன்னு நானா மண்டை அடிச்சிட்டு இருக்கேன் मैंने इसको क्यों बनाए करके मैंने अपने सर पर मार लिया இவனை உலகத்துல உண்டாக்குறதுக்கு மனஸ்தாபமா இருக்குது इसे मैंने संसार में बनाकर मैं दुखी हो गया हूं அப்படிதான் ஆண்டவர் சொன்னாரு ऐसे ही परमेश्वर ने कहा है இந்த பையனை வச்சானா எல்லாத்தையும் அழிச்சிடுவான் ये लड़का को रखे तो पूरा नाशी कर देगा அப்படி கத்தர் எல்லாரையும் அழித்து விட்டார் ऐसा परमेश्वर ने सबको मिटा दिया ஏழாம் அதிகாரம் 23 ஆம் வசனத்தை வாசிங்கமா 7:23 சாத்தோ அத்தியாயம் 23 வசனத்துக்கு படிங்க மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரு பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின நோவாவும் அவனுடைய பேலையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன யாருடைய இருதயத்தின் நினைவெல்லாம் பொல்லாததா இருந்ததோ அதெல்லாம் கத்தர் பார்த்து இந்த மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் தான் பொல்லாதது देखो जिनके जिनके हृदय का मन जो बुरा सोचता ये मनुष्य के हृदय का सोच तो बुराई है انا தண்டனை யாரெல்லாம் கிடைச்சது लेकिन दंड किसको मिला देखो மிருகங்கள் பறவைகள் ஊரு பிராணி இதெல்லாம் தப்பு பண்ணவே இல்ல देखो जानवर पक्षियां और रेंगने वाले जंतु सभी लोगों ने गलती तो नहीं किया है ஆனா இவன் செஞ்ச தவ இவனுடைய தவறான சிந்தனை निमितமாக அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிட்டு देखो इनके बुरे विचार के कारण उनको भी दंड मिला நான் வேகமாக போகிறேன் मैं जल्दी से इसे खत्म कर देता हूं ஆனா இதே ஆண்டவர் 3 ன்னு மனசு மாறிட்டாரு देखो यही परमेश्वर अचानक अपने मन में फिरा वाला இப்போ 8 ஆம் அதிகாரம் 21 ஆம் வசனம் வாசிங்க 8:21 chapter 8:21 8வது அதியாயம் उसके 21 வசனம் கோ படிங்க சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் निमितம் பூமியை சபிப்பது இல்லை மனுஷனுடைய இதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பது இல்லை ஹலோ என்ன ஆண்டு டப்புனு பல்ட்டி அடிச்சிட்டாரு தேகோ அபி பரமேஸ்வர் ने पूरा उल्टा ही बात बोल दिया அஜதாரே இது திருந்தாத கேஸ் ஏலோ கபி சுதர்னே வாலை என்னது சிறுவயது முதல் கொண்டு இவன் மனசு என்னெல்லாம் பொல்லாதான் இருக்குது देखो बचपन से लेकर उसका पूरा सोच विचार बुराई है தொட்டில் பழக்கம் கரெக்ட் நாய் வாले நிமித்த சொல்லுங்க நிமித்தவே முடியாது அவர் பார்த்தாரு फिर परमेश्वर ये இப்படி கத்தர் மாறிட்டாரு क्यों परमेश्वर ऐसा बदल गया है நினைவு பொல்லாததுன்னு எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணி அழிச்சிட்டாரு पहला उनका विचार बुरा करके सबको मिटा दिया இப்ப திரும்ப சொல்றாரு அப்ப फिर से कहते हैं என்ன செய்து திருத்த முடியாத கேஸ் अभी क्या करेले तो सुधरने वाले नहीं है நான் இனி அவங்களை சபிக்க மாட்டேன் मैं अभी से उनको शाप नहीं दूंगा நான் அவங்களை அழிக்க மாட்டேன் मैं इनको नहीं मिटाऊंगा अरे காரணம் என்ன उसका कारण क्या है இப்ப 20 ஆம் வசனம் வாசிங்க 20 வசனம் கோ படிங்க அப்பொழுது நோவா 20 verse 20 ஆ அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் இந்த சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார் देखो इस सुगंध को परमेश्वर ने अपने सांस में लिया इस सुगंध को परमेश्वर ने लिया है
நல்லா யோசித்து பாருங்க. ஜரா சோச்சு தேக்கோ. பயங்கர கோபத்தில் ஆண்டவர் வந்தாரு. பரமேஸ்வர் பஹத் குஸ்ஸே மே ஆயா. எல்லாரும் அழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. சப்கோ நாஷ் கர்னிக்ல. ஆனால் நோவா கொண்டு வந்து சுத்தமான பறவைகள் சுத்தமான மிருகங்களை பலியாகிட்டான். நூனை கேக்கிய சுத்த பக்ஷியோக்கோ சுத்த ஜான்வரோக்கோ பலி சடாய. பகல கேக்கிட்டு சொல்லுங்க. பாஜுமே ஹாத் மிலாக்கர் போலியேனா. இயேசு இயேசு அவருடைய ரத்தத்தினால உன்கே லஹூசே நம்மளை சுத்திகரித்து அமே சுத்த கர்க்கே நம்மளை அமே சுத்தமாக்கிட்டாரு. சுத்த கர்தியாக நீதிமானாக்கிட்டாரு. தார்மிக் பனாதியாக நம்ம ஒழுங்கா ஹம்லோக் டீக் தரக்ஸே பலிபடத்துல வைதிமே நம்மளை பலியாக்கினா அமே பலி சடாயதோ நம்ம சுகந்த வாசனைய அமாரி சுக அவர் முகர்ந்து அமரி குஷ்பு கோ சுகு கர்க்கே இந்த பூமியை இஸ் பிருத்வி கோ நீ சபிக்க மாட்டாரு. அபி ஷாப் நீ தேகா நம்ம நிமித்தமா ஹமாரி நிமித் எல்லாரும் பாதுகாக்கப்படுவாங்க. சபி லோக் பச்சீங்க புரிஞ்சுட்டு அவங்களை கைத்திட்டு ஆண்ட சோதரிங்க பார்ப்போம். ஹலலூயா 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 ஆமென் ஆமென் ஆமென். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா உகந்த காணிக்கையாய் எல்லை ஒப்பு கொடுத்தே ஐயா சுகந்த வாசனையா நுகர்ந்த மகிழுமையா சுகந்த வாசனையா நுகர்ந்த மகிழுமையா. அல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில் உங்களை பலிபடத்தில் வைங்கம்மா. இஸ் சால் கேத்துமே ஆப் குத்கோ பலி வைத்தியமே சடாதோ. யோபு தான் பலி செலுத்தினா. ஐயூப்னே பலி சடாயா. பலி செலுத்துறது யோபு. ஐயூப்னே பலி சடாயா. ஆனா தேவன் யோபை மாத்திரம் அல்ல பரமேஸ்வர் காலே ஐயூப்கோ நஹி. யோபை ஐயூப்கோ அவன் வீட்டை அவர் உன்கே கர்க்கோ அவன் கொண்ட எல்லாவற்றையும் கத்தர் வீலடிச்சு பாதுகாத்தா. அவர் உன்கே சபீ க பரமேஸ்வர் சீமா பனாக்கர் உன்கே ரக்ஷா கியா. மா பிள்ளைகளா அமாரி பச்சோக்கோ நீங்க பாதுகாப்படுறது காரணம் உங்க அம்மா அழுதுலது ஜோமடுறதுனால தான். ஆப்கே சுரக்ஷா கே காரண கே ஆப்கே மாதா ஜி பிரார்த்தனா கர்தே ஹே. அத மறந்துறாதங்க. உசே மத் புலியே. உங்களுக்கா யாரோ ஒருத்தர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆப்கே லே கோய் பிரார்த்தனா கர் ரஹே ஹே. ஆண்டவரே எங்க பிள்ளைகள் தெரியாம தப்பு பண்ணிருப்பாங்க. ஏ பரமேஸ்வர் அமர பச்சே கல்தி சே குச் கல்தி. யோ அப்படி தான் சொல்லுவான். ஐயோ வைசை கேதா ஹே. ஐயோ எங்க பிள்ளைகள் தெரியாம வாயில ஏதாவது வார்த்தை பேசி இருப்பாங்க. அமர பச்சே கல்தி சே குச் மூ சே போல் தியா. அவங்க அழிச்சிராதங்கப்பா. தூனே மிட்டான் மத் தே. அவங்க அழிச்சிராதங்கப்பா. தூன் கு மத் பிட்டாதே. அதான் யோபு 1:10 படி ஜோப் 1:10 ல ஐயோ பைலா தேஸ் கே 10 வச்சன் கே அனுசார் கத்தர் எல்லாரையும் சுற்றி வேலடைத்து பாத்துறாரு. பரமேஸ்வர் சபி கோ சீமா பனாகர் பாந்த பார். ஹalleluya ஹalleluya சந்தோஷம் ஹalleluya ஹalleluya. மோரியா மலையில பலியிட்டது ஆபிரகாம் தான். देखो மோரியா பர்வத மே பலி அபிரகாம் நே தியா தா. அவன் தான் கடாவ பிடிச்சி பலபடத்துல பலியிட்டான். உஸ்னே பச்சடே கோ பக்கட் கே வைதி மே பலி சடாயா. அந்த ஆசீர்வாதம் எங்க வருது? லேக்கின் ஆஷிஷ் கஹா ஆயா? ஈசாக்கே கே வருது. ஈசாக் கே பாஸ் ஆதி ஹே. ஆதியாகமம் 22 அதிகாரம் 16 17 வசனத்துல ஜெனிசிஸ் 22 verse 16 and 17 ல உஸ்பத்தி கே 22 அதிகாரம் 16 17 வசனம் மே ஆபிரகாம் மே ஏப்ராஹிம் நீ கீழ் படிஞ்ச தூனே வேற ஆக்யா பலன் கே சந்ததி ஆசீர்வதிப்பே. மே தேரே சந்தான் கோ ஆஷிஷ் தூ. சந்ததி வானத்து நட்சத்திரம் போல ஆக்குவேன். மே தேரே சந்தான் கோ ஆகாஷ் கே தாரோ கே சமான் கடக்கற மணல போல ஆக்குவேன். சமுந்தர் கே ரேத் கே சமான் பண்ணவங்க. பிள்ளைகளே ஏ பச்சோ நீங்க ஆசீர்வதிக்கப்பட காரணம் உங்க அம்மா அப்பாவுடைய அர்ப்பணிப்பு தான். தும் ஆஷிஷ் ஜோ பாத்தே உஸ்கா காரண் கே தோ ஆப்கா மாதா பிதா கா அர்ப்பண் ஹே. நீங்க எத்தனை குறும்பு பண்றீங்க எத்தனை தப்பு பண்றீங்க. தும் கித்னே நட்கட் கே காம் கர்தே கித்னே கல்தி கர்தே ஹோ. ஒரே அடி அடிச்சிருமா ஆண்டவர் நினைக்கிறாரு. பரமேஸ்வர் சொல்றது ஏக் மார் தூம் கே கர்கே. ஆனா அங்க பலிபடத்துல சுகந்த வாசனையா சில சுத்தமான பறவைகள் பலி ஆகி கொண்டிருக்கிறது. லேக்கின் வஹா வைதி மே தேகா தோ குச் சுத்த பக்ஷியன் ஜோ ஹே வைதி மே சடே ஹே. ஹalleluya ஹalleluya சந்தோஷமா ஹalleluya ஹalleluya. பாவ மரியாதை நமக்காக இயேசு பாவம் ஆயிட்டாரு. देखो पाप को नहीं जानने वाला यीशु जो है हमारे लिए पापी बन गया है. இந்த வருஷத்துல என்னை பலிபடத்துல வைக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த சால் கேன் மே போலே பரமேஸ்வர் மே அப்னே ஆப்கோ வைதி மே சடாதா. நோவா ஒருத்தன் நீதிமானா இருந்தான். நூ அகேலா நீதி தார்மிக் தா. ஆதியாகமம் 7 அதிகாரம் 1 வசனத்துல ஜெனிசிஸ் 7:1 ல உற்பத்திக்கு 7வது அத்தியாயம் 1வது வசனம் மே நோவாவே அன்னைக்கு ஆண்டர் பூமியை சபிச்சு தாருங்க அதான் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்.
उस आप कुछ लोग बोलते हैं कि देखो उस दिन परमेश्वर ने शाप दिया पृथ्वी को, इसलिए हम लोग तकलीफ उठाते हैं. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. ஆதாம் செஞ்ச தப்புக்கு பூமியை சபித்த ஆண்டவர். ஆதாம் की गलती को परमेश्वर ने पृथ्वी को शाप दिया था. नोवा செலுத்தின பலி நிமித்தமாக ஒரு प्रॉमिस வாக்குத்தம் பண்ணிட்டாரு. देखो नू ने एक बलि चढ़ाया, इसके द्वारा परमेश्वर ने एक प्रतिज्ञा दिया है. இனி நான் பூமியை சபிப்பதில்லை. अब से मैं पृथ्वी को शाप नहीं दूंगा. இப்போ சொல்லுங்க, நீங்க சபிக்கப்பட்ட பூமியில இருக்கீங்களா ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியில இருக்கீங்களா? आप लोग शापित भूमि में है क्या, आशीर्वाद भूमि में है? கையை வச்சு சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியில இருக்கிறேன். मैं आशीष से भरा पृथ्वी में हूं. என் ஆண்டவர் मेरा परमेश्वर இந்த பூமியை சபிப்பதில்லை. இஸ் पृथ्वी को शाप नहीं देता. हालेलुया हालेलुया. நல்ல கேள்வி அண்ணே சொல்றீங்க. You are blessed people, blessed people. Hallelujah 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 hallelujah. Amen 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 amen. Jesus hallelujah hallelujah. ஒரு எரிகோ பாழான பூமி தான். देखो एरिको जो है नाश हुआ भूमि था. ஆனா எலிசா வந்தான். लेकिन एलिशा आया. புது தோண்டில உப்பு போட்டான். वो एक इसपे नमक डाला. नया बर्तन में नमक डाला. नया बर्तन में नमक डाला. தண்ணில போட்டான். उसे पानी में डाल दिया. இந்த தண்ணீர் ஆரோக்கியமாயிடு. अभी ये पानी चंगा हो गया है. இனி சாவு இராது. अब मौत नहीं रहेगा. நிலபால் இராது. अभी ये जो पृथ्वी जो है शापित नहीं रहेगा. இதுவரைக்கும் சபிக்கப்பட்ட பூமி இனி சாவு இல்ல. अभी तक शाप था, इसमें शाप नहीं है. நல்ல விளைய போகுது. अभी अच्छा से फल देगी. இந்த வருஷத்துக்கு சிந்தைய மாத்துங்க. ये साल अपने विचारों को बदल दो. யாரோ எனக்கு விட்ட சாபம். कोई मेरे घर पे शाप डाल दिया. கர்த்தரன சபிச்சிட்டார்ல. परमेश्वर ने मुझे शाप दे दिया. இல்லமா. ऐसा नहीं. இந்த வருஷத்துல உங்களை பலியா ஒப்பு கொடுங்க. ये साल में तुम अपने आप को बलि रूप में सौंप दो. ஹalleluya hallelujah. ஆனா ஆண்டவருக்கு அங்க நிறைய அசுத்தமான பறவைகள் இருக்குது. சாதாரண பறவைகள் எல்லாம் வேண்டாம் ஆண்டவருக்கு. देखो परमेश्वर के लिए आम कोई पक्षी या अशुद्ध पक्षी नहीं चाहिए. அவருக்கு வேண்டது சுத்தமான பறவை. उनको चाहिए शुद्ध पक्षीया. हालेलुया हालेलुया. இந்த தியானிக்கும் போது இன்னொரு ரகசியத்தை கற்றுக்கொண்டேன். देखो इसे मनन करते समय परमेश्वर ने एक रहस्य सिखाया. नोवा பேளைக்குல போயும்போது நூ ஜெப अपने जहाज में जा रहा था. ஆண்டவர் परमेश्वर சுத்தமான பறவையில எத்தனை ஜோடி, சாதாரண பறவையில எத்தனை ஜோடி. देखो शुद्ध पक्षी में कितने जोड़ी बोले थे, सादा पक्षी में कितने जोड़ी बोले थे. என்ன இவ்ளோ யோசிக்கிறீ அட பாவமே. இந்த பைபிள் நத்தல சொல்லுங்க எல்லாமேயா? இல்லங்க, சாதால ஒரு ஜோடி, சுத்தமான பறவையில ஏழு ஜோடி. देखो सादा पक्षी में एक जोड़ी, शुद्ध पक्षी में सात जोड़ी. புரியதா உங்களுக்கு? ஹலோ. அப்ப ஆண்டருக்கு சுத்தம் தான் நிறைய வேணும். तो परमेश्वर को शुद्धता ही ज्यादा चाहिए. பாருங்க அந்த அந்த இரண்டாம் வசனம் ஆதியாகம் 7 2 2 3 வாசிங்க. ஜெனிசிஸ் 7 2 and 3. உற்பத்தி 7 2 and 3 படி. பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேளை ஜோடும், சுத்தம் அல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேளை ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். ஹலோ. அசுத்தமானன் சொல்லல, சுத்தம் அல்லாத. அசுத்த करके नहीं बोला है, जो शुद्ध नहीं ऐसा लिखा है. நல்ல யோசி பாருங்க. जरा सोच कर देखो. அப்ப ஆண்டர் ஏதா அதிகமான கூட்டமா இருக்கணும். परमेश्वर का मंडली में कौन ज्यादा होना चाहिए? சொல்லுங்க. சுத்த கூட்டம் தான் நிறைய இருக்கணும். शुद्ध परिवार ज्यादा होना चाहिए. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப பேல இருந்து வெளிய வந்த உடனே ஐ ஜஹாஸ் கே பார் ஆதி சுத்தம் இல்லாத மிருகம் வருஷத்துல ஒரு குட்டி அல்லது ஒரு 10 குட்டி போடுது. जो शुद्ध नहीं हो जानवर क्या करते, साल में एक बच्चा या 10 बच्चा देती है. அதுக்குள்ள ஏழு ஜோடி சேர்ந்து 70 குட்டி போட்டுடு. लेकिन वहां सात शुद्ध पक्षी क्या सात அது ஏழு போட்டாலும் இப்ப 14 ஆயிடு. अब वो सात डाला तो 14 हो गया. அடுத்த வருஷம் சுத்தம் இல்லாத ரெண்டு ஜோடி சேர்ந்து ரெண்டே போடுது. அது அதுக்குள்ள 14 28 போட்டுது. देखो अशुद्ध जो है दो जोड़ी से चार हुआ है, लेकिन वो शुद्ध जो है अभी 14 हो गया, 28 हो गया है. ये புரியதா உங்களுக்கு? अब देव विरुपम என்ன? तो परमेश्वर की चाहत क्या है? देव विरुपम என்ன? परमेश्वर की चाहत क्या है? சுத்தமானவங்க தான் அதிகமா பெருகணும். जो शुद्ध लोग है ज्यादा बढ़ना चाहिए. अब बेतेल சுத்தம் தான் பெருகணும். बेतेल में शुद्धता बढ़ना चाहिए. हालेलुया हालेलुया. சதம் புரிஞ்சிட்டீங்களா? हालेलुया हालेलुया. உலகம் சொல்லலாம் கிறிஸ்தவங்க மைனாரிட்டின்ட்டு. ஏ சன்சார் बोल सकते हैं कि கிறிஸ்டியன் लोग மைனாரிட்டி. ஆனா ஆண்டர் பார்வையில நம்ம தான் மெஜாரிட்டி. लेकिन परमेश्वर कह रहा है मैं हम लोग நல்ல நல்ல கை தட்டுங்க. நம்ம தான் மெஜாரிட்டி. हम लोग मेजॉरिटी लोग. हालेलुया 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 हालेलुया. பரிசுத்த ஜாதி தான் நிறைய பெருக போகுது. देखो पवित्र जंतु जो है बढ़ने वाले हैं. எதிரி படுமா? பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே அருபியே இவ்வேளையில் அடியான் நெஞ்சம் வாரிரோ அருபியே இவ்வேளையில்.
சுத்தம் விரும்பு சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே சுத்தம் விரும்பு சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே பவினீச பவினனையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பவினீச பவினனையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவோ ஜொலி தீடு சுத்த ஜோதியே துணை வேண்டும் தகப்பனை உலகிலே என்னை எதிர்க்கும் சாத்திகள் பலருந்தே துணை வேண்டும் தகப்பனை உலகிலே என்னை எதிர்க்கும் சாத்திகள் பலருந்தே ஜீவனில்லை எரிதும் பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவனில்லை எரிதும் பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீடு சுத்த ஜோதியே அருமியே அடி அடைஞ்சோரிடோ ஆசீர்வாதம் பட்டணத்துக்கு ஆசீர்வாதம் நம்ம தேசத்துக்கு ஆசீர்வாதம் ஜித்னே பலிரூபமே சோப்தே தாராவி ஆசிர்வாதாய் ரஹேகா ஒரு ஷஹர் ஆசிர்வாதாய் ரஹேகா எனக்கு ஆண்டு தெரியுமா பரமேஸ்வர் நே க்யா கஹா பத்து நீதிமான் இருந்தா போதும் பா காலி தஸ் தார்மிக் வியக்தி ஹோதா காஃபி ஹை சோதம் குமாரா பட்டணங்களை நான் அழிக்க மாட்டேன் ஏ சோதம் குமாரா ஷஹர் கோ மே நாஷ் நஹி கருங்கா அங்கே லட்சக்கணக்கான பேர் இருந்திருப்பாங்க வஹான் லாக்கோ லோக் ரஹே ஹோங்கே லட்சக்கணக்கான பேர் பாதுகாக்கப்படனா ஒரு பத்து நீதிமான் போதும் லாக்கோ லோக் அகர் பச்சாய் ஜானே சே தோ தஸ் தார்மிக் வியக்தி காஃபி ஹை ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோ இந்த வருஷத்துல அப்படி உங்களை அர்ப்பணிங்க ஏ சால ஏசா ஹம் அப்னே ஆப்கோ அர்ப்பண் கரேங்கே என் நீதிமானாய் காத்துக்குள்ள காத்துக்குள்ள உதவி செய்யுங்கப்பா தூ முஜே தார்மிக் ரூப் பே சமால் லே பரமேஸ்வர் நான் நீதிமானாய் இருந்தா எத்தனையோ பேர் காக்கப்படுவாங்க மே அகர் தார்மிக் ஹூ தோ கித்னே லோக் சம்பாலே ஜாயேங்கே என இயேசு கிறிஸ்து ஒருவர் கீழ்ப்படிந்ததனால எல்லாரும் நீதிமான் ஆகிட்டாங்களாம் தேகோ யேசு மஸ் அகேலா ஆக்யா பாலன் கே தோ சபீ லோக் தார்மிக் பன் கே ஹை ஒரு ஆதாம் தப்பு செஞ்சான் எல்லாரும் பாவி ஆயிட்டாங்க ஏக ஆதாம் நே பாப் கே தோ சபீ லோக் பாபி பன் கே ஆனா ஒரு இயேசு தான் பிதாவு கீழ்ப்படிந்தார் லேகின் ஏக ஹி யேசு பிதா கா ஆக்யா பாலன் கே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதனால எல்லாரும் நீதிமான் ஆயிட்டாங்க ஏக வியக்தி ஜப் ஆக்யா பாலன் கே தோ சபீ லோக் தார்மிக் பன் கே ஹை நீங்க ஒப்பு கொடுங்க ஆப் அப்னே ஆப் கோ சோபியே உங்க குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் நீதிமான் மாற்றுவார் ஆப்கே பரிவார் கோ பரமேஸ்வர் தார்மிக் பனா தேகா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இரண்டாவது தூசரா அதே போல யோவான் இரண்டாம் அதிகாரம் 25 வசனம் யோஹானாக்கு தூசரா அதே உஸ்கி 25 வசனம் கரெக்டா 15 மினிட்ஸ்ல ஒரு மூணு காரியம் சொல்லி முடிக்கிறேன் யோவான் 2:25 ஜான் 2:25 யோஹானாக்கு 2:25 மே அதே நான் சொல்லி போறேன் மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார் மனுஷக்கு ஹிருதயமே ஜோ ஹை உஸே வோ ஜான்தா ஹை மோல இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை அறிந்திருக்கிற தேவன் பல ஹிருதயக்கு விசாரம் கு ஜானல பரமேஸ்வர் உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியும் आपके मन में क्या है करके वो जानता है ఆది 18వ అధికారం 18వ అధికారం 12:13 ல ஜெனசிஸ் 18:12-13 ல உற்பத்திக்கு 18వ அதிகாரத்துக்கு 12:13 வசனமே இங்க சாராள் உள்ளத்துல இதயத்துல நகைக்கிறாள் யா சாரா ஜோ அப்ன ஹிருதய மே ஹஸ்தி ஹை நா கிழவி மே தோ புடி ஹூ யா புருஷன் குடுகுடு கிழவன் மேரா பதி ஜோ புட்டா ஹை எங்களுக்கு பிள்ளை பிறக்குமா கஹா சே பச்சே होंगे कहता चला ए सारा यांडा चिरिकरा परमेश्वर ने कहा ये सारा क्यों हंस रही है सिर्फ पल ये हंसी नहीं है चलोगे परियासों ये तो टट्टा उड़ाना है नगे पर உள்ளத்துல சில பேர் முகத்துல அக்கா தோத்திரம் அடிவாங்க ஆனா மனசுல இவெல்லாம் நல்லா இருக்க போறோம் உள்ளக்கே உங்கும் உக்கும் அது ஆண்டருக்கு தெரியும் देखो हृदय में जो बात बड़ी है वो उससे परमेश्वर जानता है வெளிய நல்லா தான் பேசுவாங்க बाहर अच्छे से बोलते हैं ஆனா உள்ளத்துல நகைப்பு தான் அந்த 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 புறா கு 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 அப்படிங்க பாருங்க அது देखो कबूतर जैसा अंदर गुस्सा रखते हैं
ஆனா இதே சாரா சொல்றா லேக்கி நீ சாரா கேதி ஹே நா பரியாசமா சிரிச்சேன் மே தோ டட்டா கி ரூப் சே ஹசா ஹே கடந்து என்ன அப்படி ஆத்திரம் மாத்திட்டாரியா தேக்கோ யே தோ குஷி என்ன அப்படி ஆத்திட்டாரு மஜே ஐசா பனா தியா 21 ஆம் அதிகாரம் 6 ஆம் வசனத்துல 21:6 ல 21 அத்தியாயம் ஸ்கி 6 வசனம் உற்பத்தி ஆதியா 21 ல உற்பத்தி 21 6 மே தேவனே நாயகம் பண்ணினாரு பரமேஸ்வர் முஜே ஹசீபே பனா தியா எல்லாரும் ஜெ சிரிப்பாங்க அபி சபி லோ மில்கர் ஹசேங்க எப்படி சொல்லி சிரிப்பாங்களா கேசா ஹசேங்க ஏ 90 வயசு பாட்டி எப்படிப்பா பால் குடுப்பா ஏ 9 साल का बुड्ढी कैसे बाल बच्चे को दूध देगी அந்த 7 ஆம் வசனம் சொல்லுது 7 வசனம் ऐसी कहती है இவளுக்கு பால் வருமா इसको दूध आएगी क्या எல்லார நல்ல கவனிங்க மற்றவங்களை நீங்க உள்ளத்துல பரியாசம் பண்ணி நம்மட்டு சிரிப்பலாம் சிரிச்ச ஒண்ணு சந்தியில சிரிக்க வச்சுருவா ஜாக்கிரதா ஆண்டு देखो आप दूसरों को अगर मन में टट्टा उड़ाएंगे तो परमेश्वर आपको 20 गली में आपका ஜாக்கிரதா संभाल के रहो எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்க வச்சுருவாரு सभी लोग तुमको देख के हंसने जैसा कर देगा எல்லாரும் என்ன பார்த்திப்போம் கிளவி அப்படிங்கிறாங்க அபி சபி லோக் புட்டி ஹிஹி கரெக்ட் அசுறேன் பண்ணாத நல்ல வாயத்திருந்து நல்லா சந்தோஷமா சிரி அச்சு மூ கோல்கர் அசியே பைசா கொடுக்க போறீங்க சிரிப்புக்கு ஹசனக்கில பைசா தேனாலே அது அழகா வெள்ள வெள்ள பள்ள வச்சிருக்காரு பரமேஸ்வர் அச்சா சஃபேத் தாத் தியா ஆமே ஆமே நல்ல காமிச்சு சிரிங்க இந்த கோவத்தையும் அப்படி இந்த சிரிப்பும் என்னது கொஞ்சம் வெளியே காமிங்க ஜரா பார் பதாயி அப்னே ஹசிகோ எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு பரமேஸ்வர் சப் ஜானதா ஹே அவர் அறிந்திருக்கிறார் வோ அறிந்து ஜானதா ஹே ஹalleluya ஹalleluya வோ நகை அறிந்திருக்கிறார் வோ ஹமாரே ஹஸ்னே கோ ஜானதா ஹே அடிக்கு நம்ம பாஸ்டர் சொல்வாங்க ஜாடி கேத்த மூடிமாங்க பர்மே அவர் பாஸ்டர் ஹமேஷா கேதா ஹே கி ஜேசா லோட்டா ஹே உஸ்கே யோக்ய பர்தன் டக்கன் டக்கன் உஸ்கா யோக்ய ஆதியாம் 17:17 இவர அதே மாதிரி பண்றாரு பாருங்க ஜெனிசிஸ் 17:17 தேக்கு உற்பத்தி கே 17 அத்தியாய 17 வசனம் ஏ பேசி கர்த்தா ஹே தேக்கு இவர அதே போல எங்க இருதயத்துல சொல்றாரு அம்மா நம்ம நகைச்சி 100 வயசு நமக்கு ஆயிட்டு நமக்கு பிள்ளை பிறக்குமா அபி 100 சால் அமாரா ஹோ கயா ஹமாரா ஹமே பச்சா ஹோ கயா அவருக்கு 90 வயசு பிள்ளை பிறக்குமா உஸ்கு 90 உமர பச்சா ஹோ கயா இவருக்கு அதே போல நகைப்பு தான் தேக்கோ இன்கோ பே ஐசை டட்டா கா ஹசி ஹே இருதயத்துல சொல்றாரு ஏ ஹிருதய மே போல்தா ஹே இதெல்லாம் நடக்குமா ஐசா ஹோ கயா கயா நீ அப்படி நினைச்சிருக்கல இந்த வருஷம் என்ன நடக்குமா இப்படி ஆப்னே ஐசா சோச்சா நா கி இசால் மைசா அது ஆண்டவருக்கு தெரியும் பரமேஸ்வர் ஜானதா ஹே ஹalleluya ஹalleluya ஆதி 27 ஆம் அதிகாரம் 41 ஆம் வசனத்துல ஜெனிசிஸ் 27:41 ல உற்பத்தி 27 அதாவது உஸ்கே 41 வசனம் மே எங்க அப்பா சீக்கிரம் மண்டை போடுவாரு மேரே பிதா ஜல்தி மர்னே வாலா ஹே அதோடு என் தம்பியும் ஒரே வெட்ட வெட்டி கொண்டு போறாரு உசி சாத் மே மேரே பாய் கோ பி மார் டாலுங்கா இவன் இருதயத்துல சொன்னா இஸ்னே ஹிருதய மே போலா ஆனா 42 ஆம் வசனத்துல 42 வசனம் மே அந்த வார்த்தை ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது அவர் வோ ஜோ சப்த ஹே ரெபெக்காக்கு பதாயா கயா தா ஹலோ ஏய் உங்க பிள்ளைகள மனசுல என்னென்ன பேசுறாங்களோ ஆண்டவர் உங்களுக்கு அறிவிப்பாரு தேக்கோ आपके बच्चों लोग मन में जो कुछ सोचते हैं उसे परमेश्वर आपको बताएगा தப்ப முடியாது பிள்ளைகளா ஏய் तुम बच नहीं सकते हो எங்க அம்மாக்கு ஒண்ணு தெரியாது हां मेरे मां को कुछ नहीं मालूम है நான் மனசுல பேசினா எங்க அம்மாக்கு தெரிய போது நான் मन में बोले तो मेरे मां को मालूम है क्या அறிவிக்கப்பட்டது वो बताया गया है பெற்றோருக்கு கர்த்தர் அறிவிப்பார் माता-पिता को परमेश्वर बताएगा அதான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது பாப்பாங்க காலேஜ் வரும்போது இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க நல்லதா இருக்கம்மா நான் ஒண்ணுமே இல்லம்மா ஆப்ல காலேஜ் பத்தசம் மாவு கேதி கேதுமா அத மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்க அப்படி ஓ தி तुम्हारे चेहरे पे लिख के रखा है எல்லாம் ஆண்ட சொல்லி விடுவார் ஜாக்கிரதா பரமேஸ்வர் बता देगा सब कुछ அதுக்கு நீங்க எல்லாம் சொல்லி விடுங்க ஐ இதுக்கு पहले तुम ही बता दो ஸ்கூல்ல ஏதாவது காலேஜ்ல ஏதாவது பிரச்சனை வந்தது பிரச்சனை பண்ணீனா வந்த உடனே அம்மாட்ட எல்லாம் கூட்டிடுங்க ஸ்கூல் மே காலேஜ் மே कुछ समस्या आई आप कर दिए तो சம்மன் இல்லாம ஆஜரானா உடனே माफ अगर आप खुद से होकर बोलेंगे तो माफी हो जाएगी அப்புறம் தெரிஞ்சு அடி விழுந்துனா பயங்கர அடி விழும் ஜான்கர் அகர் மார் மிலே தோ படா மார் மிலேகா எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் பரமேஸ்வர் சப் குச் ஜான்தா ஹே உபாங் 8 அதிகாரம் 17 வசனத்துல டியூட்ரமி 8:17 ல வியாசாரன் 8 அத்தியாயம் 17 வசனம் மே எப்பா உன் இருதயத்துல இப்படி சொல்லாத तेरे हृदय में तो ऐसा मत बोल ये सामर्थ्य हूं अप्पा ना एवளோ புத்திசாலி தெரியுமா देखो मैं कितना बुद्धिमान हूं என் கை பலன் நான் एवளோ பராக்கிரமம் தெரியுமா मेरा हाथ का बल मैं कितना बलवंत हूं அதனால அந்த ஐஸ்வரியத்தை சம்பாதித்தது என்று உன் இதயத்துல சொல்லாத मैं ऐसे ही इस पैसे को कमाए करके तेरे तेरे मन में मत बोल இல்லமா ऐसा नहीं 18 ஆம் வசனத்துல 18 வசல 18 வசனமே தைசுரித்தை சம்பாதிக்கிற பலனை அவரே உனக்கு கொடுக்கிறவர் இந்த தன் கோ கமானே கா பல் கோ பரமேஸ்வரி तुम्हें देता है ஹalleluya ஹalleluya நான் படிச்சேன் मैंने पढ़ा है கஷ்டப்பட்டு படிச்சேன் मैंने मेहनत किया है நான் எத்தனை இன்டர்வியூக்கு போனேன் मैं कितना इंटरव्यू में गया நான் இன்டர்வியூல பாஸ் ஆனேன் मैं इंटरव्यू में पास हो गया என் திறமையால பெரிய ஆள் ஆயிட்டேன் मैं अभी बड़ा हो गया हूं திறமையினால मैं मेरा बल से ऐसा बड़ा हो गया हूं ரெண்டு நாளாக 1:1 சொல்லுது 2 கிரானிக்கிள்ஸ் 1:1 says दूसरा इतिहास पहला अध्याय पहला वचन कहती है சாலமோனோடு அவருடைய தேவனாகிய கர்த்தர் இருந்தார்
सुलेमान के साथ परमेश्वर साथ था उसका प्रभु परमेश्वर उसके साथ था उसका प्रभु परमेश्वर उसके साथ था அவனை மிகவும் பெரியவனா கினார் उसे बड़ा बनाया हालेलुया हालेलुया கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க आप बहुत तकलीफ में थे நல்ல நிலமேல வைத்திருக்கிறார்னா அது நீங்களா இல்ல परमेश्वर में आदर में रखा तो वो आपसे नहीं हुआ மனசுல ஒரு நாள் அப்படி சொல்லாதங்க कभी मन में ऐसा मत बोलो हालेलुया हालेलुया ஆனா அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு ஒழுங்கா தசமாத கொடு அப்படிங்கிறாரு இஸ்லே கேதே கி बराबर தசமாஸ் குது நரிக வீடு வாஸ்து பாருங்க ஒழுங்கா பத்தல ஒன்னு குடு बराबर தசமாஸ் குது ஏனா வாம் பலத்தால சம்பாதிச்சு சொல்லாத तू तेरे बल से कमाई करके मत बोलला உன்னை ஏமாத்திட்டு இருக்கற तू खुद को धोखे में रखा है சோ இதயத்தில் இருப்பதெல்லாம் அறிகிறவ हमारे हृदय में जो कुछ है उसे जानता है 2 சாமுவேல் 6:16 ல 2 சாமுவேல் 6:16 ல दूसरा சாமுவேல் 6 அதியாயம் 16 வசனம் में மீகாள் தன் இதயத்தில் தாவீதை அவமதித்தாள் மீகா ஜோ அப்ன ஹிருதே மே தாவூத் கோ நிந்தா கியா எங்க வெளிய சொல்ல மனசுல பாய் மனசு ஆடற ஆட்டத்தை பாரு சீ சீ அப்படினா வோ பாஹர் நே போலா ஒன்னு ஹிருதே மே சோச்சே கி தேகோ ஏ கேசா நாச்சதா சீ கர்கே போலா அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுது உஸ் அத்யாய கே ஆக்ரி வசன் கேதா ஹே பாசிங்கமா அதினால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாத இருந்தது சாவு வரைக்கும் பிள்ளை उसे परमेश्वर ने बांझ बना दिया उल இதயத்தில தான் அவமதிச்சா वो हृदय में उसका टट्टा उड़ाया दासो तो கூட கத்தர் இல்லவா கத்தர் பார்த்தார் परमेश्वर ने देखा ஏ ஏ தாசன் ஏ நான் நேசிக்கிறேன் இதயத்துக்கு ஏற்ற தாவீதே இதயத்துல நக்கல் பண்றியா நீ मेरा दास और मेरा प्रिय दाऊद का नकल तोड़ाता है जाग्रதையா இருங்க संभाल रहो ஆண்டருடைய பார்வையில எகிப்தின் மீட்கப்பட்ட எல்லாரும் அவருடைய ஊழியக்காரங்க பரமேஸ்வர் நஜர் பே ஜோ கோய் மிஸ்ர சே छुटकारा पाए सभी उसका லேவி 25:55 லேவி 25:55 லேவி கே 25வது அத்தியாய 55 வசனம் में உங்க புருஷனா இருந்தால கூட இதயத்துல பரியாசம் பண்ணாதங்க आपका पति हो तो भी चलेगा तो उनको हृदय में टट्टा मत उड़ाइए அவங்களும் கர்த்தருடைய பார்வையில ஊழியக்காரங்க वो भी परमेश्वर के नजर में सेवक लोग है दाऊद ஒரு ஊழியக்காரன் दाऊद एक सेवक है जाग्रत संभालो இதயத்துல பரியாசம் பண்ணாலும் அப்புறம் வாழ்க்கையிலேயே ஆசீர்வாதம் இருக்காது अगर आप हृदय में टट्टा उड़ाएंगे तो भी जीवन भर आशीष नहीं रहेगा हृदयते பார்க்கிறவ हृदय को देखने वाला परमेश्वर மூன்றாவது तीसरा संगीत 62:8 Psalm 62:8 ல பஜன் சங்கீதம் 62:8 में ஜனங்களே காலத்தின் கர்த்தர் நம்புங்கள் ஏ பிரஜா हमेशा परमेश्वर पर भरोसा रखो அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இதயத்தை ஊற்றி விடுங்கள் उसके उपस्थिति में तो अपने हृदय को डाल दो தேவன் நம்ம கடைக்கலமாய் இருக்கிறார் परमेश्वर हमारे शरण स्थान है மூன்றாவது கர்த்தருடைய இதயத்தை ஊற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் और परमेश्वर चाहता है कि हम हमारे हृदय को परमेश्वर के समूह में डाल दे நம்ம எங்கலாமோ ஊத்துறோம் हम लोग कहां-कहां जाके डाल देते हैं எங்கலாமோ ஊத்துறோம் कहां-कहां हमारे हृदय को डाल देते हैं இன்னைக்கு வாயில ஊத்துற பாலை எங்கலாமோ ஊத்துறவ என்ன प्रयोजनோ देखो मुंह में पीने वाले दूध को कहां कहां उंडेल रहे हैं आज मुंह में पीने वाले दूध को लोग कहां कहां डालते हैं अरे पहला वो कन्नीर எங்கலாம் வடி எங்கலாம் வடிக்கறியே எங்கலாம் உள்ளத்தை கொட்டு கொட்டுன்னு கொட்றியே அந்த உள்ளத்தை தேவ சமூகத்துல ஊற்று आपके आंसू को अपने हृदय को कहां कहां उंडालते हैं आप परमेश्वर की उपस्थिति में एक बार उंडाल कर देखो என்னங்க உங்க வீட்டே வந்துட்டாரா आपके घर वाला अरे ஹல்மிக்கு வந்துட்டாரா वो आ गए यहां புருஷன் இருக்காரே मेरा पति भी देखो விடிஞ்சா போறாரு அடஞ்சாலும் வர மாட்டேங்காரு ஓ सुबह सुबह चले जाता है रात को भी आता नहीं है அவர் எதுக்கு வேலை பாக்குறாரு ஓ क्यों काम करता है உனக்காதனமா तुम्हारे लिए तो करता है புள்ளைகளுக்காதனே பாவம் கஷ்டப்பட்டு எக்ஸ்ட்ரா 4 மணி நேரம் ஓவர் டைம் பண்றாரு बच्चे के लिए तो मेहनत करता है ओवर टाइम करता है அதனியா பரியாசம் பண்ற उसका क्यों टट्टा उड़ाते हो அது 4 வேளை சொல்லி ஆல்றதுவே உங்களுக்கு பெரிய கொண்டாட்டம் ஓ चार जन को बताकर रोना इनके लिए खुशी की बात है நல்லா கவனிங்க अच्छा ध्यान दीजिए மனுஷன்ட சொல்லி இந்த பரிதாபத்தை எது பாத்தீங்கன்னா நீங்க பரிதாப முடிவு வந்துருவீங்க देखो अगर मनुष्य के पास अपने दुख को बताएंगे तो आपको परिस्थिति दुखी हो जाएगा लोग मेरे ऊपर तरस खाना है மற்றவங்களை பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லணும் நீ ஐயோ பாவமா வேறோபோ लोग अगर तुम्हारे ऊपर तरस खाने करके अगर आप सोचेंगे तो फिर आपका हालत ही बुरा हो जाएगा நீங்க மற்றவங்க முன்னால எனக்கு நடக்கவே முடியல आप दूसरों के सामने बोलते हैं कि मेरे को चलना नहीं होता है करके यार बेले ना यार की तेरी यार की तेरी है ना मेरा कमजोरी किसको मालूम है किसको मालूम तेरी वेरंडे वेर के तेरी जा वो हम बेले में तेरे बेल बोर नमाय वेलंगो जिसको जानना है अगर तुम उनको बताएगा तो तेरे कमजोरी में बल मिलेगा आना यार टेबे चल रहा गिर कर तो वेलंगा अगर दूसरे को बोलेगा तो जो है उसका और भी बुरा चलूंगा
இருதயத்தை அவர்ட்ட ஊற்றுங்க. பரமேஸ்வருக்கு பாஸ் அப்படின இருதயக்கு உண்டால் தோ. ஹalleluya. ஹalleluya. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 13 வசனம் 15 வசனம் 1 சாமுவேல் 1:13 and 15. பயில சாமுவேல் பயில அதியாயத்துக்கு 13 ஆர் 15 வசனம். அன்னாடைய உதடுகள் மட்டும் அசைந்தது. அன்னா கா ஜோ ஹோட் ஜாய் தோட ஹில் ரஹி தி. சத்தம் வெளிய கேட்கப்படல. உஸ்கா அவாஜ் பாஹர் நஹி ஆயா. ஏலி சொல்றான். ஏலி கேதா ஹை. குடிச்சிட்டு இருக்கியா? ஷராப் பியா கியா? ஏலி அவளை கவனித்து கொண்டே இருந்தானாம். ஏலி உஸ்கோ பர் தியான் தே ரஹா தா. நல்ல பாஸ்டர் இல்ல? அச்சா பாஸ்டர் ஹை தேகோ. இந்த விசுவாசி ரொம்ப நேர ஜோம் பண்றாங்க. விசுவாசி பஹத் தேர் பிரார்த்தனா கர் ரஹி ஹை. வாய் மட்டும் அசைது காலி உஸ்கா ஹோட் ஹில் ரஹி ஹை. கவனிச்சிட்டே இருந்தானா? ஓஸ் தியான் தே ரஹா தா. ஏ பாஸ்டர் இவ்ளோ நேரம் வாய பாத்துக்கிட்டு இருந்தானா? ஏ சபா பார்க்க மாட்டாரா? பாஸ்டர் இத்தனை தேர் तुम्हारे மூக்கு தேக்கறது யேசு तुम्हें नहीं देखेगा. பாஸ்டர் கெங்க பொறுமை இருக்குது. பாஸ்டர் கே பஸ் கா தீரஜ. நீங்க இங்க உட்கார்ந்து 2 மணி நேரம் ஜோம் பண்ணிருந்தா பாஸ்டர் உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பானா? ஆப் யா 2 கண்டா பிரார்த்தனை கே பாஸ்டர் கடற்க देखते रहे. நீ ஆளு நான் வேலை பாக்கன் பேர்வேன். तुम अपना काम देखो मैं मेरा काम देखता रहूं. ஏலி இதுல நல்ல பாஸ்டர். लेकिन ஏலி अच्छा பாஸ்டர் தான். கவனிச்சிட்டே இருக்காரு. ஓ देखेगा. ஒரு சத்தமா வருமா? தோட தோ जाएगा क्या? கர்த்தாவே कुछ बोले सुबह देख ஒண்ணு வர மாட்டேங்குது. कुछ नहीं आ रही है. அவரே கவனிச்சானா இயேசு கவனிக்க மாட்டாரா? அவர் ஓய் தியான் தேதது இயேசு தியான் நே தேகா கே. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய கண்கள் நீதிமார்க்கமே நோக்கமாக இருக்கிறது. பரமேஸ்வர் கே ஆக்கி ஜோ தார்மிக் கே ஊபர் லகே ஹுவே ஹேன். அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது, கவனமா இருக்கிறது. उनका जो कान है उनका बोलने के लिए सुना सुनते हैं. என்னமா சத்தமே இல்ல? क्या तेरा आवाज ही नहीं आ रहा? ஐயா நான் இருதயத்தை ஊற்றினையா? मैंने हृदय को उंडाल दिया. இருதயத்தை ஊத்திட்டா? मैंने हृदय को उंडाल दिया. அந்த ஜெபத்தை கேட்டார். பரமேஸ்வர் பிரார்த்தனா கோ சுனா. ஹalleluya. ஹalleluya. பொலம்பல் 2:19 விலாப் கீத் லாமெண்டேஷன் 2:19 விலாப் கீத் 2:19 में கர்த்தருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை ஊற்றி விடு. பரமேஸ்வருக்கு உபஸ்தித்தி பெற்ற ஹிருதயக்கு உண்டால் தே. இருதயத்தை ஊற்றி விடு. ஹிருதயக்கு உண்டால் தே. 1 சாமுவேல் 7 அதிகாரம் 6 வசனத்துல 1 சாமுவேல் 7:6 ல பயிலே சாமுவேலுக்கு 7 அதிகாரத்துக்கு 6 வசனமே அங்கே தாவீது கர்த்தருடைய சந்நிதியில் மன்னித்து சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில தண்ணீரை முண்டு முண்டு ஊத்துறாம். வஹ சாமுவேல் பரமேஸ்வருக்கு உபஸ்தித்தி மே பானி கோ லகர் உண்டால் ரஹா ஹை. அந்த தண்ணி இப்ப இந்த நம்ம இந்து சகோதரர்ல பாருங்க. தேகோ இந்து பாயிலோங்க தேகோ ஒரு கோழியை வெட்டினாலும் முதல்ல தண்ணி ஊத்துறாங்க செம்புல. முருகி காட்டு பயில கேக்கிறது லோட்டை பானி கோயில்ல முன்னால வந்து தண்ணிய செம்புல ஊத்திட்டே இருப்பாங்க. தேகோ பானி குலைக்க லோட்டை பயிலே டாலே. இது பைபிள் சொல்லுது. பைபிள் கேத்திய இந்த தண்ணி ஊத்துறதுக்கு அடையாளம் தண்ணிய ஊத்துறாங்க, நெய்ய ஊத்துறாங்க, பாலை ஊத்துறாங்க, எண்ணெய ஊத்துறாங்க, எல்லாம் அடையாளம் தெரியுமா? இருதயத்தை ஊத்துறதுக்கு அடையாளம். ஏ பானி டாலே ஹே, கீ டாலே ஹே, தூத் டாலே ஹே, சப்கா மத்தல கேவல அப்னே ஹிருதயக்கு உண்டா. 1 சாமுவேல் 18 அதிகாரம் 34 வசனத்துல ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 1 ராஜாக்கள் 18:34 ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 18:34 ல ஓய் பயில ராஜா 18 அதிகாரம் 34 வசனம் மே அங்க எலியா ஜோம் பண்ணதுக்கு முன்னால எலியா பிரார்த்தனை கர்றதுக்கு பயில கொடகொடமா தண்ணி ஊத்த சொல்றான். ஓ பயில பஹத் அண்டா பர்க்க பானி டாலனே கே லே கேதா ஹை. மலைக்கு மேல நிக்கிறான். ஓ பஹாட் கே உப்பர் கடா ஹை. இங்கயோ தண்ணி கொண்டு வராங்க. காசை பானி லாதே ஹை. கொஞ்சமா ஊத்துறாங்க. ஓ பானி டால் ரஹே ஹை. தண்ணி ஊத்தும் போதெல்லாம் பானி டாலதே சமய தேவனே ஏ பரமேஸ்வர் எப்படியாவது இறங்குங்கப்பா. கேசா பி தூத்தர் மழை பெய்யணும்ப்பா. பாரிஷ் ஆனா செய்ய ஜனங்கள் தேவனை அறியணும்ப்பா. இஜ லோக் ஜ பரமேஸ்வர் கோ ஜானா செய்ய. ஒரு சொட்டு விழும் போதும் இருதயம் அப்படியே ஊறப்பட்டிருக்கு, ஊறிச்சு கொண்டிருக்கான். தேகோ ஏகே பானி டால்தே சமய அப்னே ஹிருதய கோ சே உண்டால் ரஹா தா. ஊற்றுறத கர்த்தர் பார்க்கிறாரு. ஜோ ஹம் லோக் உண்டால்தே ஹே உஸே பரமேஸ்வர் தேக்தா ஹை. ஹalleluya. ஹalleluya. ஊற்றி விட்டா அவர் நிச்சயம் உங்களுக்கு அடைக்கலம் தான். அகர் ஆப் உண்டால் தியே தோ கேசே ஆப்கு ஷரண்சான் மிலேகி. சங்கீதம் 34:18 சாம்ஸ் 34:18 பஜன் சீதா 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். டூட்டே ஹிருதய வாலோங்கு நிக்கட் பரமேஸ்வர் ஹோதா ஹை. அப்போ இருதயத்தை ஊற்றுவது நம்ம இருதயத்தை நொறுக்கி அவருடைய சமுத்திர ஜெபிப்பது. ஹம் லோக் ஹிருதய கோ முண்டால்ல போலது ஹிருதய கோ தோடுகர் பரமேஸ்வர். சங்கீதம் 51:17 சாம்ஸ் 51:17 பஜன் சீதா 51 உஸ்கே சத்தம் தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். பரமேஸ்வர் கி யோகிய பலி டூட்டா ஹுவா ஹிருதய. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமாய் இருதய தேனி புறக்கணியே. டூட்டா ஆர் பீசா ஹுவா ஹிருதய கோ தோ ஹட்டாதா நஹி. ஏசாய 57:15 ஐசாய 57:15 ஏசாய கே 57 அதியாஸ் கே 15 வசனம் இப்படி நொறுங்குண்டவளுடைய ஆவியை உயிர்ப்பதற்காக கர்த்தர் உங்க மத்தியிலே வந்து விடுகிறார். ஐசே டூட்டவே ஆத்மா கோ ஜிலானே கே பரமேஸ்வர் ஹமாரே பீச் மே ஆயா ஹை. ஹalleluya. ஹalleluya. சரி கடைசி சொல்லி முடிச்சிருந்தேன். ஆக்ரிக் விஷயம் பத்தா கர் கர்த்தர் 90 சங்கீதம் 12 வசனம் சாம்ஸ் 90:12 பஜ செய்த 90 ஸ்கி 12 வசனம் மே நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி हम लोग ज्ञान से भरे हृदय बनने के எங்கள் நாட்களை எண்ணும் அறிவே எங்களுக்கு போதித்தருளும். हमारे दिनों को जानने का ज्ञान हमें दे दे. நாலாவது கர்த்தர் விரும்புகிறது நம்ம இருதய ஞானமுள்ள இருதயமா இருக்கணும்.
चौथा परमेश्वर था कि हमारे हृदय जो है ज्ञान से भरा हुआ रहना चाहिए लेकिन सलमोन जबिता उस दिन सुलेमान प्रार्थना किया 1 राजाकल 3:9 फर्स्ट किंग्स 3:9 ले पहले राजा उसके तीसरा अध्याय उसके 19 वचन में எனக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்தருளும் परमेश्वर मुझे ज्ञान के हृदय को दे दे நம்ம ஆண்டவர் கேட்ட டபுள் ஆ கொடுப்பார் தெரியுமா அவர் परमेश्वर के समय एक मांगतो दो देता है ஞானமுள்ள இதயத்தை கொடுத்தா वो ज्ञान के हृदय को मांगा ஆனா 12 வசனத்துல फर्स्ट கிங்ஸ் 9:12 ல 1 ராஜாக்கள் 9:12 ல தீசா 9 அத்தியாய 12 வசனம் நீ ஞானமுள்ள இதயத்தை கேட்ட तूने ज्ञान के हृदय को मांगा நான் ஞானமும் உணர்வுமுள்ள இதயத்தை உனக்கு கொடுத்தேன் मैंने ज्ञान और समझ के हृदय को तुम्हें दिया हालेलुया நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா देखो हमारा परमेश्वर कितना अच्छा இருதே ஞானமா இருக்கணும்னா हमारा हृदय ज्ञानी होना चाहिए ஞானத்தோட உணர்ந்து கொள்ளுகிற கிருபையும் தருவேன் ज्ञान के साथ उसे समझने का अनुग्रह को भी देता हूं வருஷத்து கடைசில வந்திருக்கோம் साल के अंत पर आए हैं இன்ன இதுல வருஷம் முடிதா क्या साल खत्म होने वाली है ஒவ்வொரு நாட்களை நாட்களை கே பாருங்க 1 2 3 4 5 16 டிசம்பர் 16 ஆயிடு देखो 1 2 3 करके अभी डिसंबर 11 हो गया है எண்ணும் அறிவை उसे गिनने का ज्ञान இரண்டாவது டிசம்பர் 15 எங்க அப்பா மகிமையில போன நாள் டிசம்பர் 15 जो मेरे पिता महिमा में प्रवेश किया दिन था 1980 ஆம் வருஷம் அவங்க மகிமையில போனாங்க 1980 ஆம் ஆண்டு उन्होंने महिमा में प्रवेश किया சோ நேத்து ராத்திரி 11 மணிக்கு திடீர்னு எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு ராத்து 11 बजे अचानक मेरे अंदर एक आशा है இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னு आज आप लोगों को खाना देना चाहिए करके சோ சர்ப்ரைஸா இன்னைக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு तो आज के सरप्राइज आपके लिए खाना तैयार है ஏனா எங்க அம்மா ஊழியத்தை நடத்துனாங்கனா अगर मेरा माँ सेवा किया है तो எங்க அப்பா ஊழியத்தை கட்டுனாங்க मेरा पिताजी ने सेवा को बांधा है 1979 ஆம் வருஷம் முதல் முறையாக சொப்படாவை நாங்க கட்ட ஆரம்பிச்சோம் 1979 में पहला बार हम लोगों ने झोपड़ा बनाया அந்த நாள்ல இருந்து ரீட்டா அம்மா உங்களுக்கு எல்லாம் தெரியும் उन दिनों में जो रीटा माँ थी सब लोग को मालूम है அந்த நாட்கள்ல இந்த ரோட்ல வந்து ஜாதி சண்டை நடந்தது उन दिनों में रोड पे जो है जाति का झगड़ा था நான் யாரும் சொல்ல மாட்டேன் இங்க இருக்கிறவங்களும் அங்க இருக்கிறவங்களும் ஒரே வெட்டுக்குத்து நடக்கும் यहां रहने वाले और वहां रहने वाले के बीच में बहुत बड़ा झगड़ा होता था झोपड़ावलाम पिच पोट रखறோம் झोपड़ा को हम लोगों ने तोड़ कर रखे थे रातலாம் மழை கொட்டு கொட்டுனு கொட்டோம் रात को बारिश गिरता था நானும் மேரிமாவுடைய தம்பி மகன் ஒரு 10 வயசு பையன் நாங்க ரெண்டு பேரும் தான் ராத்திரி காவல் மே और मेरीமா का जो लड़का एक 10 साल का लड़का था वो हम लोग उसके लिए बैठते थे उसके रक्षा करने के लिए ஆமாங்க அந்த நம்ம ஃப்ளாரன்ஸ் அம்மா உட்கார்ந்திருக்காங்கல அதுக்கு பின்னால ஒரு சின்ன ஒரு தகரம் அப்படி தொங்கிட்டு இருக்கோம் देखो मां जो बैठी है वहां एक छोटा सा पत्रा होता है அதான் ராமளுக்கு நாங்க ரெண்டு பேரும் குத்திக்கிட்டு உட்கார்ந்திருப்போம் और उस पे रात भर हम लोग ऐसे बैठे रहते रात्रि எல்லாம் விழிச்சிருக்கு பாதுகாப்பது என் வேலை रात पूरा जाग कर रखे उसको दिन रात्रि சத்தம் கேக்கும் ஏல விடாதல வெட்டில ஏல விட்டில வெட்டில விட்டில अचानक आवाज आ गई उसको काट दो मार दो मार दो करके நடந்த காரியம் ये सच्चा बात है انا காலையில நான் வேலைக்கு போயிடுவேன் सुबह मैं काम में चले जाता था எங்க அப்பாக்கு முட்டுக்கு கீழ உணர்ச்சியே இல்ல मेरे पिताजी को घुटने के नीचे कोई समझ नहीं था 78 ல இருந்து 80 வருஷம் 2 வருஷம் டயபெட்டிஸ் निमितமாக கால்கில உணர போயிடு 78 साल से लेकर 80 साल तक पैर में डायबिटीज था इसलिए उसको समझ नहीं था காலையில 7 மணிக்கு நின்னாங்கனா சாந்தர வரைக்கும் நடந்துட்டே இருப்பாங்க सुबह 7 बजे आएंगे तो शाम को तक वो ऐसे चलते रहते थे அவங்க காலையில என்ன பண்ணாலும் தெரியாது உங்களுக்கு उनके पैर में कुछ भी होगा तो होता तो उनको नहीं मालूम होता அம்மா காலையில சாண்டக்கு மாட்டி விடுவாங்க मेरे मां सुबह उसको सैंडल बांध के बेचती थी அங்க அம்மா தான் சாண்டக்கு கலத்தணும் शाम को मेरे मां ही सैंडल को निकालना है அப்படி நிலையா நின்னு இந்த இடத்தை கட்டناங்க ऐसे ही वो खड़ा रहकर इस जगह को बनाए இன்னைக்கு பரலோகத்துல இருந்து பாப்பாங்க आज स्वर्गராஜ்ய देखेंगे ஆனா உயிரோட இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க आज अगर जीवित है तो बहुत खुश होते थे அது என் பிள்ளைகள் சாம் செலவு பார்த்தா ரொம்ப கண்ணீர் வடிச்சிருப்பாங்க और சாம் செலவு को देखो तो और आंसू बहाए होते थे ஏனா எங்க அக்கா மகா ஜாய் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் क्योंकि मेरा भाई बहन का लड़की ஜாய் ரொம்ப நேசிப்பாங்க बहुत प्रेम करते थे சின்ன பிள்ளைகளே छोटे बच्चों को அவ எப்பவும் பார்த்தா தாத்தா தாத்தா நுட்டிக்கிட்டு இருப்பா ஓகே கமேஷா தாத்தா தாத்தா கறிக்கு உங்க சாம் நினைச்சு பாப்பேன் சாம் செலவு இருக்கும்போது எங்க அப்பா இருந்தாங்கனா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க நான் சோச்சதா श्याम और सालों रहते समय मेरे पिताजी होते थे कितने खुश होते थे अरे पहले सगोदरी मारले எல்லாரும் கூப்பிடுறது நம்ம தாயினா கூடுவாங்க अरे उसी तरह बहनों को बोलते थे मेरी
बहन 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 करके बुलाती थी ए ताई मामा बहन इधर आ जाओ ताई कनी इंगवा ताई रीटा इंगवा அப்படி தான் கூப்பிடுவாங்க बहन रीटा यहां और बहन कनी यहां यारी சும்மா பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க किसी का भी नाम लेकर ऐसे नहीं बुलाते थे அவங்க வயசுல மூத்த 58 வயசு அவங்களுக்கு ஆனா இந்த பிள்ளைகள் எல்லாம் 15 வயசு 20 வயசுலாம் வருவாங்க லீடர் சிஸ்டர் मेरे पिताजी 58 उम्र था ये बच्चे बहन लोग सब 16 17 साल के थे ஆனா சும்மா பேர் சொல்லி ஏய் இங்கவா रीटा इंगवा கூப்பிடவே மாட்டாங்க ஏ किसी को रीटा रीटा इधर आओ ऐसे नहीं बुलाते थे ताई रीटा मामा ताई मामा उन्हें बुलाएंगे बहन रीटा इधर आओ बहन माँ इधर आओ करके बोलेंगे अल्लाह अनबुला तक पाए अच्छा प्रेमी थे एंग अम्मा के बैकबोन आऊंगा था मेरे माँ का बैकबोन वही थे अल्लाह एंग अम्मा प्यार था इल्लात के मनाल वरों लेकिन मेरे माँ का नाम ही सब जगह में आता था अनापा पैर वरे हो रहा था पिताजी का नाम नहीं आता था ஆனா உள்ள மறைமுகமா சபையை கட்டினது அவங்க தான் லேக்கின் அந்த ரகசியசே கலிஷகர் பனாய தோ வெய் பனாய ஹ ஹalleluya ஹalleluya நேத்து நினைச்சு பார்த்தேன் அவங்க இறந்து 38 வருஷம் ஆச்சு வா நான் ஜரா சோச்சே மர்க்கர் அபி 38 சால் ஹோ கயா ஹ அவங்க நினைச்சு அழதுக்கு இல்ல அவங்களே ஆண்டர் கொடுத்தாங்களே ஒரு ஸ்தோத்திரம் उनको लेकर सोच कर रोने के लिए नहीं उनको परमेश्वर ने दिया इसलिए परमेश्वर की स्तुति हो அவங்க கட்டி முடிக்கும்போது எல்லா கம்புகளும் தேக்கு கம்புகள தான் देखो जब उन्होंने கலிஷா பனாய தோ सभी लकड़ी जो है साख का लकड़ी का सेवांगा सब बेस्ट करते थे बेस्टா பண்ணுவாங்க सब बेस्ट करते थे 94 வருஷம் சபை எழுத்து கட்டும்போது அந்த உத்தரங்கள் எல்லாமே சில வீடுகளுக்கு போச்சு சில கடைகளுக்கு வித்துட்டோம் நாங்க அவ 94 சாலுக்கு जब हमने कलिशा को बनाया तभी वो लकड़ी को पुराने के लिए कुछ घर पे दे दे कुछ बेच दिया சின்ன பூச்சு கூட பிடிக்கல वो पूरा ओरिजिनल साख का लकड़ी था हालेलुया हालेलुया அத நேத்து தான் ராஜா கிட்ட சொல்லிருந்தேன் பழைய படங்கள்லாம் அந்த புது கேலண்டர்ல போடணும்னு நினைக்கிறேன் देखो मैंने पुराने तस्वीरों को इस साल में कैलेंडर में डालना चाहता हूं எல்லாரும் தெரியட்டும் सबको मालूम पड़ने दो எப்படி இருந்த சர்ச்சி பே எப்படி இருக்குன்னு कैसा चर्च था अभी कैसा है करकर அந்த ஒரே ஒரு கோரஸ் பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம் एक कोरस को गाकर हम लोग प्रार्थना करने वाले हैं சாம் அண்ட் ரபி தான் நம்ம ஜெபத்தை நடத்த போறாங்க அபி சாம் जो है हमें प्रार्थना में चलाएंगे சாம் அண்ட் ரபி प्रार्थना में चलाएंगे சாம் தான் நம்ம ஆரன் கொஞ்சம் சோத்தத்தை நடத்த ஜெபிக்க போறாங்க அப்படி எலிமினேப்போமா सभी लोग खड़े हो जाएंगे ஹalleluya என் இதய ஆண்டவருக்கு தெரியும் मेरा हृदय को परमेश्वर जानता है இந்த வருஷ கடைசில உங்க இதயம் எப்படி நொறுங்கி இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். இந்த சால் கேந்திரம் உங்க இதயம் कैसा टूटा हुआ करके परमेश्वर जानता है. உங்க இதயத்துல சில காரியத்தை ஆசை பண்றீங்க சொல்லதுக்கு முடியாது. आप अपने हृदय में कुछ चीजों की आशा रखते हैं लेकिन बोल नहीं पाते हैं. சின்ன பிள்ளைகள் எல்லாம் காரத்தை ஆசை பண்றீங்க. छोटे बच्चे लोग इन विषय के ऊपर आशा रखते हैं. எங்க அம்மா கிட்ட எப்படி கேப்பேன்? ये मेरे मां के पास कैसा पूछूं मैं? எங்க அப்பா கிட்ட बर्थडे के ड्रेस के என்னால கேட்க முடியாது. मेरे पिताजी बर्थडे के लिए ड्रेस नहीं मांग सकती हूं मैं. انا கர்த்தர் இதயத்தின் நினைவெல்லாம் அறிந்திருக்கிறார். लेकिन परमेश्वर हृदय के सारे विचारों को जानता है. நினைச்ச தவறான நினைப்புக்காக என்னைக்கோ உங்களை ஆண்டவர் அழிச்சிருக்கணும் देखो आप जो गलत सोच रखे थे इसके लिए परमेश्वर कभी आपको नाश करना था انا இது ஒரு சுகந்த பலியாக சுகந்தவா சுத்தமான ஒரு நீதிமான் உங்களுக்காக பலியானதனால தான் இந்த கர்த்தர் உங்களை அழிக்காம வச்சிருக்கிறார் एक शुद्ध धार्मिक जो है आपके लिए बलि हो गया इसलिए परमेश्वर आज भी आपको संभाल के रखा है நன்றி உள்ளவளாய் இருங்க आप लोग धन्यवाद से भरे हुए रहे ஒரு தாயார் வயலட் அம்மாவும் ஒரு தகப்பனார் சுவாமி தேசாயாவும் அன்றைக்கு சுகந்த வாசனை ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்றைக்கு வரைக்கும் பெத்தேல் அழியாம இருக்குது एक माता வயலட் அம்மா और சுவாமி தேசாய जो है अपने आप को सुगंध रूप से परमेश्वर को सौंपा है इसलिए आज तक बेतेल मिटा नहीं है அவங்க கூட ஊழியத்துல நின்னவங்க எல்லாம் பெத்தேல் அழிக்கிறதுக்கு போயிட்டாங்க उनके साथ जो कोई सेवा में खड़े थे सभी लोग बेतेल को नाश करना चाहा ஆனா அவங்க தான் கடைசி வரைக்கும் பெத்தேல கட்டி எழுப்புனாங்க. लेकिन वही आखिरी तक बेतेल को बनाया भी. இன்னைக் கர்த்தர் எங்களை கொண்டு உங்களை கொண்டு இந்த சபையை தொடர்ந்து கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். आज परमेश्वर हमें लेकर आप सभी को लेकर परमेश्वर कलिशा को बना रहा है. हालेलुया. हालेलुया. உங்க நினைவின் தோற்றத்தின்படி இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிப்பார். आपके हृदय जो सोच है उसके अनुसार परमेश्वर ये महीना में आपको प्रतिफल புதிய வருஷம் நமக்கு ஒரு மேன்மையான ஆண்டாய் இருக்க போகிறது. नया साल हमारे लिए आदर से भरा साल बनने वाला है. கண்ணீர் எல்லாம் இந்த வருஷ கடைசில எல்லாம் முடிய போகுது. हम जो चाहे परमेश्वर साल वद में सब पूरा करने वाला है हृदयத்தில் இருப்பது தெரியும் आपके हृदय में जो है परमेश्वर நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க ஆண்டவருக்கு தெரியும் तुम कैसे प्रार्थना करते हो परमेश्वर को मालूम है 8 நாள் எல்லா ஜெபத்துக்கு வாங்க ये 8 दिन सभी लोग प्रार्थना में आइए हृदयத்தை தேவ சமூகத்துல ஊற்றுவோம் हृदय को परमेश्वर உபஸ்தித்தி में மனுஷன் அழுதது போதும் மனுஷ கே பஸ் அப்படியே ரோயா காஃபி है மனுஷன் கிட்ட பலமடது போதும் மனுஷ கே பஸ் விலாப் கே காஃபி है மனுஷன் யா மேல பரிதாபப்பட மாட்டானா என்ன பார்த்தா ஐயோ பாவம் சொல்ல மாட்டானா நினைக்கிறீங்களா மனுஷ மேல அப்ப தரஸ் नहीं खाएगा अरे हाय ऐसे नहीं बोलेंगे क्या வேண்டாம் नहीं चाहिए हमें ஆண்டவர் நம்மேல் பரிதாபப்பட்டானே நம்ம தூக்கி சுமப்பார் परमेश्वर हमारे ऊपर तरस खाए तो हमें उठा कर ले जाएगा தூக்கி உயர்த்துவார் हमें ऊंचा उठाएगा हालेलुया हालेलुया ज्ञान हृदय தாங்கப்பா ஏ ஞான கே ஹிருதயக்கு தேதே பிதா அன்னைக்கு ஞான இதயமுள்ள ஸ்திரிகள் தான்
கர்த்தருடைய வாசஸ்தலத்துல வேலை பார்த்தாங்க. ஏ ஞானக இதயல ஸ்திரீ ஜோ ஹே பரமேஸ்வர் கே நிவாஸ் தம்பு மே காம் கியே ஹே. ஆசரிப்பு கூடத்துல வேலை பார்த்தாங்க. மிலாப் வாலே தம்பு மே காம் கியே. நம் கர்த்தருக்கு ஏதோ ஒன்று செய்கிறோம் என்றால் ஹம் பரமேஸ்வர் கே லிய குச் கர்தே ஹே தோ. நம்மட ஞான இதயம் இருக்குது. ஹமாரி பாஸ் ஞான கி ஹ்ருதய ஹே. ஞான இதயத்தை கேளுங்க. ஞான கே ஹ்ருதய கோ மாங்கோ. ஞானமும் உணரும்ல இருக்கத தருவா. பரமேஸ்வர் ஞான ஓ சமஜ் கே ஹ்ருதய கோ தேகா. நான் ஒரே ஒரு காரசு பாட போகிறேன். ஏகி குரஸ் கோ கானே வாலா. முன் சென்ற பக்தர்கள் தியாகத்தை நினைக்கையில் என் நெஞ்சில் தெம்பொன்று தோன்றிடுதே. முன் சென்ற பக்தர்கள் தியாகத்தை நினைக்கையில் என் நெஞ்சில் தெம்பொன்று தோன்றிடுதே. விட்டதும் வெறுத்ததும் ஆதாயம் எனக்கு, விட்டதும் வெறுத்ததும் ஆதாயம் எனக்கு, காட்டிடும் மாளிகைக்கு நிகரொன்றுமாகுமோ, காட்டிடும் மாளிகைக்கு நிகரொன்றுமாகுமா. பலியாய் படைத்தே உயிரே முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் நம்முடைய இருதயத்தின் வேதனை, இருதயத்தின் அழுகை, இருதயத்தின் எல்லா வாஞ்சைகளை என் தேவன் இன்றைக்கு கண்டிருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லி, தேவனே நீ எல்லாவற்றையும் என்னை கைப்பார்த்துக் கொள்வீரப்பா, இனிமே நான் சோர்ந்து போகிறது இல்லை என்று சொல்லி அன்னைக்கு அன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றின பின்பு அவர் துக்கமுகமாய் இருந்தது இல்லை என்று சொல்லி கர்த்தர் வசனம் சொல்கிறது. அதே போல இந்த நாள் முதல் கூட நீங்கள் துக்கமுகமாய் இராதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றிலும் ஜெயம் தந்து நீங்கள் வேண்டிக் கொண்டது எதுவோ அதை நம்மளுக்கு செய்தரளி எல்லா காரியத்திலும் ஜெயமாய் நிறுத்த போகிறார் என்று சொல்லி நம்பிக்கையோட உள்ளத்தின் ஆழத்தில் இந்த கரங்களை தடுக்கிறதுமா. ரகனி சகதலகன சகதரகனகனமா சகதலகரதரகனகனமோ லகுதிய ரகன சகதரிகனகனமா சகதலகரதரிகனகனமா லகுதிய ரசகதரிகனகனமா சகதரிகனபோ. மனதிலையும் வெளிப்புறமாகவும் யார் உங்களை என்ன சொல்லியிருந்தாலும், யார் உங்களை ஏளனமாக பார்த்திருந்தாலும் என் தேவன் இந்த நாளில் நம்முடைய எல்லா காரியத்தையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். எந்த சத்துருக்கள் பரியாசம் பண்ணினார்களோ, எந்த 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 பிசாசு பரிசா பரியாசம் பண்ணினார்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை மேன்மையாக நிறுத்த போகிறார். அல்லேலூயா. அந்த ரங்கத்தில் கேட்கும் பிதா வெளியரங்கமாய் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கர்த்தருக்கு முறையிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கேட்டருளி எல்லா ஜனங்கள் முன்பதாக, எல்லா சத்துக்கள் முன்பதாக நம்முடைய தலைகளை உயர்த்தி நம்மளை ஜெயம் நிறுத்த போகிறார் என்று சொல்லி ஒரு சிவத்தின் ஆழத்தில் இருந்தா பகிர்ந்து சந்திக்கிறது தெரிவிப்போமா. நன்றி 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 ஆமீன் தவிர. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவர் நாள் வரியும் நம்மை காத்து கொள்ள வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு வரியை பாடி முடிக்கப்போகிறாங்க. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். அவரை பார்த்து சொல்லுமா? எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறே. உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழிய
என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன் அழைத்தாரே காலை வேலை நீர் எங்களோட பேசினமைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே. நாங்கள் மனுஷரிடத்தில் போய் எங்கள் இதயத்தை கொட்டாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எங்களுடைய இதயத்தை கொட்டத்தக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அநேக வேலையில் நாங்கள் சாராலை போல் ஆண்டவரே அவிசுவாசத்தில் எங்கள் மனதில் சிரித்தது உண்டப்பா ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலையில் நாங்கள் பார்க்காதபடிக்கு எங்கள் விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவின் மேல் எங்கள் கண்கள் நோக்கமாக இருக்க நீர் உதவி செய்யும்ப்பா. நீர் சொன்னதை செய்யும் வரைக்கும் எங்களை கைவிட மாட்டேன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. இந்த வருஷ கடைசியில் ஆண்டவரே ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தில் நீர் எங்களுக்காக செய்ய போகிற நன்மைகளுக்காக எங்களை நாங்கள் தகுதிப்படுத்த நீர் உதவி செய்வேனமாறு ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஊழியத்தின் அஸ்திபாரம் எப்படி போடப்பட்டதுன்னு எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கப்பா ஆண்டவரே. அவங்க செஞ்ச ஆண்டவரே ஒவ்வொரு சாக்ரிஃபைஸ் அவங்க வெடிச்ச ஒவ்வொரு கண்ணீர்னால ஆண்டவரே இந்த மகிமையான ஆலயத்தை நீங்க கட்டி நிரப்பினதுக்காக நன்றி சொல்லுகிறப்பா ஆண்டவரே. அந்த லெகசியை நாங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுமாப்பா. அந்த அதே விசுவாசம்ப்பா அதே அபிஷேகம்ப்பா ஆதியிலிருந்து அதே அபிஷேகத்தினால எங்களை மீண்டும் நீ நிரப்ப போறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடமாப்பா அவங்க மனசுல ஒரு வாஞ்சையோடு வந்திருப்பாங்கப்பா. அவங்க விருப்பத்தின்படி அவங்க விசுவாசத்தின்படி அவங்களுக்கு நீர் செய்ய போறமைக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அநேகர் வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்க நிறைவேற்றி கொண்டு இருக்கிறமைக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி சொல்லிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முழுவதுமா எங்க ஆவி ஆத்மா சரீரம் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. காணிக்கைக்கு முன்னால ஒரு காரியம் ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்போ ரெண்டு சீட்டு வந்துட்டு மூணு நாளைக்கு அப்புறம் தான் ஜென்ரல் வார்டில் ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க. ஆனால் அடுத்த 15 நிமிஷத்தில் 1 மணிக்கு செலினிட்டராகவே ஷிஃப்ட் பண்ண போகிறாங்களாம். எல்லாம் டியூப் எடுத்தாச்சாம், எல்லாம் மிஷின் ரிமூவ் பண்ணியாச்சாம். நல்ல பரிபூர்ண சுகத்தை காட்ட நல்ல சோதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஸோ 1 மணிக்கு அப்புறம் நீங்கள் யாருனாலும் ஃபோன் பண்ணி பேசிக்கிடலாம். கத்திர எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா. ஆமென். ஸோ காணிக்கா ஜபித்த பிறகு இந்த பாடலை தொடர்ந்து சாம் அண்ட் கொயர் குரூப் இணைந்து படிவாங்க. அழைத்தவரை அழைத்தவரை ஊழியத்தை அதெல்லாம் வந்துருக்கோமா ப்ளீஸ். இங்கே காணிக்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் ஆகாரம் ரெடியாக வந்துட்டுமா? கவலைப்படாதங்க, முடிந்த உடனே உங்களுக்கு ஆகாரம் ரெடியாக கொடுக்கப்படும். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர்களுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கிறீங்கப்பா. அதுக்கு எல்லாம் ஈட நாங்கள் ஒன்றும் கொடுக்க முடியாதப்பா. இதோ எங்களுடைய அன்பை எங்கள் நன்றியை உமக்கு தெரிவிக்கும்படியாக இந்த சின்ன காணிக்கை கொடுக்குறோப்பா. பிரபு அமாரி ஜீவன் மே தூ கித்தே மகான் மகான் காம் கியா ஹே, கித்தனை ஆஷிஷ் தி ஹே, கித்தே சமத்கார் கியே ஹே. உன் சப்கே பதிலே மே அகர் ஹம் குச் தேனா சாஹே தோ ஹம் தே நஹீ பாயேங்கே பிரபு. ஹமாரே பிரேம் கோ பிரகட் கர்னே கே லியே हमारी उत्तरदायिता दायिकता हमारे धन्य को प्रदान करते हुए इस छोटी सी दान को हम अर्पण करते हैं. इसे स्वीकार ले प्रभु और भी तेरे आशीष से तेरे फल से तेरे प्रतिफल से हमें भर दे. இன்னும்படி ஆசீர்வாதத்தினால பிரதிபலனால உடைய பலன் என்கிற பரிசுகளால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் இயேசு மசீஹ் நாமத்தில் மாங்கதே பிதா. ஆமென் ஆமென் ஆமென். அழைத்தவரே ஆதாரமே அழைத்தவரே அழைத்தவரே
கடைசியில அப்பா கால்களின் சுவடு ஒன்று போதுமா நமக்கு அடிச்சு உள்ள வைத்து போயிருக்கிறார். எங்க அப்பா விட்டு சென்ற கால் சுவடுகள் இன்னைக்கு எங்க அப்பா இருந்தாங்களோ அன்றைக்கு எல்லாம் ஊழியத்தின் பாரம் என் குடும்பத்தின் பாரம் எல்லாம் என் தலைமையில வந்து விழுந்தது. எங்கள் அண்ணன் எதுலையுமே பொறுப்படுக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா இறந்ததுனால என்னுடைய தங்கச்சி கல்யாணத்தை எல்லாம் முடி நடத்த வேண்டியதாக இருந்தது. எல்லாம் அன்றைக்கு விழுந்த பாரம் தான், ஊழிய பாரம், அம்மா பற்றி, அக்காளை பற்றி. அதில் தான் ஓடி போனேன். ஏன்னா எங்கள் அக்காளுக்கு அத்தானுக்கு வேறு யாருமே இல்லை, ஆதரவு இல்லை. சொந்தமாக நான் அவங்க கடனால ஆப்ரேஷன் 14 சொன்ன உடனே அவங்க கண்கள் கலங்கினது. ஏன்னா போன வருஷம் இதே டிசம்பர் மாதம் 14 தான் அவனுடைய மகன் சாம் ஸ்டீஃபன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனாலே தான், அதே நாள் தான் எனக்கு ஆப்ரேஷன் நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்களே என்று கலங்கினாங்க. எனக்கு கவலைப்படாதங்க, அவங்களுடைய அடிச்சோடுகள் அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, விஜய் எதுங்க பயப்படக்கூடாது, அப்பாருங்க தைரியமாக உள்ளே செய். எங்கள் அப்பா இறந்த பிறகு அந்த ஒரு என்னை உற்சாகப்படுத்த யாருமே இல்லையன்னு கலங்கிக்கிட்டு இருந்தேன். 83rd பிப்ரவரி மாதம் அந்த 27 டிஜேசியா முன்னால் முழங்கால் பட்டுருந்தேன். கத்த சொன்ன ஒரே வார்த்தை அதுதான், மை சன் யூ ஆர் ஆல்வேஸ் டெல்லிங் மீ தேர்ஸ் நோ ஒன் டு என்கரேஜ் மீ பட் ஐ ஆம் ஹியர் ஃபார் யூ. உங்க அப்பா இறந்த பிறகு உன்னை உற்சாகப்படுத்த யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, நான் இருக்கிறேன் என்னார். அவ்வளோ பேர் குப்பாடு போட்டு அழுதுட்டேன். இந்த வார்த்தை கத்தர் ஞாபகம் வரான்னு சொன்ன ஒரே ஒரு காரியம். அதே போல இன்னைக்கு நான் உங்க மத்தியில் இருக்கிறேன். நான் எப்படிப்பட்ட சுவடுகள் விட்டு போகணும் தெரியாது. ஆனால் நான் இந்த உலக கத்தர் என்னைக்கு அழைக்க, இப்போ அழைக்க மாட்டார், கவலைப்படாதங்க. அவர் அழைத்து போனாலும் கூட நம்ம ஒரு நல்ல சுவடுகளை விட்டு போனோம். We must leave good footprints for our children, grandchildren. நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பேர பிள்ளைகளுக்கு நல்ல சுவடுகளை விட்டு போகணுமே. அந்த கவியை உணர்ந்து பாட போகிறோம். வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவியில் பெருமைகள் வேண்டாமே, வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. கூடிய
நதியா, சூரியகுமார், எஸ் ராஜ், எஸ்ரா ரம்ஸ்ஃபெல்ட், ஜே காட்வின், லூர்து குமார், லேகா ஜெரியல், ஜேம்ஸ் ஆந்தனி ராஜ், சில்வானியஸ் ஜாஷ்வா, ஹெப்சிபா எலிசபெத், ஹெலன் ஜயா ஃப்ரீடா, இவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும்படியாக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுவே, அவர்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. திருநாண்டை காண்கிற ரெண்டு குடும்பத்தார், பி ஜான் சாம்ராஜ், ஹெப்சிபா, ஜான் வெஸ்லி மேக்டலின், இவர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. இன்னும் நல்ல உற்சாகமே கரங்களை திரு நாமைப்படுத்தலாமே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அதே போல பாஸ்டியா சொன்னது போலவே ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு மூன்று நேரம் ஜபம் இருக்கும். வெறும் எட்டே எட்டு நாட்கள் தான். நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் வந்து காத்திருக்கத்தக்கதாய் கர்த்தருடைய பாதத்தில் போராடி, யாக்கோபை போல போராடி, ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க விட்டாலுமே போக விட மாட்டேன்னு சொல்லி இந்த எட்டு நாட்கள் நீங்கள் போராட போகிறீங்க. நீங்கள் எந்தெந்த காரியங்களை கர்த்தருடைய சமர்த்து வைக்கிறீர்களோ இந்த எட்டாவது நாளில் முடிவுக்குள்ளாக கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயம் தருவார். இப்படி ஏழு நாட்கள் முடிவில் கர்த்தர் எரிகோவை வீழ்த்தி தம்முடைய ஜனங்களுக்கு ஜெயம் தந்தாரோ, அதே போல் ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை கலந்து கொண்டு முடிகிறவங்க கலந்து கொள்ளுங்க. மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, அதே போல் சாயந்தரம் 7 மணி முதல் 8 மணி வரை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு 3 வேளை ஜபம் நடக்கும். ஸோ அந்த 8 நாட்கள் நீங்கள் முடிந்த அளவுக்கு குடும்பமாய் முடிந்தால் எல்லாரும் சேர்ந்து இணைந்து நம்ம ஜபிப்போம். 3 வேளை ஜபிக்க விரும்புகிறவங்க, முடிஞ்சவங்க நீங்கள் வாருங்க, ஒரு நேரம் முடிஞ்சவங்க வாருங்க, நீங்கள் ஜபத்தில் கலந்து கொள்ளுங்க, கத்துக்குள் பலப்படுங்கள். அதே போல் இன்றைக்கு சாயந்தரம் 4 மணிக்கான பிள்ளைக்கான சண்டே ஸ்கூல் உண்டு. பெற்றோர்கள், ஒவ்வொரு பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி நாங்கள் அனுப்புங்கள். வருகிற வாரத்தில் நடக்கப் போகிற அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு இந்த பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த முடியாது, அது எதுவாக இருக்கும். சாயந்தரம் 7 மணிக்கும் நம்மளுக்கு வாலிபர் கூட்டம் உண்டு. ஒருவேளை நீங்கள் அந்த பிரபு இயேசு ஜென்மோத்சவத்துக்கு போக விரும்பினால் நீங்கள் போகலாம், கத்துக்குள் அவர்களையும் உற்சாகப்படுத்தலாம். கத்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Now the grace of our Lord Jesus Christ, the love of God, the coming of the Holy Spirit with us all now and forever. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எல்லா இருதயத்தின் நினைவின்படியே பலனளிக்கிற கர்த்தருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் நிறைவோடு நிலைத்திருந்து காப்பதாக அமையும். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு மேடை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அமேன், அமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. பார்க்க சொல்லுங்க, ரெடீமர் வில் ரிச்லி ரிவார்ட் யூ. ரெடீமர் வில் ரிச்லி ரிவார்ட் யூ. கர்த்தர் நிறைவான பலனை நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். உங்கள் பாய்களை எடுத்துகிட்டு